குருவே துணை, எல்லா புகழும் மூச்சுக்காக்கு. சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்தோம், தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ மூச்சுக்காத்து எப்படி இருக்கிறது, காத்தை எப்படி நல்ல சக்தியா மாத்தி ரத்தத்தை கலக்கிறது அப்படின்னு பார்க்க போறேன். மூச்சுக்காத்த நல்லபடியா ஜீரணம் பண்ணிருக்கு பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிச்சார், நாடிசுதி, இப்படி நிறைய பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி எல்லாம் பேச போறது இல்லை, ஏன் தெரியுங்களா? அதோட முக்கியமான விஷயம், உள்ள போற காத்தே நல்ல காத்து கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க மூச்சு பயிற்சி என்ன பண்ண போறீங்க? நாம என்ன பண்றோம், வீட்டுல கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒரு ரூம்குள்ள படுத்து தூங்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பெட்ரூம்ல காத்து உள்ளவருக்கு வெளியே போறதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கா? இல்ல. படுத்தாச்சு, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் படுத்துருக்கீங்களா? ஒரு நிமிஷத்துல 8 லிட்டர் காத்து உள்ள போகுது. நல்ல காத்தா உள்ள போய் கெட்ட காத்தா வெளியே வருதா? ஒரு ரூம்ல ஒரு அரை மணி நேரம் படிச்சிருங்க, அரை மணி நேரத்துல 8 × 3 பேர், அத்தனை காத்து உள்ள போய் கெட்ட காத்தா மாத்தி வெளியே வருதுல? ஒரு அரை மணி நேரத்துல அங்க இருக்கிற எல்லா காத்தும் கெட்ட காத்தா மாறிடுமா? ஒரு வீட்டுல பெட்ரூம்ல 8 மணி நேரம் படுத்து தூங்குறோம், முதல் அரை மணி நேரத்துல இருக்கிற காத்து நல்ல காத்தெல்லாம் உள்ள வழி கெட்ட காத்த வெளியே வந்துச்சு. நாம உருவாக்குன கெட்ட காத்துல நம்ம 8 மணி நேரம் படுக்கிறோம், மிச்சம் இருக்கிற அரை மணி நேரம் அதே கெட்ட காத்துல படுத்துருக்கோமா? இப்படி 7.5 மணி நேரம் கெட்டு போன காத்துல படுத்திருந்தா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதா? யோசிச்சு பாருங்க, மூக்கு வழியும் காத்து உள்ள போதுன்னா நுரையில் என்ன பண்றது, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் எடுத்துட்டு ரத்தத்துல கலந்து அது செல்லுக்குள்ள போகுது, கெட்ட காத்த வெளியே வருது, வெளியே வருதா மூக்கு வழியா? சோத்தை பத்தி கவலைப்படுறோம், காத்த பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்லை. இப்படி யாரெல்லாம் ஜன்னல் கதவு அடைச்சி வச்சுக்கிட்டு காத்தோட்டம் இல்லாத வீட்டுல படுத்திருக்கீங்களோ, ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களோ, அது எங்க இருந்தாலும் சரி, பெட்ரூம் மட்டும் இல்லைங்க, எங்க இருந்தாலும் சரி, அந்த ரூம்ல இருந்தா எல்லா நோயும் வரும். ஜன்னல் கதவு அடைச்சி வச்சுட்டு படுத்தாவே எல்லா நோயும் வரும்னு சொல்றேன், அதுக்குள்ள கொசுவத்தி பத்த வச்சுட்டு படுத்தா என்ன வரும்? சாவே வரும். கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது, நான் கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவு. கொசுவத்தி பத்த வச்சுட்டு படுத்துறீங்களே, இனிமேல் கொசுவத்தியில பத்த வைக்காதீங்க, அதை எடுத்து கரைச்சி சாப்பிட்டு தூங்கிருங்க, ரெண்டு ஒண்ணுதான். அந்த கொசுவத்தியில் இருக்கிற புகை நைட்டு ஃபுல்லா காத்தோட காத்தா கலந்து நம்ம மூக்கு வழியா உள்ள போய் நம்ம நுழைவுக்குள்ள போய் சேர்ந்துருதா? விஷம் தானே அது, லிக்விட்ல மாட்டீங்களா? பிளட்ல
மாட்டாதீங்க, எடுத்து குடிச்சிட்டு படுத்துருங்க, எல்லாம் ஒண்ணுதான். அது உடம்புள்ளதாக போது கொசுக்கு விஷம் தான், நமக்கு தான் விஷம். மூச்சு காத்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவைப்படுது இல்லையா, ஆக்சிஜன் பிராணவாயு தேவைப்படுது இல்ல. நைட்டு ஃபுல்லா காத்தை கேட்டு தூங்குவோமாமா, அப்புறம் என்ன சொல்லுவோம், ஆஸ்மா வந்துருச்சு, வீசிங் வந்துருச்சு, டாக்டர் போவோம். எந்த டாக்டரா உங்ககிட்ட உங்க வீட்டை கொசுத்தி பத்த வைக்கிறீங்களா, காப்பாத்தம் கேட்டிருக்காங்களா? அவங்க இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஏதாவது நோய் பேர் வச்சு மருந்து மருந்து தான் கொடுக்குறாங்க. காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, ஃபேன் போட்டுக்கிறோம்னு சொல்றோம். ஃபேனு கெட்ட காத்து நல்ல காத்தா மாத்துமா? ஃபேன் என்ன பண்ணு தெரியுமா, இருக்கிற கெட்ட காத்த சுத்தி விடும் அவ்வளவுதான். ஃபேனால காத்தோட்டம் கிடைக்காது, வேற கொஞ்சம் உப்பு சொல்லாம நல்லா இருக்குமே தவிர கெட்ட காத்த நல்ல காத்த மாத்தாது. அதனால காத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்க, ஒண்ணு கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது அட் எனி காஸ்ட். ஒவ்வொரு நாள் கொசுவத்தி பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு ஆரோக்கியம் கெட்டுதான் போகும். கொசுவத்தி பயன்படுத்துற யாராவது இருந்தீங்கன்னா நீங்க எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் நோய் குணப்படுத்த முடியாது, எந்த டாக்டர் போனாலும் குணப்படுத்த முடியாது, எந்த யோகா பண்ணாலும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா 8 மணி நேரம் பெஸ்ட் உட்காந்துருக்கீங்க. ரெண்டு, காத்தோட்டமான இடத்துல தான் இருக்கணும், அது வீடு, ஆபீஸ், பாத்ரூம், எங்கிருந்தாலும் சரி. நல்ல காத்து உள்ள வரணும், கெட்ட காத்து வெளியே போனுங்க. சரி, ஜன்னல் திறந்து வச்சு படுத்தா 3 பிரச்சனை. ஒன்னு கொசு வந்து கடிக்குது, அதான் பிரச்சனை. ரெண்டு, திருட வந்துடும். 3, பக்கத்து வீட்டுக்காக வேடிக்கை பார்த்துருவாங்க. இதுதானே இந்த 3 பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சி வச்சு படுத்துக்குங்க. செலுத்துல மேல சின்னதா ஒரு ஓட்டையை போட்டு ஒரு எக்ஸாஸ் ஃபேன் பண்ணுங்க, தட்டி கொடுங்க. நேர் ஆப்போசிட் செலுத்துல அந்த ஃபேனுக்கு நேர் எதிரில் சின்ன ஓட்டையை போட்டு கொசு போல கிரில்ல மாட்டிருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த ஃபேன் தட்டி விட்டா எத்தனை கெட்ட காத்து வெளியே போகுதோ அத்தனை நல்ல காத்து உள்ள வருமா? ஜன்னல் அடைச்சு வச்சிடலாம், கதவை அடைச்சு வச்சிடலாம், திருட வரமாட்டான், யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, கொசுவும் கடிக்காது. ஆனா கெட்ட காத்து வெளியே போய் நல்ல காத்து உள்ள வருமா? இதை செய்யறதுக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் செலவாக அவ்வளவுதானே. 15 வருஷமா பப்படிக்கிறீங்களாமா, மருந்து மாத்திரம் சாப்பிடுறீங்களாமா, அது செலவு பண்ணிட்டு என்ன ஆகும்? இந்த ஒரு வேலையை மட்டும் வீட்டுல பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்க ரூம்ல காத்து இருக்கிற அந்த பவர் இருக்கு இல்லைங்களா, பிராணசக்தி, எல்லா நோய் குணப்படுத்தி ஆரோக்கியமாகுதுங்க. ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசரி, சொரியாசிஸ், எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ், மலச்சிக்கல், யாருக்கு இருந்தாலும் சரி காத்துல பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். அதை சரி பண்ணி பாருங்க, எல்லாம் சரியா போயிருங்க. இல்ல கொசு வாங்கிக்கலாம், இப்ப ஜன்னல் இல்லையா, அது நெட்டு மஸ்கிட்டோ நெட்டு வாங்கி அடிச்சிடலாம், அப்ப கொசு உள்ள வராது, ஜன்னல் திறந்து கொடுக்கணும். இல்லையா கொசு வலை வாங்கி அதுக்குள்ள பூஜை படுத்துக்குங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், ஜல்லுக்காக எல்லாம் திறந்து வச்சிருவேன். ஒரு கொசு வலை வீட்டுல எப்பவுமே இருக்கும், அது எழுதுறீங்களா, 4 பக்கம் 4 கயிறு போட்டு வச்சிருப்பாங்க. பகல வீடுதான், நைட்டு பெட்ரூம்ல மாத்திக்கலாம். இந்த பெட்ரூம்ல வச்சு என்ன பண்ணுனா கொசு வலையில 4 பக்கம் 4 கயிறு வச்சிருப்பேன், நீயும் வச்சிருக்கணும். அதை வலிச்சு பேக வச்சுட்டா எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணலாம், 4 இடத்துல தூக்கி மாட்டிட்டா போதுங்க. நின்னுக்கும் டெய்லி ஒரே ரூம்ல படிச்சுட்டீங்களா, ஒரே ஒரு முறை 4 பக்கம் மாட்டுறது எங்க, எந்த கையில எந்த எந்த ஆணி கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்கன்னா அப்படி முக்கியமா எழுத 4 பக்கம் மாட்டீங்கன்னா கொசு வலியாகும். நல்லா ஹைட்டான கொசு வலை வாங்கணும், பெட்டு பாய் தக்காளியெல்லாம் போட்டு அதுக்கு நோய் படுத்துக்கிட்டு அந்த பெட்டு கீழே பேக் பண்ணி விட்டுருணும். ஏன்னா உருண்டு பிறகு போது கொசு தூக்கி முடியாது, தூக்காம இருக்கு. கொசு வலைக்கு உள்ள படுத்து தூக்கி பாருங்க, என்ன தெரியுமா, கொசு வரும் ஆனா கடிக்காது. நான் படுத்துருப்பேன், கொசு பயங்கர சவுண்டோட கேட்கும், நிறைய கொசு இருக்கும், கத்திட்டு இருக்கோம், நல்லா தெரியும், ரொம்ப படுத்துருப்பேன், கொசு பார்க்கும். எவனோ ஒருத்தங்க படுத்துருக்கா ரத்தம் வாசலிக்குது, ஆனா உள்ள போக முடியாது, அது திரும்பி போயிடும். நாம எப்படி தப்பிச்சு ஆரோக்கியமாக்கிறத யோசிக்கணுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண, பல பேர் வச்சிருக்காங்க கொசு கடிக்கிறது பேக் வச்சிருப்பாங்க, பாத்துக்கீங்களா, கையில வச்சுட்டு டெய்லி பேக் அடிச்சிருப்பாங்க, கொசு எல்லாம் அடிச்சிருப்பாங்க. பேசும்போது மட்டும் வாயிலே பேச வேண்டியது, தான் ஊன் பெருக்கத்திற்காக பிரிதொரு ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு குரல் பேசுவாங்க.
இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சாப்பிடாதீங்க, உங்க உடம்பு பெருக்கிறதுக்காக இன்னொரு உயிர் கொலை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி அருள் உங்ககிட்ட வரும் அப்படின்னு மேல வீடியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு பண்ணுவாங்க, பேக் வச்சு கொசு வச்சுட்டு இருப்பாங்க. உயிர் கொலை பண்ணாத பாவம்னு சொல்றீங்கல்ல, பேக் எடுத்து கொசு வச்சு பண்றீங்கல்ல, பாவம் பாவம் தானே. உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரலாம், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாவம் கொசு தான் ஸ்கூலுக்கு வந்துருக்கு, அவங்க அம்மா அம்மா பாவம் திரும்பி வீட்டுக்கு போகணும். அந்த அம்மா கஷ்டப்படுவாங்களா இல்லையா? கொசுவளை வாங்கி உள்ள போயிருந்தேன், கொசு கடிக்காது ஒண்ணு இல்ல, ஜன்னல் கதவு எல்லாம் கொசு மேட் வச்சுக்கோங்க, நெட் வச்சுக்கோங்க ரெண்டு இல்லையா. நான் சொல்ற மாதிரி அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் போட்டுருங்க, வேலை முடிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கொசுலிருந்து தப்பிக்கிருப்போம், திருடலு தப்பிக்கிருப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்க்கறதுக்கும் நாமளும் ஐடியா பண்ணுமே தவிர இதெல்லாம் காரணம் சொல்றேன், ஒத்துக்க மாட்டேன். ஆக மொத்தம் நீ இருக்கிற பெட்ரூம் கிச்சன் ஆபீஸ் எங்கிருந்தாலும் ரெண்டு விஷயம் கொசுவத்தை பயன்படுத்தக்கூடாது. கெட்ட காத்து வெளியே போய் நல்ல காத்து உள்ள வரைக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். ஏர் சர்க்குலேஷன் என்பது புதுக்காத்து உள்ளவர்கள் ஏர் சர்க்குலேஷன், இருக்கிற காற்று சுத்தி ஒரு ஏர் சர்க்குலேஷன் கிடையாது. இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்லி கொடுத்துறாங்க. நேச்சுரல் கொசுவத்தி எப்படி தயாரிக்கிறது, இயற்கையான கொசுவத்தி. இந்த சிமினி விளக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு விளக்கு இருக்கும், இந்த கண்ணாடி குடும்பமா இருக்கும், அதை கவுத்து வச்சிட்டோம்னா அந்த விளக்கு பத்த வச்சு கவுத்து வச்சிட்டோம்னா ரவுண்டா தெரியுமா, அது சுத்தமா தெரியும், மேலே வரும் கீழே போகும், கீழே என்ன வந்துருக்கு ஒரு டப்பா இருக்கும், அந்த விளக்கு தான் சிமினி விளக்கு. பாருங்க சிமினி விளக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா முதல்ல பார்த்ததே இல்லை. அந்த விளக்கு வாங்கிக்குவாங்க, அதுல கிருஷ்ணாயில் மண்ணெண்ணெய் அதை ஊற்ற கூடாது, ஏன்னா அதை ஊற்றி எரிச்சிங்கன்னா அந்த வாசமே லைட் நமக்கே நோயாகும், போடக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி எரிக்கணும், அந்த கண்ணாடி குடுவி எடுத்து கவுத்துறோம், அதுக்கு மேல ஒரு சாதாரண பிளேடு இல்லையா, ரேசர் பிளேடு, அந்த பிளேடுக்கு வைக்கணும், டபுள் சைடு பிளேடுன்ற மாதிரி ஜில்லுக்கள் அந்த மாதிரி கிடையாது, டபுள் சைடு பிளேடு வச்சுருக்கோம். என்னாகும், நல்லெண்ணெய் எரியும் பொழுது அதுல ஒரு வெளிச்சம் உருவாகும், பெட்ரூம் லைட்டுமா இருக்கும். அந்த சூட்டுக்கு பிளேடு சூடாகுமா, பிளேடுக்கு மேல போய் எலுமிச்சு போல தோலை நைட் வச்சுட்டு படு தூங்கி பாருங்க, எலுமிச்சு போல தோல் சூடாகி ஒரு புகை உண்டாகும், அந்த புகைக்கு கொசு வராது, எலுமிச்சு பழம் தோன்று வர்ற அந்த வாசம் உடம்புக்கு நல்லது, சைலரு கிடையாது இல்லையா. வேப்ப இலை தூக்கி மேல வைக்கலாம், வெல்ல இலை, இந்த மாதிரி சாத்துக்கொடி, சாத்துக்கொடியோட தோல், ஏதாவது ஆரஞ்சு பழ தோல், இந்த மாதிரி இயற்கையா ஒரு பொருளை வச்சு இந்த நாலு பேருக்கு நாலு விளக்கு வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் வேப்பலை, இந்த பக்கம் ஆரஞ்சு சாத்துக்கொடி, அந்த பக்கம் லெமன், நாலு பேருக்கு நாலு வச்சு பழம் தூங்கி பாருங்க. வீட்டுக்குள்ள பெட்ரூம் லைட் மாதிரி இருக்கும், நல்ல வாசம் உடம்புக்கு ஆரோக்கியங்க, கொசு வராது, சைட் எஃபெக்ட் கிடையாது. நல்ல இல்ல திரி இருக்கீங்களா, சாப்பிட்டா போடணும். திரி வந்து ரொம்ப ஹார்டா கொடுத்துருப்பாங்க, அந்த வந்து மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி திரி தான் வச்சிருப்பாங்க. நீங்க அதை எடுத்துட்டு நீங்க அந்த பஞ்சு திரி போடணும், இதெல்லாம் கடையில் இருக்கும். நான் கேல கூட பார்த்துருக்கேன், தாமரை இலை, தாமரை தன்னுடைய திரியில் இருக்கு, இந்த பூஜை சாமான்கள் தான் கிடைக்கும், அது போட்டு பாருங்க. தாமரை தன்னுடைய திரி வச்சுட்டு உள்ள நல்லா நம்பி பாருங்க, அது பவர் நல்லா இருக்கும். இப்படி எதையாவது பண்ணி நாம வந்து கொசுவை நேச்சுரலா இருக்கணும். இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக், இது பண்ணுங்கன்னு சொல்ல, இது இது கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த லிக்விட் மாட்டுறீங்க, பிளக் வாங்கிட்டு வந்து லிக்விட் மாட்டி கெமிக்கல் போடுறது, அது வந்து நேச்சர் கெமிக்கல். அது போது என்ன பண்ணலாம், அந்த லிக்விட் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, கொசு கொசு மேட்டை, அது கொசு வத்தி எடுத்து லிக்விட் இருக்கும், அதை பார்க்கணும் பக்கம் மட்டும் அது புகை வரும் இல்லைங்களா, அதை வாங்கிட்டு கெமிக்கலை குப்பையில் ஊற்றிருங்க. அந்த டப்பாக்குள்ள வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி அந்த வேப்ப எண்ணெய்னா ஒரு கற்பூரம், கட்டி கற்பூரம், சாதாரண கடலுக்கு அது கற்பூரம் கிடையாது. இப்போ எரி கற்பூரம் எல்லாம் பச்சையாக எரியுது, அது தப்பான கற்பூரம், அது கெமிக்கல். கற்பூரம் பல கற்பூரம் பார்த்துக்கிறீங்களா, கோயிலில் கட்டி கற்பூரம் வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி அந்த வேப்ப எண்ணெயில் கலந்து அதை அந்த மிஷின்ல ஊத்தி டைப் பண்ணி பிளக்ல மாட்டிக்கிட்டு பாருங்க, அது அந்த அளவுக்கு அது ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால வாசம் வர மாட்டேங்குது. அதை அடுத்து யோசனை கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ள இயற்கையான ஒரு பொருளை ஊத்தி எரிச்சோம்னா நமக்கு நல்லது கிடைக்குங்க. ஆக மொத்தங்க கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். டெய்லி வீட்டுல இந்த சாப்பிடாலி போடுறது, சாயந்தரமான வேலை பார்த்து வைக்கிறது, இதெல்லாம் எது வச்சிருக்காங்க,
டெய்லி காலையில சாயந்திரம் சாம்பிராணி கோவை போட்டு பாருங்க, கொசு வராது வீட்டுக்குள்ள. ஏன்னா சாம்பிராணி கோவை எழுதி பண்ணும் மூளை முடிஞ்சு எங்கெல்லாம் இருக்குதோ செல்ஃப் அங்கே எல்லாரும் கூத்துருமா, எல்லாத்துலயும் போது டெய்லி சாம்பிராணி கோவை பத்த வச்சு பத்த வச்சு அது என்ன எல்லா இடத்துலயும் படர்ந்து இருக்கும், செல்ஃப் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அந்த வாசம் வீட்டுக்குள்ள வந்தாவே ஒரு வித்தியாசமான வாசம் இருக்கும், நமக்கு தெரியாது, கொசு தெரியும், உள்ள கூறாது. வீட்டுல எப்பவுமே சுத்தம் பண்ணணும், சாமி போட்டு தொலைக்கணும், இல்ல அட்லீஸ்ட் கழுவியாவது விடணும். இப்படி நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருந்தா கொசு உள்ள வராது, வரும். குப்பையா வச்சிருந்தோம்னா ஒரு 100 கொசு வரும், சுத்தமா வச்சிருந்தா ஒரு 10 கொசு வரும், கம்மியா வரும். இப்படி வீட்டை சுத்தமா வச்சிருந்தாலே போதுங்க. டெய்லி காலையில் சாயந்திரம் எண்ணெய் பத்த வைங்க, வீட்டுல சாமிக்கு விளக்கு பத்த வைங்க, நல்லெண்ணெய் இருக்கெண்ணெய் நிறைய எண்ணெய்கள் இருக்கு, மாத்தி மாத்தி அந்த எண்ணெயில வர வாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாசம் படர்ந்தாவே அந்த வீட்டுக்குள்ள வராது, சாமியை நோக்கம் போடலாம். இப்படி இயற்கையா தான் கொசு கரட்டணுமே தவிர, இல்ல கொசு வராம பாதுகாக்கணுமே தவிர, கொசுக்கு பயந்து நாம ஜல்லிக்கடல அடைச்சு வச்சு படுக்க போடாது. சரிங்க, இந்த குளு பிரதேசத்துல எல்லாம் போனோம்னா எப்படிங்க ஜல்லிக்கடலாம் தொடர்ந்து வைக்கிறது, எக்ஸாஸ் மேல போட முடியாது. இமயமலை சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி பாருங்க, ரொம்ப குளிர்ச்சியான ஊர்ல போனீங்கன்னா ஜன்னலே திறக்க முடியாது, எக்ஸாஸ்ட் பண்ண போக முடியும். தெரியுங்களா, எக்ஸாஸ்ட் போட்டு பாருங்க, குளிர் ரொம்ப அதிகமாயிடும். ஒத்துக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, குளிர்ச்சியான நாடுகள்ல ஜன்னல் தர உடச்சு வச்சு படுத்தாலும் ரூமுக்குள்ள பிராணம் இருக்கும், அவ்வளவுதான். காத்துல கூலிங் இருந்துச்சுன்னா பிராணம் இருக்குன்னு அர்த்தம். அந்த காத்துல அதிகமான குளிர் என்ன இருக்கும், நிறைய H2O இருக்கும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன். சோ குளிர்ந்தான காத்து இருந்துச்சுன்னா நமக்கு அது கெட்ட காத்து, நல்ல காத்து. ஆனா நான் சொல்றது இயற்கையான குளிர் காத்து, ஏசி மூலமா உருவாக்குற காற்று தவறானது, அது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. நான் சொல்றது இயற்கையா, ஒரு ஊரே ஏசி மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஊட்டி குன்னூர் இந்த மாதிரி ஊர்ல பாருங்க, இமயமலையெல்லாம் அந்த ஊரே குளிர்ந்தா இருக்கும். கூலிங்கா இருக்கிற இடத்துல எல்லா ஜல்லுக்கு அடைச்சு வச்சு படுத்துட்டு பாருங்க, நைட்டு ஃபுல்லா இருப்பீங்க அந்த வீட்டுக்குள்ளதான், ஜல்லுக்கு திறக்க வேண்டாம். இருந்தாலும் என்னாகும், உங்களுக்கு நோய் வராது, பிராணம் அதிகம் கிடைக்கும். ஏன் தெரியுமா, அந்த கூலிங் காத்தெல்லாம் உள்ள போகும்போது அதுல பிராணம் இருக்கும். எப்ப தெரியுமா காத்துல பிராணம் நடவடிக்கலாம், இயற்கையான குளிர்ச்சி இருக்கிற ஊர்ல ஜல்லுக்கு அதெல்லாம் சாத்தி வச்சு உள்ள இருக்கிற காத்து குளிர்ச்சி கம்மியாகி ஹீட் ஆயிடுச்சுன்னா காத்து கெட்டு போச்சிடும், குளிர்ச்சியா இருந்ததுன்னா காத்து நல்லா இருக்கணும், அவ்வளவு பிராணம் இருக்கு. தைரியமா இருக்கலாம், குளிர் பிரதேசங்களை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தைரியமா இருக்கலாம். ஆனா ஏசி போட்டு படுக்கிறது கெட்டது. ஏசி என்ன பிரச்சனை, ஏசியும் ரெண்டு டைப் இருக்குங்க, ஒன்னு ரீசைக்கிள் ஏசி, இன்னொன்னு நான் ரீசைக்கிள் ஏசி சொல்லுவாங்க. ஒரு சில ஏசி என்ன பண்ணும், வெளியிருக்கிற காத்து எடுத்து குளிர்ச்சி பண்ணி உள்ளணும், இது பரவாயில்ல, பாதி பரவாயில்ல, நல்லது, ஓரளவுக்கு பரவாயில்ல. சில ஏசிகள் உள்ளிருக்கிற காத்தையே குளிர்ச்சி பண்ணும், இது கெட்டது. ஏசி மிஷின் என்ன பண்ணுதுன்னா, ஏசி மிஷின் இருக்கிற காத்துல குளிர்ச்சியத்தான் உண்டு பண்ணதே தவிர பிராணனை கொடுக்கறது இல்ல, அது வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணாங்க. சோ ஏசி அதாவது ஏர் கண்டிஷன் மூலமா ஆர்டிபிசியலா குளிர்ச்சி பண்ணா அது உடம்புக்கு கெட்டது, இயற்கையான குளிர்ச்சி வந்தா உடம்புக்கு நல்லது. கார்ல எல்லாம் போகும்போது பாத்துக்கீங்களா, கார்ல ஒரு பட்டன் இருக்கும், எல்லா கார்லயும் இருக்கும், ஒரு காருடைய படம் போட்டு அம்புக்கு உள்ள போட்ட மாதிரி இருக்கும், இன்னொரு கார் படம் போட்டு உள்ளே சுத்துற மாதிரி இருக்கும். இது பல பேருக்கு என்னன்னே தெரியாது, அது என்ன தெரியுங்களா, அம்புக்குறி உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த பட்டன் தத்தி விட்டீங்கன்னா வெளியிருக்கிற காத்தை எடுத்து குளிர்ச்சி பண்ணி காரை போட்டு அனுப்பும், உள்ளே சுத்துற மாதிரி ஒரு அம்புக்கு அம்புக்குறி போட்டிருப்பாங்க, அந்த பட்டன் தத்தி விட்டீங்கன்னா உள்ளுக்கிற காத்து குளிர்ச்சி ஆகும். பொதுவா வெளியில காத்த உள்ள வரும்போது யாரும் அலோவ் பண்ண மாட்டேன், ஏன் தெரியுமா, வெளியில வந்து இந்த பெட்ரோல் ஸ்மெல் அடிக்கும், கார் ஸ்மெல் அடிக்கும், அது நல்லது, ஸ்மெல் அடிச்சாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமா இருப்பீங்க. வெளியிருக்கிற காத்து எடுத்துதான் குளிர்ச்சி பண்ணி உள்ளனா நல்லதுங்க, பாதி பரவாயில்லைங்க. அதனால என்ன பண்ணணும், எங்க ஏசி பயன்படுத்தினாலும் நீங்க யோசிக்கணும், இந்த ஏசி நமக்கு தேவையா இல்லையா. முதல்ல ஏசி பயன்படுத்தவே கூடாது, ஏசின்னு என்ன, ஏர் கூலர் கிடையாது, ஏர் கண்டிஷனர், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஏசி டெம்பரேச்சர் எவ்வளவு வைக்கிறோம், ஒரு 17, 18, 19, 20 வரைக்கும் 20 வரைக்கும் வைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுக்கு இது தேவையா,
இயேசு யார் சொன்ன தெரியுமா? லண்டன், சுவிட்சர்லாந்து, ஆலந்து, போலந்து, ஜெர்மன், இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, வெளிய டெம்பரேச்சர் -20 இருக்கும். பனி கட்டி மாதிரி இருக்கீங்க ரோட்ல போனா, எல்லா வீட்டையும் ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து ஹீட்டர் போட்டுட்டே சொல்லுவாங்க. ஹீட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? +17. நான் இங்க குளிச்ச பதினு அந்த நாட்டில் ஹீட்டர் பேர். அவங்க வெளியே 25 டிகிரி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து சூடா +17 சூப்பாங்க இருப்பாங்க. அதே அங்க இருக்கிற சூடுங்கிறது இங்க குளிர்ச்சியா இருக்கா? அப்ப நம்ம சூடா தான் இருக்கணும், அதான் ஆரோக்கியம். புரிஞ்சுக்கோங்க, -25 டிகிரி இருக்கிற நாடுகள்ல அவங்க வெப்பநிலையை கூட்டுறதுக்காக +17 பயன்படுத்தினாங்க. அவங்க மற்ற நாடுகள் வர ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? மற்ற நாட்டுல ஏசி எல்லாம் கிடையாது, ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசங்கள்ல மட்டும்தான் முதல்ல ஏசி இது வந்து சூடு பண்ணா பயன்படுத்தினாங்க. இவங்க மற்ற நாட்டுல வந்து தங்கும் பொழுது இவங்களுக்கு என்ன, இந்த ஊர் வந்து ரொம்ப சூடா இருக்கும், தாங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணாங்க, எப்ப ரோசம் தாண்டிட்டே இருப்பாங்க உடம்பு மேல. அப்படின்னு அவங்க அவங்க கண்டுபிடிச்சு ஏசியை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி இந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. இது என்ன ஃபேஷன் ஆகி உலகக்குள்ள கட்ட 17 டிகிரி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் டெம்பரேச்சர் மாறுங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, நம்ம உடம்பு இருக்கிற டெம்பரேச்சர் 37 டிகிரி இருக்கா உள் டெம்பரேச்சர், அதை மெயின்டைன் பண்ற மாதிரி மேல் டெம்பரேச்சர் சொல்லலாம். அதாவது எந்த ஏசியும் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க தோல் டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் ஏசி இருக்கணும். இந்த காப்பட இப்போ இந்த ரூம்ல உட்காந்துருக்கோம், நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா? இது தப்பு. குளிர்ச்சியா இருந்தது என்ன அர்த்தம்? இந்த குளிர்ச்சி பாருங்க 17 டிகிரி டெம்பரேச்சர் உட்காந்துருக்கோம், உடம்பு வேற 17 போடுதா? அப்போ இந்த 17-37 மாதிரி உடம்பு கஷ்டப்படுதுமா? அதுக்கு சக்தி செலவாகுமா? உடம்புடைய டெம்பரேச்சர் 37, வெளியே டெம்பரேச்சர் 17, அப்ப 17-37 மாதிரி 20 டிகிரி உடம்பு சூடு பண்ணுமா தானே? அப்ப சக்கரை செலவாகுமா? ஆக்சிஜன் செலவாகுமா? நீங்க வெளியே சூடான இடத்துக்கு போயிட்டு பாருங்க, ரோட்ல போய் பாருங்க, திடீர்னு சூடான ஒரு இடத்துல சுத்திட்டு திடீர்னு ஒரு ஏசி ரூம்ல போது பாருங்க, நல்லா மூச்சு பாத்துக்கீங்களா? நாம நினைச்சுக்குவோம் அப்பாடா ஏர்கண்டில் வந்துட்டோம், நம்ம சௌக்கியமா இருப்பாங்க. உடம்பு தன்னை சூடு பண்ணி இந்த ஏசி இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய ஆக்சிஜன் கேக்குது. அது உடம்பு கெடுதுதானே, உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகுது இல்லையா? ஏசி ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னா சுகர் வரும், இருக்கிற கிளைகஜன் தீர்ந்து போயிடும். ஏசி நமக்கு தேவை இல்லைங்க. துபாய், சார்ஜா, அபுதாபி இந்த மாதிரி நாடுகள்ல +50 டிகிரி கேட்டு பாருங்க, வெயில் கொடுத்து கொடுத்து கொடுத்தோம். அவங்க 50 கம்மி பண்ணணுமா? அதுக்கு கூலர் பயன்படுத்திருந்தாங்க, இவங்க ஹீட்டர் பயன்படுத்திட்டாங்க. இந்த ஹீட்டரும் கூலரும் இதுக்கு பேர் ஏசி பேர். இந்த மிதன மற்ற நாடுகளுக்கு பார்த்தீங்களா, இந்த நாட்டில் ஏசி தேவையே இல்லை. நீங்க டெம்பரேச்சர் பாருங்க, ஒரு நாட்டில் என்ன வருது, 32-34 அப்படி ஆவரேஜ் டெம்பரேச்சர் வருதா? இந்த நாட்டுக்கு ஏசி தேவை இல்லைங்க. அங்க மட்டும் ஏசி பயன்படுத்தாம இருந்து பாருங்க, ஆரோக்கியம் இருக்கிறாங்க. அதிகமான குளிர் பிரதேசங்களிலும் அதிகமான ஹீட் பிரதேசங்களிலும் தன்னை காப்பாத்துக்காக ஏசி பயன்படுத்துறாங்க தவிர, இது ஃபேஷனா போய் எல்லாருமே ஏர்கான் இருக்கா ஏர்கான் இருக்கா ஏர்கான் இல்லைன்னு இருக்க மாட்டோம். கார்ல போகும்போது ஏர்கான் போட்டுக்கிறோம், வீட்டில் இருக்கும்போது ஏர்கான் போட்டுக்கிறோம், ஆஃபீஸ்ல ஏர்கான் போட்டுக்கிறோம், உடம்பு என்ன ஆகும், கெட்டு குட்டிச்சவர போகுங்க. ஏசி உடம்புக்கு கெடுதல். உங்க வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எங்க எல்லாத்துலயுமே இங்க கூட சரி ஏசி பயன்படுத்தாது, ஜன்ன தொலை வச்சு படுத்து பாருங்க, நல்லா இருக்கும். ஏசி என்ன பிரச்சனைனா, ஒண்ணு அது பிராணசக்தியை சப்ளை பண்றது இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது குளிர்ச்சி அதிகம் பண்ணி நம்ம உடம்புல ட்ரிபிள் வாங்குறதுக்கு நிறைய வேலை கொடுக்குது, குளுக்கோஸ் ஆக்சிஜன் நிறைய செலவாகுது, சோ அதனால பாதிப்பு ஏற்படுது. மூணு கரண்ட் செலவாகுது, எனர்ஜி லாஸ். நாலு ஏசியில் இருந்துட்டே இருந்தோம்னா சூரிய வச்சு நம்ம மேலே படாது, ஏன்னா ஜெல்லுங்கிறத அடைச்சு அடைச்சு படுத்துருப்போம். கால்சியம் டிஃபிஷியன்சி வரும், தைராய்டு பிரச்சனை வரும். கேட்டு பாருங்க, யாரெல்லாம் ஏக்கால் அதிகமா இருக்கீங்களோ அவங்க தைராய்டு பிரச்சனை வரும். ஏன்? சூரிய வச்சுமே உடம்பு படல. அதனால ஏசியை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதா இருந்தா ஒரு ரூம்குள்ள போயிட்டீங்கன்னா
அந்த ஏசி இருக்குன்னு தெரியக்கூடாது அப்படின்னு டெம்பரேச்சர். உங்க உடம்புக்கு அது சூடாவும் இருக்கக்கூடாது, குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. அது டெய்லி மாறுமா? வெளியே டெம்பரேச்சர் மாறினா இங்க மாறுமா? சோ என்ன பண்ணணும், ஏசியோட அந்த ஏசியை பயன்படுத்தாதீங்க. ஏசி பயன்படுத்துறதா ரிமோட் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இந்த ரூம்ல ஏசி லேசா குளிர்ந்தா கொஞ்சம் கம்மி பண்ணணும், கம்மி பண்ணி சூடு பண்ணணும். ஆக மொத்தம் ஒரு ரூம் இருக்கணும்னா கூலாவும் இருக்கக்கூடாது, ஹீட்டாவும் இருக்கக்கூடாது. அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம உடம்புக்கு தேவையான டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ட்ரிபிள் பவர் வேலை செய்யாது. அப்ப எனர்ஜி காசு கெயின் பண்ணிக்கலாமா? சூடான இடத்துக்கு போனீங்கன்னா உடம்பு பண்ணணும், உடம்பு குளிச்சுக்கணும். குளிச்ச இடத்துக்கு போனா உடம்பு நம்ம சூடு பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பேரையும் கட் பண்றதுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க. அதனால ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சியில இந்த ஐசியூல பாத்தீங்களா, அதெல்லாம் போய் பாருங்க, குடு 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 இருக்குமா? ஓவர் கூலிங். அது ஒண்ணே போதுங்க, பேஷன்ஸ் எடுத்து போயிடுவாங்க. ஐசியூல ஆஸ்பத்திரி எழுதி வைக்கணும். உள்ள போனா குளிர்ச்சியாவும் இருக்கக்கூடாது, ஹீட்டாவும் இருக்கக்கூடாது. அந்த டெம்பரேச்சர் வச்சா மட்டும் தான் உயிரை காப்பாற்ற முடியும். அங்கே நீங்க ஓவர் கூலிங் போட்டு வச்சிருக்காங்க, அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாம் கெட்டு போகாமல் வச்சிருக்காங்க. மனிதர்கள் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஏசி ரூம்க்குள்ள போனா உடம்பு நல்லதுன்னு யாரா சொல்ல சொல்லுவாங்க? சயின்டிஸ்ட சொல்ல சொல்லி பார்க்கலாம், கெடுதல் கெடுதல் தான். அப்ப எதுக்கு ஆஸ்பத்திரியில ஐசியூல உயிருக்கு போராடுற பேஷண்ட் கூட உள்ள வச்சோம்னா அந்த குளிர்ச்சியில் படுத்துருக்காங்களா, குளுக்கோஸ் பயிரிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு குளுக்கோஸ் வேஸ்டா போகுது, எவ்வளவு ஆக்சிஜன் வேஸ்டா போகுது. அந்த உயிருக்கு ஆபத்து தானே. காத்த பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயங்க கொசுவத்தி பயன்படுத்த கூடாது. காத்தோட்டமான இடத்துல படுக்கணும், ஏசி பயன்படுத்த கூடாது. ஏர் கூலர் பயன்படுத்தலாமா? ஏர் கூலர் பயன்படுத்தலாம். சிலதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி நிறைய ஊத்தி ஒரு கரண்ட்ல போட்டுட்டோம்னா தண்ணி சுத்தி சுத்தி கீழே விழுது இல்லைங்களா, அதுவரையும் காத்து வரும். அது நல்லதுங்க. ஏன் தெரியுமா? தண்ணி மூலமா இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து சப்ளை பண்ணுது வீட்டுக்குள்ள காத்த. இது வந்து உள்ளே சுத்தம் பண்ணுதா? சுத்தம் பண்ணுறது தண்ணி, தண்ணி மூலமா இருக்கிற சத்தை அதை அனுப்பிச்சிருக்கு. வீட்டுக்குள்ள ஃபவுண்டைன் யூஸ் பண்ணலாம், குளிச்சு போயிருமா? வீட்டுக்குள்ள இந்த ஃபவுண்டைன் எல்லாம் குட்டி குட்டி ஃபவுண்டைன் எல்லாம் இருக்குங்களா? அது நாலு வீட்டுல இறங்கெல்லாம் போறீங்களோ, ஷாப்பிங் போறீங்க, நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் நாலு ஃபவுண்டைன் வாங்கி வைங்க. கரண்ட்ல மாட்டி விட்டோம்னா தண்ணி இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேயே சின்ன ஃபவுண்டைன், குட்டி குட்டியா தண்ணியெல்லாம் ஒழுகிட்டு இருக்கு இல்லையா? அதை வாங்கி தண்ணி தண்ணி புது தண்ணி மாத்திட்டே இருங்க. இந்த தண்ணி இருக்கிற பிராணம் காத்து வழியா வருங்க. வீட்டுக்குள்ள குளிர்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். அது அதுவும் இல்லாம சில பிளான்டேஷன்ஸ் இருக்கு, வீட்டுக்குள்ள வளர்ற மாதிரி சில செடிகள் இருக்கு, 24 hours ஆக்சிஜன் சப்ளை பண்ற மாதிரி சில செடிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி வீட்டுல வளர்க்கலாம், வீட்டுக்குள்ள செடியெல்லாம் வச்சுக்கலாம், நேச்சுரா. இப்ப என்ன பண்றாங்க, பிளாஸ்டிக் வாங்கி வச்சுக்கோம், அது தேவையில்லை. இருக்கவே செடிகள் வைக்கலாம், ஃபவுண்டைன் வைக்கலாம், ஏர் கூலர் யூஸ் பண்ணலாம். பட் ஏசி பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காத்த பத்தி கொஞ்சம் யோசிங்க. எங்க போனாலும் நமக்கு நல்லா காத்து இருக்கான்னு செக் பண்ணும். அந்த காலத்துல வீடு கட்டணும் கட்டுவாங்க, பழைய வீட்டுல போய் பாருங்க, மேல சின்ன சின்னதா கட்டம் கட்டமா வென்டிலேஷன் கேபின் விட்டுருப்பாங்க, சின்னதா கட்டமா இருக்கும், நாலு பக்கம் இருக்கும். இப்ப என்னாச்சு, அதுல வந்து பல்லி வருது, எலி வருதுன்னு எல்லா வீட்டுக்கும் போய் பாருங்க, அங்க செங்கல் வச்சு அரைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப எது கஷ்டப்பட்டு ஓட்ட விட்டாங்க? அந்த ஒரு ஓட்டைக்கு தான் போதுங்க. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கெட்ட காத்து எப்பவுமே மேல் நோக்கி போகும், நல்ல காத்து எப்பவுமே கீழ் நோக்கி வரும். இந்த ரூம்லயே கெட்ட காத்து எங்க தெரியுமா இருக்கும்? இங்க இருந்து இங்க நல்ல காத்து கீழ் இருக்கும். ஏன்னா நல்ல காத்து குளிச்சு, கெட்ட காத்து ஹீட்டு. கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, மேல் நோக்கி போகுது. ஒரு காத்து ஹீட் ஆச்சுன்னா மேல் நோக்கி போகும், காத்து கெட்டுச்சுன்னா ஹீட் ஆயிடும். அப்ப ஒண்ணு படுத்துருக்கு இல்லைங்களா, வீட்டுல இருக்கும் இல்லையா? ஓட்டை மேலதான் போட்டுக்கணும், அந்த சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா. இந்த கெட்ட காத்து நீங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம், அது எப்படியாவது மேல போய் அப்படியே எங்கேயாவது கேப் கிடைக்கும் பார்த்தா அதுலயே ஓடி போயிருங்க. அது வீட்டுல இருக்காது. அந்த நாலு பக்கம் சின்னதா வென்டிலேஷன் கேப் மட்டும் ரூம்ல இருந்துச்சுன்னா கெட்ட காத்து ரூம்ல தங்கவே தங்குது, அதுவே ஆட்டோமேட்டிக் பண்ணி ஒண்ணுமே பச்சை ஸ்டாண்ட போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இல்லையா. சின்னதா ரவுண்ட் ரவுண்டா சின்னதா அந்த செவ் இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு நாலு ஓட்டம் சின்னதா ரவுண்ட் அந்த பாட்டில் சைஸ்க்கு போட்டு வைப்பாங்க. கேப் இருக்கு, கொஞ்சமா கேப் இருந்தா போதுங்க, கெட்ட காத்து அதுலயும் ஓடிங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதுதான் வாஸ்து. வாஸ்துன்னு என்ன? வீட்டுக்குள்ள பஞ்சபூதங்கள் ஒழுங்கா வருதா ஒழுங்கா போகுதான்னு பாக்குறதுக்கு பேர் வாஸ்து. அதுல பண்ணோம் எடுத்து குப்பையில் இருக்கோம். வாஸ்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுங்க. எல்லா ஊருக்கும் ஒரே வாஸ்து கிடையாது.
இப்ப தமிழ்நாடு கேரளா மேப் பாத்துருக்கீங்களா, நடுவுல மலை இருக்கும், மலை இருந்து அப்படியே லெவல் இறங்கிட்டே வரும், அந்த கடல் போயிடும் தமிழ்நாடு. இந்த பக்கம் மலையில இறங்கி போனா கேரளா. இந்த இந்த மண்ணு இந்த டைரக்ஷன் கம்மியாயிட்டே போதா, இந்த மண் இப்படி போதா, ரெண்டு பக்கம் வாஸ்து மாறிடும். வாஸ்துங்கிறது எந்த மேடா இருக்கு, எது பள்ளமா இருக்கு, தண்ணி எப்படி சப்ளை ஆகும். அந்த காலத்துல பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டுவாங்க, அப்போ பெரிய ஏக்கர் கணக்கு இருக்கும் போது ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும், மேடா இருக்கும் இல்லையா, பள்ளமா இருக்கிறது போய் வாட்டர் டேங்க் என்ன பண்ணும், மேடு வரணும், அப்ப வாட்டர் டேங்க் எங்க வைக்கணும், அப்ப தண்ணி முடாமட்டு இருக்கிறதே மேடான இடத்துல தண்ணி வைப்பாங்க. வழக்கமா ஒரு ஊர்ல எந்த பக்கம் காத்திருக்குது, ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு பக்கம் காத்திருக்கும், கொஞ்ச நாள் மட்டும் வேற பக்கம் காத்திருக்கும், அதை கண்டுபிடிச்சு இப்படி அந்த பக்கம் போதா, அப்ப சமையல் வந்தவங்களையே ஏன் காத்தடிக்கும் போது சமையல் ரூம் காத்து வீட்டுக்கு வெளியே போகணும், உள்ள வரக்கூடாது. அந்த சமையல் ரூம்ல இங்க போனா என்ன ஆகும், காத்து வந்து சமையல் ரூம் காத்த வீட்டுக்குள்ள அமைச்சிட்டு இருக்கும், வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சமையல் ரூம் மாசம் வந்து வந்து ஏதாவது நோய் வந்துடும். சோ இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் சூரிய வெளிச்சம் உள்ள எப்படி வருது, இதெல்லாம் யோசிச்சு பஞ்சபூதங்கள் வீட்டுக்குள்ள ஒழுங்கா வர்றதுக்கு பேர் வாசம். நாம என்ன பண்ணிட்டோம், அத தூப்பல் மூட பழக்கம் தூக்கி உப்பல் போட்டோம். இப்ப வீடு கட்டணும் கட்டுறோம், அவங்க ஒரு இடத்துல அப்படியே கரெக்டா கட்டிட வேண்டியது. முதல்ல முதல்ல வீடு கட்டும் போது சூப்பரா இருக்கும், ஜெனலா வச்சிருப்போம், ஐய நல்லா இருக்கு காத்து வருதுல, பக்கத்து கிட்டக்கார வருவான் அவன் இடத்துல அவன் சோறு கட்டுவான், பார்த்தா ரெண்டு சோறு பக்கத்திலே இருக்கு, கவர் வந்து அவன் வீடு வரும் கவர் சாத்துருவோம், ரெண்டு சோறு பக்கம் பக்கமா இருக்கு, எப்படி காத்து வரும். எதுக்கு கவர்மெண்ட்ல வந்து முன்னாள் பத்திரி ரெண்டு பின்னால் பத்திரி கேப் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, நாம பண்ணுவோம் பைசா கொடுத்தல பண்ணுவோம், அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்தி கட்டி விட்டுருவோம். காத்தோட்டத்துக்காக சொல்றாங்க, ஒண்ணுமே இல்ல, நம்ம உயிரோட வாழ்க்கை சொல்றாங்க. அதனால காத்த பத்தி எல்லாரும் யோசிக்கணுங்க. கொசு பத்தி பயன்படுத்தக்கூடாது, ஏசியை பயன்படுத்தும் போது முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தக்கூடவே கூடாது. ஒரு சில நாடுகளில் மட்டும் தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம், அதுவும் ரீசைக்கிள் ஏசி, வெளியில காத்த உள்ள குளிச்சுக்கிட்டு நடத்துறவங்க தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி காத்துல மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா காத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. இதுக்கப்புறம் தான் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணணும். நைட்டு ஃபுல்லா கொசுவத்தில படுத்து 8 மணி நேரம் உடம்புக்கு எடுத்துட்டு காலையில யோகா கிளாஸ் பண்ணாங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியது 8 மணி நேரம் எடுக்க முடியல. யாரெல்லாம் காலையில 8 மணிக்கு எழுந்திருச்சு, 8 மணி ஆச்சா, இன்னும் ஒரு 1 மணி நேரம் போக நல்லா இருக்கும் தோணுதா, அப்ப என்ன இருக்கும் ரூம்ல காத்தோட்டம் ஒழுங்காலே இருக்கும். சிறுநீர் கல் வர காரணம் தெரியுமா, கொசுவத்தி பயன்படுத்தினா சிறுநீரத்துல கல் வரும், காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்தா சிறுநீர் கல் வரும், ஏசி ரூம்ல படுத்தா கிட்னியில கல் வரும். கிட்னிகள் எப்படி எல்லாம் வரும் சொன்னாங்க, அதிகமா உப்பு சாப்பிட்டா வரும், கொஞ்சம் உப்பு சாப்பிட்டா வரும், அதிகமா தண்ணி குடிச்சா வரும், கொஞ்சமா தண்ணி குடிச்சா வரும், அதிகமா பேசினா வரும், கொசுவத்தி பயன்படுத்தினா வரும், காத்தோட்டம் இடத்துல படுத்தா வரும், ஏசி பயன்படுத்தினா வரும், மனசுல பயம் இருந்தா வரும். இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கிட்னியோட வேலை என்ன, ரத்தத்தில் இருக்கிற கெட்ட பொருள் எல்லாம் எடுத்து கிட்னி என்ன பண்ணும், மூத்திரம் போய் அனுப்பிச்சுக்குதா, மூத்திரம் போயிட்டு இருக்கா, உப்பு அதிகமா சாப்பிட்டா மிகிலும் குறைகிற நோய் செய்யுமா, உப்பு அதிகமா சாப்பிட்டா கிட்னிக்கு பாதிப்பு வருமா, அப்போ கிட்னி அந்த கெட்ட பொருள் எல்லாம் தூக்கி வெளியே வீசாம ஸ்டாக் வச்சு கல்லா மாட்டியும். உப்பு கம்மியா சாப்பிட்டா உப்பு தான் கிட்னியோட சக்தி, உப்பையும் சாப்பிடறது இல்ல, கிட்னிக்கு தெம்பு இல்லாம கெட்ட பொருள் தூக்கி வீசுறதுக்கு தெம்பு இல்லாம அதெல்லாம் கல்லா மாத்திரும், கல்லா மாத்திருந்தா அதுல ஒண்ணு சேர்ந்துடும் கெட்டி ஆயிடும். கிட்னி கல்லுக்கு பேர் கேட்டு அது ஒண்ணு ரோட்ல இருக்கிற கல் கிடையாது, அதுக்கு ஒரு ஒரு தாசு பொருளோட கல் ஒரு பேர் தான் சொல்லுவாங்க. தண்ணி அதிகமா குடிச்சா கல் வரும், ஏன் தேவையில்லாம தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா கிட்னி பாதிக்குமா, நான் சொன்ன மாதிரி அப்ப கல் வருமா, தண்ணி கம்மியா குடிச்சாலும் கல் வரும். டாக்டர் சொல்லுவாங்க கிட்னி கல் வந்துச்சுன்னா நீங்க தண்ணி கம்மியா குடிச்சிருக்கீங்க, நிறைய குடிங்கன்னு சொன்னாங்களா, நிறைய குடிச்சாலும் கல் வரும், கொஞ்சமா குடிச்சாலும் கல் வரும், அழகா குடிச்சா கல் தரையும். அடுத்தது இந்த காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்த என்ன வரும், நல்லா கேட்டுங்க, மூக்கு வழியா காத்து உள்ள போய் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு வெளியே வருதா, ஒரு ரூம் உள்ள போய் படுத்துட்டீங்க, எல்லா ஜன்னலும் எதாவது அடைச்சு வச்சுட்டீங்க, கொஞ்சம் சொல்லி பார்த்து வச்சாச்சு, இப்ப இந்த ரூம்ல ஒரு 7 மணி நேரமா கெட்ட காத்து உள்ள போயிட்டு வருதா, அப்ப நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் தேவைப்படுமா, எப்ப நம்ம உடம்புக்கு காத்து மூலியமா ஆக்சிஜன் கிடைக்கலையோ நமக்கு உடம்புல தண்ணி இருக்கு இல்லைங்களா,
தண்ணீர் ஆக்சிஜனை நம்ம உடம்பு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதை சொன்னா பல பேர் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உண்மை செக் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் நைட்டு ரெண்டு தடவை மூணு தடவை எழுந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து படுத்துறீங்களோ உங்க காத்தோட்டம் இல்லாத ரூம்ல படுத்துக்கீங்க. ஏன் காத்து மூலியமா பிராணம் கிடைக்காதனால உடம்புல இருக்கிற தண்ணி இருக்கீங்களா, தண்ணி எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற பிராணத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப உடம்புல தண்ணி தீர்ந்து போயிருமா, அது மூத்திர பைக்கு வருமா, அது யூரின் போதும் வெளிப்படுது. எந்திரி 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 மூத்திர பைக்கு அழைச்சி போச்சு எந்திரிச்சு ஓடு தூக்கு கலைச்சிடும். கலைஞ்ச மூத்திர வரமா இருக்கும் பாருங்க. ஓடிக்கு மூத்திரம் போவோம், தண்ணி தாகம் எடுக்கும், ஒரு சொம்பு குடிப்போம், வடிவில் படுப்போம். இப்படி சில பேர் இருக்காங்க. நைட்டு மூணு தடவை கண்டிப்பா எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சாதான், மூத்திரம் கழிச்சு தண்ணி குடிச்சாதான் நிம்மதியா தூக்கம் வரும். பாத்துக்கீங்களா? ஏன் அவங்களை ஒரே ஒரு நாள் மொட்டை மாடியில் படிச்சு சொல்லுங்க, காத்தோட்ட மாடியில் படிச்சு சொல்லுங்க, அன்னைக்கு மூத்தம் வராது, தண்ணி குடிக்க மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்? அப்போ காத்து நல்ல காத்து மூக்குல சப்ளை பண்ணா மூத்திரம் அதிகம் போகாது. யாருக்கெல்லாம் மூத்திரம் தேவையில்லாம கண்ணா கூட நிறைய தண்ணி குடிச்சு போயிட்டு இருக்கோம், லங்ஸுக்கு காத்து பக்கத்துல நிறுத்தம். இங்க சரி பண்ணி பாருங்க, யாரெல்லாம் மூச்சு பயிற்சி பண்றாங்களோ பாருங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. நிறைய மூச்சு பயிற்சி பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஆசிரமத்துல எல்லாம் தண்ணி தேவை எழுதாது. ஏன் தெரியுமா? காத்து எந்த அளவுக்கு உள்ள இருக்கும், தண்ணி தேவைப்படாதுங்க. சாப்பாடும் தேவைப்படாது, கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க. மூச்சு காத்து மட்டும் ஒழுங்கு பண்ணிட்டோம்னா தண்ணியோட அளவு கம்மியாகும், சாப்பாடு கம்மியாகும். அடுத்து பயம். மனசுல பயம் இருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் பாத்துமா. அப்ப மனசுல பயம் இருந்தாலும் கிட்னி கண்டு வரும். கிட்னி எப்படி எல்லாம் கண்டு வரும்னா, கிட்னியை பாதிக்கிற மாதிரி எந்த வேலையை பண்ணாலும் கண்டு வரும். கிட்னி எந்த விஷயங்கள் பாதிக்கும்? தண்ணி, உப்பு, பயம், காத்து. அப்ப இதெல்லாம் சரி பண்ணா கிட்னிகளுக்கு தெரியுமா. ஆனா என்ன பண்ணுவாங்க, கிட்னி கல் வந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் சொல்லிட்டு ஆபரேஷன் எடுக்கிறாங்களா? கேட்டு பாருங்க. ஏற்கனவே கிட்னி கல்ல ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் மூணு தடவை பண்ணிருக்கேன். ஏன் மூணு தடவை பண்றீங்க? முதல் முறை கல் வந்துச்சு, அது எப்படி எடுத்தாங்க, ஆனா எப்படி சரி பண்றது சொல்லிருங்கல, மறுபடியும் எப்படி கல் வர மாறுறதுன்னு சொல்லிருங்கல, திரும்ப திரும்ப வரதான் செய்யும். நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யாருக்காவது கிட்னியில கல் இருந்ததுன்னா அது பத்தே பயிற்சி சொல்லுவாங்க. இருந்துட்டு போகுது, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க. காத்த சரி பண்ணுங்க, தண்ணியை சரி பண்ணுங்க, மனசுக்கு பயத்தை தூக்குங்க. எல்லாம் தெரியுமா, கிட்னி கல் கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில வரவே வராது. இருக்கிற கல்லை கரைக்கிற டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா இனி வாழ்க்கையில வரவே வராது. இருக்கிற கல்லை எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணீங்கன்னா மறுபடி மறுபடி அதை தப்பு பண்ணுறீங்களா, மறுபடி மறுபடி கல்லு வந்துட்டே தான் இருக்கும். காத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுங்க. இந்த மாதிரி இனிமேல் காத்த நாம கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா, இதுக்கப்புறமா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, காத்தோட்டமான இடத்துல ஒரு நாள் படுத்து பாருங்க, காலையில 4 மணிக்கு மேல தூக்கம் வராதுங்க. இந்த ஏசி மூலியம் கொசுவத்தி பயன்படுத்தி படுத்து பாருங்க, தூங்கி எந்திரிக்கும் பொழுது நமக்கு தூங்கி எந்திரிச்சா டயர்டாகுமா? அப்படி எந்திரிக்கணும், தூங்கி எந்திரிக்கணும், டயர்டா போவீங்க. ஒழுங்க நிம்மதியா தூங்கவே இல்லை. காத்தோட்டமான இடத்துல ஒரு நாள் படுத்து பாருங்க, 4 மணிக்கு தூக்கம் முடிச்சிடும். என்ன பண்றதுன்னு தெரியாது, தெரியுங்களா? ஊருக்குள்ள கிராமத்துல எல்லாம் போய் இல்ல மொட்டை மாடி எல்லாம் படுத்து பாருங்க, ஒரு நாள் படுத்து பாருங்க. நல்ல காத்து மொட்டை மாடி படுத்துமா, நல்ல காத்து உள்ள போகுதா, நிறைய உள்ள போயிட்டு வருதா, எல்லா உறுப்பும் சீக்கிரமா சரியாகி தூக்கம் எல்லாம் கலைச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது, சும்மா இருப்பீங்க. அப்படி சும்மா இருக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியலன்னா யோகா பண்ணுங்க. கேட்டா டைம் இல்ல, டைம் இல்ல. ஒழுங்கா தூங்கினா 4 மணிக்கு தூக்கம் வராது, அது 2 மணி நேரம் நம்ம டைம் தான். சீக்கிரம் எந்திரிச்சாவே உலகமே நம்ம கண்ட்ரோல் இருக்குங்க. நம்ம என்ன பண்றோம், 8 மணிக்கு எந்திரிச்சு 8:30 ஆபீஸ் உட்கார்ந்து இருப்போம், எப்படிதான் குடிச்சு சாப்பிட்டு போட்டோம் அது போதும் இல்லையா? அது 1 மணி நேரம் தான் கேப், 1 மணி நேரம் எல்லா வேலையும் பண்றீங்களா? காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போறப்பல யார் ரொம்ப ஸ்பீடா எல்லா வேலையும் பண்றீங்களோ அந்த ஸ்பீடு அன்னைக்கு ஃபுல்லா மெயின்டெயின் ஆகுதுங்க. அதுவே உடம்பு கெடுதல், ஸ்லோ ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அந்த 1 hour எந்திரிச்சுன்னா குளிச்சு போட்டு கிளம்பி கார் எடுத்து ஓடிக்கு ஆபீஸ் போய் உட்காந்து வேலையை பாக்குறோமா, அந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டெயின் ஆகுது. கொஞ்சம் முன்னால எந்திரிச்சு பாருங்க, அமைதியா இருந்து பாருங்க, அன்னைக்கு ஃபுல்லா அமைதியா இருக்கும். காத்து பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. இதை சரி பண்ணோம்னா காத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். தூக்கம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்,
எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா 4 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும், இதெல்லாம் கணக்கு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நாம நம்ம உடம்புக்கு மொத்தம் 3 விதமா வேலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை விரயம் பண்றோம். ஒண்ணு உடல் ரீதியான வேலை, பிசிக்கல் ஒர்க். ரெண்டு புத்தி ரீதியான வேலை, இன்டலெக்சுவல் ஒர்க். மூணு மன ரீதியான வேலை, ஃபீலிங்ஸ். ஒரு சில பேர் உடம்புக்கு நிறைய வேலை தருவாங்க. யாரு? கூலி வேலை செய்யறாங்க, லேபர்ஸ், பியூன், இவங்கெல்லாம் பாருங்க உடம்புக்கு தான் வேலை. இவங்களுக்கு புத்திக்கும் மனசுக்கும் அதிக வேலை இல்லை. இங்க வாங்கினா வருவாங்க, போண்டா போவாங்க, மாடு மாதிரி வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் யாரு? பிசிக்கல் ஒர்க் பண்றாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, உடம்புக்கு வேலையே இல்லை, போய் சேர்ல உட்கார்க்க வேண்டியது. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், முதலாளிகள், ஓனர்ஸ், என்ன வேலை? புத்திக்கு மட்டும் தான் வேலை. யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், இப்படி ஒரு குரூப் இருக்கு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் உட்கார்ந்து கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருப்பாங்க, உடம்புக்கு வேலையே இல்லை, புத்திக்கு தான் வேலை. இது ஒரு குரூப்ங்க. இன்னொரு குரூப் இருக்கு, மனசு வேலை குரூப் இருக்கு. ஐயோ அஞ்சலி என்னானா, பத்மா என்னானா, துளசி என்னானா, மஞ்சள் என்னன்னு யோசிச்சிருப்பாங்க. ஐயோ 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 அடிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ அப்பா மகள் ரொம்ப நல்லா ஆச்சு, திடீர்னு நடிக்க ஆரம்பிச்சானே அப்படின்னு பதிவு வச்சிருப்பாங்க. இது ஒரு குரூப் இருக்கு, அசல் என்ன வீட்டுக்கு வருவாரு, வீட்டுக்கு வருவாரு, குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு வந்துச்சா இல்லையா. பார்த்தா எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. இது கவலைப்பட்டு கவலைப்பட்டு நோய் வந்து இருக்கு. இப்படி ஒரு குரூப் இருக்கு, மனசுக்கு மட்டும் வேலை கொடுத்து இருக்கு. இந்த 3 குரூப்ல நல்லா கவனமா கேட்டுங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் வேணும், தூக்கம் வரும், தூங்க முடியும். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா அதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் தேவையில்லை, தூக்கம் வராது, தூங்க முடியாது. அப்ப என்ன வேணும்? புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா ஓய்வு வேணும். ஓய்வுங்கிறது வேற, தூக்கங்கிறது வேற. ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். தலை வலிக்குது, யாராவது வராங்க என்ன சொல்றீங்க? ஒரு 5 நிமிஷம் பிளீஸ் அப்புறமா வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க தலைவலி சொல்றீங்களா? தூங்குற சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கேட்பேன். என்ன பண்ணுவீங்க? சும்மா உட்காந்துருப்பீங்க, தூங்கல ஒரு 5 நிமிஷம் சரியா போச்சா? என்ன பண்ணீங்க? ரெஸ்ட் எடுத்தீங்க. வீட்டுல மதிய நேரத்துல ஒரு 10 நிமிஷம் பிளீஸ் அப்படின்னு சும்மா படுத்துருப்பீங்க, தூங்கல மாட்டீங்க, ரெஸ்ட் தூக்கம் வேணும். புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தா ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் தேவையில்லை, ஓய்வுதான் வேணும். அதே இந்த புத்தியின் போது இங்கே கையை வச்சேன், மனசின் போது கையை வச்சேன், மனசுக்கு இங்கேதான் இருக்கா, புத்தி இங்கதான் இருக்கா? ஆமா. யாருக்காவது புத்தி ரீதியா குழப்பம் வந்தா எதுவும் வரும்? தலை வலிக்கும். யாருக்காவது மன ரீதியா குழப்பம் வந்தா நெஞ்சு வலிக்கும். பாத்துக்கீங்களா? ஆபீஸ்ல உங்க ஆபீஸ்ல ஏதாவது பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா தலை வலிக்கும். வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நெஞ்சு வலிக்கும். பாத்துக்கீங்களா? அப்பவே புரிஞ்சுக்கலாம், உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஏதாவது ஆபத்து பொழுது தலை வலிச்சதுன்னா அவர் மேல ஒரு பாசம் இல்ல, அவர் மேல ஒரு காரியம் ஆக வேண்டியது யாருகிட்ட மனசை பறிக்கொடுத்து உயிரை வச்சிருக்கோமோ அவங்கள்ட குழப்பம் ஒன்று பண்ணும் பொழுது, ஒரு பிரச்சனை வரப்பொழுது இங்கேதான் வலிக்கும், தலையெல்லாம் வலிக்காது. பிசினஸ் ரீதியா அட்டாச்மெண்ட் இல்லாம காரண காரியத்தோட ஒரு ஒரு டச் வச்சிருந்தோம்னா அதுல வர பிரச்சனைகளுக்கு இங்க வலிக்கும், இங்க வலிக்காது. சோ இது புத்தி, இது மனசு, அவ்வளவு. ரெண்டு பேர் நைட் 10 மணிக்கு படுக்கிறாங்க, ஒருத்தர் முதலாளி, இன்னொருத்தர் தொழிலாளி. முதலாளி படுக்கிறாங்க, தொழிலாளி படுக்கிறாங்க. தொழிலாளி படுத்தவங்க படுத்து தூங்கலாம், முதலாளி உடனே கோபம் வந்துச்சு. ஏன்னா கோடிக்கணக்கா படம் இருக்குது, நான் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த பயவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவன் படுத்தா தூங்கிட்டானே அப்படின்னா அவரு உடம்புக்கு வேலை கொடுத்தாரு,
அதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு தூக்கம் தேவைப்பட்டுச்சு, வந்துருச்சு தூங்கிட்டாரு. நீங்க புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தீங்க, அதுக்கு ஓய்வு தான் வேணும், தூக்கம் வேண்டாம், வரல, ஏன் கவலை பண்றீங்க? நல்லா கேட்டுங்க. நைட்டு படுத்தோன்ன யாருக்கு தூக்கம் வந்துருச்சோ, நீங்க உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்துருக்கீங்க, ஆனா களைச்சு போடாம வேலை கொடுத்துருக்கீங்க. அதிகமா டென்ஷன் எல்லாம் பண்ண, சாதாரண வேலை கொடுத்துருக்கீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாம வேலை கொடுத்துருக்கீங்க. அது என்னாச்சு, இது யாரும் டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருந்தா உடம்பு தூங்கிடுச்சு. ஒருத்தர் படுக்கிறாரு, தூக்கம் வர மாட்டேங்குது. மூணு மணி நேரம் குறந்து குறந்து படுத்துறீங்களா? நைட்டு 10 மணிக்கு படுப்பீங்க, 11, 12, 1 ஒரு மணிக்கு தூங்குறீங்களா? சில பேர் நீங்க நினைப்பீங்க எல்லாரும் படுத்துன்னு தூங்கிடுறாங்க, எனக்கு படுத்தா படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அந்த அளவுக்கு புத்தியும் மனசையும் களைச்சு போட்டு வச்சிருக்கீங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்துறீங்களா? படுத்து உடனே முதல் முதல்ல இன்னைக்கு எவ்வளவு புத்திக்கு களைச்சு போட்டீங்களோ அதை அடுக்கி வைக்க ஆரம்பிக்கும். மனசை எவ்வளவு களைச்சு போட்டீங்களோ அதை அடுக்கி வைக்க ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உடம்ப கரெக்ட் பண்றதுக்காக தூக்கம் வரும். ஒரு துணி கடை, காலையில 9 மணிக்கு சட்டர் திறக்கிறாங்க, எல்லா துணியும் ஒழுங்கு அடுக்கி வச்சிருக்குமா? கஸ்டமர் வராங்க, தீபாவளி பிசி, துணி எடுத்து எடுத்து போடுவாங்களா? அவ்வளவு கூட்டம் இருக்குமா? அந்த வேலை செய்யறாங்கல்ல, அவங்க துணி அடிக்கடி டைம் இருக்குமா? இருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு சட்டர் சாத்துறாங்க, எல்லா துணியும் கலைஞ்சு போய் கிடக்குமா? லேபர் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்களா? கேட்டு பாருங்க. உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து களைஞ்சு போன துணி எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நாளைக்கு கடையை திறந்தா அது கடை சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி காலை எந்திரிக்கிறோம்ல, காலை எந்திரிச்ச உடனே மனசை களைச்சு போடுறோம், புத்தியை களைச்சு போடுறோம், அடுக்கி வைக்கிறதே இல்லை. 10 நிமிஷம் டைம் வச்சு என்ன பண்றோம்? 10 நிமிஷம் டைம் வச்சு ஃப்ரீயா இருக்க டியூ பார்க்கணும், அதையும் புத்தி மனசு களைச்சு போட்டுதான் இருக்கும். 10 நிமிஷம் கை வச்சு என்ன பண்றோம்? வெட்டியே நாய் பேசுறோம். சும்மா இருக்கிறதாங்க ஓய்வு. யாரும் சும்மா இருக்கிறது இல்ல, யாராவது வீட்டுல சும்மா இருந்தா போதும், போர் அடிச்சதுன்னா போன் பண்ண வேண்டியது. ஏன்பா எங்க பாரு, நீ நான் வீட்டுல ஒண்டியா போர் அடிச்சுட்டு இருக்க, நீ வா, ரெண்டு பேரும் போதும் போர் அடிக்க வேண்டியது. எப்போ ஒருத்தர்னால தனியா இருக்க முடியலையோ, உங்க கூட நீங்களே இன்னும் பேசல இருக்க, ஞானிகள் எப்பவுமே தனியா இருக்கிறது இருக்கப்படுவாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம கூட நாம போய் சந்தோஷமா இருக்கா, வேற யாரும் தேவையில்லைங்க. எப்ப இன்னொருத்தர் இல்லாம நீங்க தனியா இருக்க யாரால முடியலையோ, என்னமோ ஒண்ணு இன்னும் புரியல நடத்தும், உங்களை பத்தி உங்களுக்கு புரியல நடத்தும். பல பேர் பாருங்க தனியா இருக்கிறது விருப்பப்படுவாங்க. எப்ப தனியா இருக்கிறது புடிச்சிருச்சோ, உங்க புத்தி மனசை நீங்க அடிக்க வைக்கிறதுக்கு பழகிட்டே நடத்துங்க. நைட்டு படுத்துற முடியல, 10 மணிக்கு 1 மணிக்கு தூங்குறோம்ல, 3 மணி என்ன நடக்குது? பகல் ஃபுல்லா களைச்சு போட்டோம் இல்ல, அதெல்லாம் அடுக்கி வைக்கிது. நல்லா செக் பண்ணி பாருங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்துருவோம், படுத்துவதும் ஞாபகம் வரும், சே பேக்கெட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் இருக்குது, பேங்க்ல போட மாட்டேன், ஐயோ ஏன் அப்படி ஞாபகம் வந்துச்சு? பகல் ஃபுல்லா இருந்திருப்பீங்க, ஞாபகம் வந்துருக்காரு. செக் பண்ணி பாருங்க, நைட்டு ஞாபகம் வரீங்க, அதை அடுக்கி வைக்கிது. இன்னைக்கு மறந்தல, ஏய் ஞாபகம் இருக்குது, எல்லாம் ஞாபகம் வருங்க. அந்த 1 மணி நேரம் 3 மணி நேரத்துல அந்த பையன் போய் திட்டேன், தேவையில்லாம கோபமா திட்டேன், சரி நாளைக்கு சாரி கேட்கலாம். திட்டும் போது ஏன் தோணுல, அப்ப ஸ்பீட் இருக்கு, ஸ்லோவாயி அடிக்க வைக்குது. பாருங்க, நைட்டு படுத்தீங்கன்னா படுத்து தூங்குறதுக்கு முன்னால பொறந்து பொறந்து படுத்துறீங்கல்ல, அதுதான் தியானம். யாரெல்லாம் தியானம் பண்ணாம இருக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக் தியானம் எடுத்துக்கோ, அதுக்கு பேரு தியானம். தியானம் பண்ணி என்ன பண்ணுது, புத்தியும் மனசையும் அடுக்கி வைக்குது. அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் வேணுமோ தூங்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் மாறுமா இல்லையா? நீங்க இன்னைக்கு உடம்புக்கு அதிக வேலை கொடுத்திருந்தா சீக்கிரம் தூங்கிடுவீங்க, புத்திக்கு மனசுக்கு நிறைய வேலை கொடுத்திருந்தா லேட்டா தூங்குவீங்க. அப்போ ஒரு நாள் படுத்து பார்த்தீங்களா, படுத்தா முதல்ல புத்தியும் மனசும் களைச்சு போட்டதுக்கு முதல்ல ஓய்வு எடுத்துக்கும், அதுக்கப்புறம் உடம்புக்கு தூக்கம் வரும். ஒரு நாள் என்ன தெரியுமா, ஒரு 8 மணி நேரத்துல 7 மணி நேரம் தூங்குவீங்க, முதல்ல 1 மணி நேரம் குறந்து குறந்து படுப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம், 1 மணி நேரத்துக்கு களைச்சு போட்டுக்கிட்டு அர்த்தம். அடுத்த நாள் 3 மணி நேரம் குறந்து குறந்து படுப்பீங்க, ஒரு 5 மணி நேரம் தூங்குவீங்க. இப்ப என்னாச்சு, இன்னொரு நாள் 7 மணி நேரம் குறந்து குறந்து படுப்பீங்க, 1 மணி நேரம் தூங்குவீங்க. சில நேரத்துல ஆபீஸ்ல பெரிய சிக்கல், வீட்டுல பெரிய சிக்கல் வந்து நைட்டு தூங்க வருதா? சொல்றோம்ல, நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, அதை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கீங்க. அப்போ நினைச்ச உடனே இந்த புத்தி கெட்டு போச்சா, குழம்பிச்சா, மனசு பயப்படுதா? தூங்காது.
வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையோட லட்சியம், இன்னைக்கு நடந்த தவறுகள், சரி கெட்டது நல்லது, மத்தவங்க உங்களை ஏமாத்துறது, நீங்க மத்தவங்களை ஏமாத்துறது, எல்லாம் ஞாபகம் வந்து எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும். யாரெல்லாம் இந்த யோகா கிளாஸ் போறீங்க, தியானத்துக்கு போறீங்களோ, சில பேர் கோயில்கள் போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு தொடுவாங்க, இவங்க எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. ஏன் தெரியுமா, அவங்க டைம் ஒதுக்குறாங்க, கிரியா யோகம் பண்றாங்க, அந்த கோயில போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அமைதி கடவுளே கட்டு உட்கார இல்லையா, அப்ப இந்த புத்தி மோசம் அடிக்கிட்டு வந்துடுறாங்க. யோகா சென்டர் போய் யோகா பண்றாங்க இல்ல, அடிக்கிட்டு வந்துடுறாங்க. அஞ்சு பேர் தொழுகிறாங்க இல்ல, அடிக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி கிரியா யோகம் யாராலும் செய்யலையோ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் கிரியா அந்த மூணு மணி நேரம். இதுக்கு பயப்படாதீங்க. பல பேருக்கு பாருங்க, அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு அந்த படுத்துக்கு பண்ண கிடைக்கும். பகல் பண்ண குழப்பமா இருக்கும், நைட்டு படுத்து பாருங்க, நாளைக்கு என்ன பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இல்ல கரெக்டா போச்சுங்களா, அந்த நைட் படுத்து தூங்குறதுக்கு முன்னால எல்லாமே தெளிவா இருக்கீங்க. இனிமேல் நாள் இப்படிதான் நடத்துக்கணும், இனிமேல் இப்படிதான் பேசணும், இனி இப்படிதான் பண்ணணும், இனிமேல் மட்டும் தப்பான எல்லாம் தோணும், ஆனா பகல்ல வந்து எல்லாம் மறந்து மறந்து பண்ணிடுவோம். சில பேருக்கு பகல் ஃபுல்லா ஒரே பிரச்சனையா இருக்கும், நம்ம வீட்டுக்காரங்களை விட்டு ஓடி போயிடுவாரோ, நம்ம வீட்டுக்காரங்களை விட்டு ஓடி போயிடுவாரோ, பகல் ஃபுல்லா ஒரே பிரச்சனையா இருக்கும். நைட்டு படுப்பாங்க பாருங்க, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், இந்த மூச்சுக்கு எங்க போகும், எங்கேயும் பார்த்துங்கிறாங்க. இப்படி முக்கியமான கன்ஃபர்மேஷன் அப்பதான் கிடைக்கும். வாழ்க்கையோட தெளிய அந்த பரந்து பொருள் படுக்கிறீங்க தூக்கம் இல்லாம, அதுதான் தியானம். நீங்களா தியானம் பண்ணிட்டீங்களா, படத்துல தூங்கிடலாம், நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக் தியானம் பண்ணுது. இதுக்கே பயப்படணும், நாம என்ன பண்ணுவோம், படுப்போம், தூக்கம் வராதா குழம்பிடுவோம், ஐயோ நம்ம படுத்தா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் இப்படின்னு மனசாரு நம்ம என்ன பண்றோம், புத்தியில பதிவு பண்ணி வச்சிருக்கோம், ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும்னு தப்பா பதிவு பண்ணி வச்சிருக்கோமா. இந்த புத்தி போய் மனசு கெடுத்து மனசு பயப்பட்டு என்ன பண்ணுது, ஐயோ தூங்கலே நினைச்சிட்டு பிபி அதிகமா இருக்கும், சுகர் அதிகமா இருக்கும், வயசாயிடுச்சோம், அதுவோ இதுவோ யோசிச்சு இன்னும் மனசு புத்தி களைச்சு போடுதா, இன்னும் வேண்டாம். படுத்த உடனே நமக்கு தூக்கம் தேவையில்லைன்னு நினைச்சோம்னா தூக்கம் சீக்கிரமா வந்துருங்க. தூங்கலையே பயப்பட்டா இன்னும் லேட்டா, இதுதான் கான்செப்ட். இது புரியாம என்ன பண்றோம், டாக்டர் 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 எனக்கு படுத்தா படுத்தா தூக்கம் வர மாட்டேன் டாக்டர், அவர் பண்ணுவாரு அப்படியா, அவர் இது மாதம் தருவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி ஊத்துற உடனே தூங்கிறீங்களா, தூக்க மாத்திரை, தூக்க மாத்திரை சாப்பிட்டா அது மிகப்பெரிய விஷம். தூக்க மாத்திரை யாரும் சாப்பிடவே கூடாது. தூக்க மாத்திரை எது கண்டுபிடிச்சாங்க, எமர்ஜென்சிக்கு வலி வேதனை தாங்க முடியாம கால் ஆக்சிடென்ட் பண்ணி படுத்து இருக்கிறாரு, வலி எப்படி இருக்கும் தாங்க முடியாது, அப்ப தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாங்க. இப்படி எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ற போது முக்கியமான நேரங்கள்ல எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் தூக்க மாத்திரை பயன்படுத்தணும். இது எல்லாம் குழப்பா பார் வருஷம்லாம் சாப்பிட கூடாது. யாரெல்லாம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ நீங்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டல் பேஷண்ட். ஏன் தெரியுமா, அஞ்சு வருஷமா புத்தியும் மனசையும் அடுக்கி வைக்காம இது அடுக்கி வைக்கிற டைம்ல தூக்க மாத்திரை தாங்க தூக்கிட்டு இருக்கீங்க. இது அடுக்கி வைக்கிறது யாரு, மாத சாப்பிட தூக்கம் வந்துச்சா, சாப்பிட தூக்கம் இல்லையா, அப்ப உடம்பு தூக்க வேண்டாம் ஒதுக்க தூக்குறீங்க, உடம்பு தூக்க வேண்டாம் வரும். யாருக்காவது கடந்த அஞ்சு வருஷமா படுத்தாலும் தூக்கம் வராதுங்க, மூணு மணி நேரம் ஆகுது யாராவது இருக்கீங்களா, இன்னைக்கு தூக்க வச்சு காட்டுறேன். எந்திரியா பண்ணு, இங்கிருந்து 40 கிலோமீட்டர் கூட்டிட்டு போங்க, நடந்தே கூட்டிட்டு போங்க, அங்க போய் படுத்து சொல்லுவேன், படுத்து தூங்கிடுவீங்க. இன்னைக்கு கூட படுத்து தூங்குங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், உடம்புக்கு யாரும் வேலை கொடுத்ததே இல்ல, அப்புறம் தூக்கம் வரது ஏன், தூக்கம் வரலன்னா விட்டு போங்க, உடம்புக்கு தெரியும் வேணும்னா தூங்கும் இல்லைன்னா வராது. நாம வேண்டாம் தூக்கத்தை நாமளா குடிச்சு குடிச்சு இருக்கிறோம், ஐயோ தூங்குலையே ஐயோ தூங்குலே, தூக்கம் வேணா தானே வரும். சில லேடிஸ் பாத்தீங்கன்னா வீட்டிலே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வேலையில் ஆரம்பிச்சு சும்மா இருப்பாங்க, அவங்க தூக்கம் வராது, தூக்கம் வந்து சாப்பிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்கிற சும்மா தான் இருந்தீங்க, உடம்பு வேலை வந்து இல்லை, எல்லா கடையும் ஆளு பாத்துறாங்கல்ல, உங்களுக்கு தூக்கம் வராதுங்க,
தூங்காதீங்க, ஒண்ணு தப்பு இல்ல, நல்லதுதான். தூக்கம் அவங்க சாப்பிட்டு யார் சொன்னவங்க இப்போ நாளை காலையில கம்பெனியில வேலை செஞ்சு விட்டுருங்க. நாலு மாதிரி வேலை செஞ்சா வந்தாலும் படம் தூங்கிடுவீங்க. ஐயோ பார்த்து தூக்கம் வரும், தூக்கம் கொடுத்தா வரும், வேலை செஞ்சா தெரியும். உடம்புக்கு வேலையே கொடுத்துருக்க அப்புறம் தூக்கம் வரும் வராது. ஒரு விஷயம் புரிச்சுக்கங்க, தூக்கம் உடம்புக்கு வேணும்னா வருங்க, இல்லைன்னா வராதுங்க. வரல என்ன வேண்டாம் இருக்கும், வந்தா தூங்கன்னு இருக்கும். இது புரியாத என்ன பண்றோம், உட்காந்து தூக்கம் வரையே தூக்கம் இல்லை மாதிரி சாப்பிட்டா நோய் பெருசாக பெருசாக அஞ்சு வருஷமா புத்தி மனசையும் அடிக்க வைக்கிற டைம்ல தூங்கிட்டு இருக்கீங்க. இது ரெண்டு அடிக்க வைக்கிறது யாரு என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் ஒரு மென்டல் பேஷண்ட். எப்படி தெரியுமா இருப்பாங்க, ஒரு திமிஷம் சுத்திட்டு இருப்பாங்க, ஒழுங்கா பேச தெரியாது, தன்னம்பிக்கை இருக்காது, தைரியம் இருக்காது, தப்பு தப்பா பேசுவாங்க, வீட்டுல இருந்து கொலை கூட்டுவாங்க. ஏன் தெரியுமா, புத்தி மனசையும் அஞ்சு வருஷமா அடிக்க வைக்காம இருந்தா இது எவ்வளவு குழம்பே கிடைக்கும். தூக்கம் மாத்திரம் சாப்பிடாம தூக்கம் இல்லாம இருக்கவங்களே குழம்பே கிடைக்கிறாங்க. தூக்கம் மாத்திரம் சாப்பிட்டோம்னா எவ்வளவு பெரிய நோய் வரும், தூக்கம் வரல தூக்கம் வரல கவலைப்படுறீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அப்படி தூங்குங்க நல்லா. தூக்கம் வராதவங்க நைட்டு ஒரு கோட்டை சாப்பிடுங்க, சூப்பரா தூக்கம் வரும். கஞ்சா குடிங்க, சூப்பரா தூக்கம் வரும். என்ன பண்ணுவீங்க, என்ன போலீஸ் புடிச்சு கொடுப்பீங்க, இந்த பையன் கஞ்சா விட்டாங்க. நான் சொன்ன போலீஸ் புடிச்சு கொடுப்பீங்க, தூக்கமாக சாப்பிடுறீங்கல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா தூக்க மாத்திரையும் கஞ்சா அப்படின்னு ஆளுதா இருக்கு. என்ன டாக்டர் கொடுத்தாருன்னா ஆபரேஷன் கஞ்சா வைக்கிறவங்க சட்டத்தோட அனுமதியோட கஞ்சா வைக்கிறாங்க. உலகத்துல யாரும் கஞ்சா வைக்கூடாது, அவங்க அதுதான் இருக்கிறாங்க. நீங்க அத்தனை ஆளுதாங்க அப்படின்னு கஞ்சா இருக்குங்க, அதை சாப்பிட்டு தூங்கி நோய் வந்து வராதா? வீட்டுக்காரரு ஒரு தம்படி சொன்னா போதும், டைவர்ஸ் பண்ணிடுறீங்க. உங்க வீட்டுக்கார தம்படி சொன்னது நீங்க கஞ்சா வச்சு தூங்கிருக்கீங்க டெய்லி, என்ன பண்றதுங்க அப்படின்னு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. முதல்ல குட்டி மாதிரியா இருக்கா, போற தூக்க மாதிரி டோஸ் அதிகமாயிட்டே போதும். என்ன இருக்கும் கட்டிங்கு போயிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. தூக்க மாத்திரம் விஷங்க, சாப்பிடக்கூடாதுங்க. அதெல்லாம் எமர்ஜென்சியில மட்டும் தாங்க சாப்பிடணும். பெயின் கில்லர் அதே மாதிரிதான், பெயின் கில்லர் தூக்க மாத்திரை எல்லாம் எமர்ஜென்சிக்கு தான் பயன்படுத்தணும். பெயின் கில்லர் பத்தி சொல்லிடுறேங்க, உங்களுக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யோசிச்சு பாருங்க, கால் ரெண்டா வெட்டிடுச்சு, என்ன வலி வலிக்கும், தாங்கவே முடியாது இல்ல, எடுத்து ஒட்ட வச்சு ஆபரேஷன் பண்றாங்க, கட்டு போட்டுருக்காங்க, வலி காரணம் இல்ல, உயிர் போகுது. அப்போ ஒரு பெயின் கில்லர் தூக்க மாத்திரை சாப்பிடலாம். என்ன தெரியுமா, பெயின் கில்லருடைய வேலை குறிச்சுக்கங்க. பெயின் கில்லர் போய் இது நோய் தான், இது குணமாக வரைக்கும் பெயின் குணமாகாது. இந்த பெயின் கில்லருடைய வேலை என்னன்னா, உங்க மூளைக்குள்ள பெயின் அப்படிங்கறது வலி இல்லையா, அந்த வலியைத்தான் எடுத்துருமே தவிர நோயை குணப்படுத்தாது. ஒருத்தருக்கு கால் வலிக்குது, இந்த இடத்துல நல்லா வலிக்குது, தாங்க முடியல. அப்ப என்ன இருக்கும், கால் அசைப்பீங்க, அப்படியே வச்சிருப்பீங்க, ரெண்டா வலிக்குது வச்சுட்டே இருக்கும். வலி இருக்கிறதால சும்மா வந்துருக்கீங்க, நினைக்க இருப்பீங்கல்ல, அந்த தூக்கம் மாத்திரை இல்ல பெயின் கில்லர் சாப்பிட்டா தெரியுமா வலி போயிடும். நாம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம். உண்மையிலேயே தூக்க மாத்திரை பெயின் கில்லர் சாப்பிடாம இருந்தா இங்க வலி தெரிஞ்சிருக்கும். நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துப்பீங்களா, உடம்பு என்ன சொல்லுது, பிளீஸ் ரெஸ்ட் எடு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, பெரிய வேலை இருக்கு, சரி பண்ணி சரி பண்ணிட்டு இருக்கா. பெயின் கில்லர் சாப்பிடறத என்ன பண்ணணும், பெயின் கில்லர் யாராவது சாப்பிட்டீங்கன்னா 24 hours ரெஸ்ட் எடுக்கணும். தான் ஏன் பெயின் கில்லர் எதுக்குன்னா, என் உடம்புல ஒரு பெயின் இருக்கு, அதனால தாங்க முடியல, அந்த பெயின் இருக்கிறதுனால எனக்கு வலி தாங்க முடியல, ஆனா நான் ரெஸ்ட் எடுக்க ரெடியா இருக்கிறேன், பெயின் மட்டும்தான் தாங்க முடியல, அந்த பெயினை மட்டும் எடுத்து கொடுத்துரு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் சொன்னா பெயின் கில்லர் வேலை செய்யும். புரிஞ்சுங்களா, பெயின் கில்லர் சாப்பிட்டா யார் பெயின் கில்லர் சாப்பிட்டாலும் 24 hours படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் சாப்பிடுறது, சாப்பாடு ஏன் அப்படி படுத்தாதான் அந்த 24 hours பெயின் மட்டும் இருக்காது, பட் இந்த நோயை குணப்படுத்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ரெஸ்ட் தான் செய்யும். நாம என்ன பண்றோம், பெயின் கில்லர் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுறோமா, அப்ப இந்த காலுக்கு வேலை கொடுத்துருமா, அப்ப என்ன இன்னும் நோய் பெருசாயிருமா. இந்த பெயின் கில்லருடைய அந்த டோஸ் தீர்ந்தவுடனே மறுபடியும் கண்ணா கூட நடக்கும். இப்ப என்ன ஆகும், டெய்லி பெயின் கில்லர் சாப்பிட்டே இருப்பீங்க, டெய்லி தூக்கம் மட்டும் சாப்பிட்டே இருப்பீங்க. சோ நான் சொல்லுவது என்னன்னா, எந்த ஒரு நோய்க்கும் நிரந்தரமா மருந்து மாத்திரை சாப்பிடுறது தீர்வு கிடையாது, அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன், அதை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர வாழ்க்கை கூட சாப்பிடக்கூடாது. அதனால சிம்பிள் டெக்னிக்ங்க, படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும், அதான் உங்க தூக்கம். அவ்வளவா நைட்டு 10 மணிக்கு படுக்கிறீங்க, 2 மணி நேரம் குறந்து குறந்து படுக்கிறீங்க, 12 மணிக்கு தூங்கிட்டீங்க, 4 மணிக்கு தூக்கம் கழிச்சு, அப்ப என்ன
எந்திரிச்சிக்க பண்ணா முடிவாகும். உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் எவ்வளவு ஓய்வுன்னு உடம்புக்குதான் தெரியும், நீங்களே கணக்கப்படக்கூடாது. ஒரு நாள் படுக்கிறீங்க 10 மணிக்கு, 10 மணிக்கே தூங்கிட்டீங்க, காலை 8 மணிக்கு என்ன அர்த்தம், உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க, அவ்வளவு நேரம் தூங்கிருச்சுன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் மாறும். அப்போ ஓய்வும் தூக்கமும் கலந்ததுதான் மொத்த தூக்கம். நீங்க என்ன பண்ணணும், இது புரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும்ல கணக்கெல்லாம் போடாம படுங்க, அதுதான் தூங்கும், வெயிட் பண்ணுங்க, நல்லது அதுவா எந்திரிக்கும், வேலை முடிஞ்சதா, இதுதான் உண்மையான தூக்கம். ஒரு சில பேர் இருக்காங்க காலை 4 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிடும், ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருக்கீங்களா, எந்திரிச்சிருவாங்க, விடுதி சாட்டு இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, டைம் பார்க்க 4 மணிக்கு 6 மணிக்கு 4 மணி படுத்துருவாங்க, அதான் தூக்கம் கலைஞ்சிருச்சு, போக வேண்டியதானே. காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு யாருக்காவது தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் படுக்காதீங்க, உடம்புதான் தூக்கம் போது எரிஞ்சுல, அப்பதான் புக்கு படிங்க, யோகா பண்ணுங்க, ஏதாவது பணம் பாருங்க, ஏதாவது பண்ணுங்க, ஒரு 3 மணி வாழ்க்கை கிடைச்சிச்சல, என்ன செய்யுங்க, சும்மா படுத்து வெட்டிய படுத்துக்கலாம் சொல்றது. அடுத்தது அலாரம் வச்சு எந்திரிச்சா நோய், என்ன பண்ணுவோம், காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சிருப்போம், படுத்து தூங்குவோம், நல்லா தூங்கிட்டு இருப்போம், டீப் ஸ்லீப் அப்படியே ஆரம்ப தூக்கம், 4 மணிக்கு அலாரம் அடிக்குமா பேன் அடிக்குமா, அன்னைக்கு ஃபுல்லா குழப்பம் பேன் தான், எவ்வளவு மெதுவா எந்திரிக்க வேண்டியது, அப்படி திடீர்னு எந்திரிச்சா உடம்பு என்ன சொல்லுது, எல்லா தாத்தா பாட்டியும் பாருங்க ஊர்ல போன் வரும், பாட்டி பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டாங்க, ஏன் எல்லா பாட்டிக்கும் பாத்ரூம் வலி விழுவாங்க, கேட்டு பாருங்க எல்லா பாட்டியும் தாத்தா பாத்ரூம் வலி விழுந்துருவாங்க பாத்துக்கீங்களா, அது காலையில விழுவாங்க மத்தியான சாயங்காலம் விழுக மாட்டாங்க, கேட்டு பாருங்க ஏன் தெரியுமா, காலை எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனேயே நம்ம உடம்புல எல்லா ஊருக்கும் மெத்த ஓட்டம் போகாது, கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஆகும், இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்ச உடனே அப்படியே நடந்து பாத்ரூம்ல போவாங்களா, பாத்ரூம்ல இருக்கிற தண்ணியில கால் வைக்க கூட கிரிப் எல்லாம் விழுந்துருவாங்க, உடம்புல அவ்வளவு திரும்ப இருந்திருக்கு, மத்தியானம் சாயந்தரம் எல்லாம் போய் யாரும் பாத்ரூம்ல விழுக மாட்டாங்க. அப்போ கால் எந்திரிச்சு என்ன பண்ணணும், எந்திரிச்சா ஒரு 5 நிமிஷம் சும்மா பாத்து நடக்கூடாது, உடனே நடக்கூடாது, ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் பாத்து மினிமம் 5 நிமிஷம் பெட்ல உட்காந்துருக்கணும், அதுக்கப்புறம் காலிச்சு நடக்கணும். அப்படி இருக்கும் பொழுது காலால் அலாரம் திடீர்னு எந்திரிக்கணும், என்ன ஆகும், உடம்பு ஃபுல்லா ஒரு அதிர்வு ஏற்படுமா, எந்திரிச்சு ஓடுமா, அன்னைக்கு ஃபுல்லா அதே ஸ்பீட் இருக்கும், எல்லா நோயும் வரும், அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. நான் கேட்கிறேன், ஒருவேளை காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்கல, நீங்க தூங்கிட்டீங்க, திடீர் எந்திரிச்சு வளர்றீங்க, காலையில் ஏறமையாச்சு, ஏழு மணி ஆயிடுச்சு, 4 மணிக்கு அலாரம் வச்சேன், மிஷின் அடிக்கவே இல்லையே, திட்டுறீங்களா, நான் கேக்குறேன், அலாரம் அடிக்காதனால 7 மணிக்கு எந்திரிச்சிங்களா, அப்ப உண்மையிலேயே உங்க உடம்புக்கு 3 மணி நேரம் தூக்கம் தேவைப்பட்டிருக்கா, அலாரம் அடிச்சிருந்தா அதை கட் பண்ணிருப்பீங்களா, இப்படி டெய்லி அலாரம் வச்சு எந்திரிச்சு என்ன இருந்தோம், டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்ணிக்கலாமா, இப்படி கட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் மொத்தமா தூங்கிடுவீங்க, அலாரம் அடிச்சு எந்திரிக்க மாட்டீங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க எந்திரிக்க மாட்டீங்க, பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க எந்திரிக்க மாட்டீங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிக்கிட்டுருவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 50 மணி நேரம் 100 மணி நேரம் தூக்க டிபிஷியன்சி இருக்குங்க, நீங்க மொத்தம் ஏன் தூக்கத்தீங்க விழுது தெரியுமா, அவ்வளவு தூக்க டிபிஷியன்சி இருக்கு, ஆபீஸ் இருக்கும்போது ஆபீஸ் வேலை வீடு அங்க சுத்து சுத்தி சுத்தி தூக்கத்தை கெடுத்துட்டே இருக்கலாமா, இந்த மாதிரி எங்காவது வந்தா உடம்பு என்ன பண்ணோம், அது தூங்க ஆரம்பிச்சோம், அதனால நான் விட்டுறது, சரி போனா போதும்,
எல்லாரும் சொல்றாங்க காலையில் சீக்கிரமா எந்திரிக்கணும். பிரம்மபுத்தர் சொல்றாங்க, பிரம்மபுத்தர் எந்திரிங்க காலையில் சீக்கிரம் எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்றாங்களே, யாராவது நைட் சீக்கிரமா படுங்கன்னு சொன்னாங்களா? நைட்டு சீக்கிரமா படுத்தாதான் காலை சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நாங்க என்ன பண்றவங்க, 10:30 அலையும் போடுறாங்க, அதை பார்க்காம நாங்க போக முடியாது. ரொம்ப பிரச்சனை. இப்ப எல்லாம் சீரியல் எல்லாம் நைட்டு 10 மணிக்கு மேல ஆரம்பிக்குது. இங்க சீரியல் எல்லாம் காலை 4 மணி 3 மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சுவாங்க. நைட்டு ஃபுல்லா சீரியல் பாக்குறது பகல தூங்க வேண்டிய மேல. இப்பெல்லாம் நைட்டு 10 மணிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காலையில தான் இருக்குது. நைட்டு 1 மணி 2 மணி தான் நைட்டு தூங்குறதுக்கே போறீங்க. ஆனா வீட்டுல யாராவது காலை 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தா சனியில பீல காலை 8 மணிக்கு தூங்குறேங்கிறாங்க. காலை 8 மணிக்கு தூங்கினா வந்து பீடையாமா? நைட்டு 8 மணிக்கு மேல முடிச்சிருந்தாலும் பீடலாம். அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டோம். நைட்டு 2 மணிக்கு தூங்குவோம். சில வீட்டுல எல்லாம் நைட்டு 11 மணிக்கு சமையல் ஆரம்பிப்பாங்க. இருங்க இப்பதானே சமைச்சிட்டு இருக்கிறேன். நீ சமைச்சு குடுத்து சாப்பிட்டு தூங்கி எப்ப எதிர்க்கிறது? சூரிய மறைஞ்சா தூங்கி இருந்த உண்மையில இயற்கையா பாத்தீங்கன்னா சூரிய மறைஞ்சா தூங்கிடணும். சூரிய வந்தா எந்திரிச்சிருந்தா கணக்கு. சரி, மிஞ்சி மிஞ்சி போனா 7 8 9 போலாம். இது என்ன, 10 11 12 எங்கேயோ போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நைட்ல முடிஞ்சுக்கிறத தவிர்த்துருங்க. இரவு தூக்கம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, பகல் தூக்கம் கெட்டது. நைட்டு சீக்கிரம் படுத்துக்க முயற்சி பண்ணுங்க. காலையில் ஏழை எழுந்துச்சு பாருங்க, உலகம் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குங்க. வழக்கமா எழுதிருக்கீங்க இல்லையா, 1 hour பிஃபோர் எழுந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான். அந்த 1 hour எந்த வேலையும் பண்ணாதீங்க. உச்சந்தலையில தடவி கொடுத்தா தூக்கம் வரும். இந்த இடத்துல 72,000 நாடி நரம்புகள் சங்கமிக்கிற இடம் உச்சந்தலை. இந்த இடத்துக்கு வர்மானியில் யாராவது இருந்தீங்கன்னா வர்மம் மூலமா நோயை குணப்படுத்துறவங்க, இந்த இடத்துக்கு பேர் தெரியும், கொண்டை கொல்லி பேர். அக்குபஞ்சர் டாக்டர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துக்கு பேர் DU20 பேர். DU அப்படிங்கிற சேனல்ல 20வது புள்ளி. இந்த இடத்துல 72,000 நாடி அளவு சங்கமிக்குது. இங்க நைட்டு எவ்வளவு தூக்கம் வராதவங்க நைட் உட்கார்ந்து ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் இந்த இடத்துல மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா தூக்கம் வந்துடும். ஏன் சீக்கிரமா தூக்கம் வரும்? புத்தியும் மனசும் சீக்கிரமா அடுக்கி வைக்கும். இது ஒரு டெக்னிக். கிராமத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நோய் வந்துச்சுன்னா இந்த பூ கட்டுற நூல் இருக்கீங்க, வெள்ள நூல், அந்த நூல் ஒரு அடி எடுத்துட்டு வந்து இந்த அம்மா வாயில போடுவாங்க. கேட்டுப்பாங்க, வாயில போட்டு மென்னு பந்து மாதிரி வாயில உருட்டு வச்சு நல்ல விட்டுவாங்க. உருட்டி அந்த குழந்தையோட உச்சந்தலையில அமுத்தி வச்சிருவாங்க. அது ஒட்டிக்குமா? அந்த குழந்தைக்கு நோய் குணமாயிரும். எப்படி குணமாகும்? அந்த குழந்தை நல்லா தூங்கிடும். தூங்குனா நோய் குணமாச்சு. அவ்வளவுதான். சில கிராமத்துல அந்த குழந்தைய உட்கார வச்சு பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பந்து இல்லைங்களா, நூல் பந்து வச்சு கிடந்தது குழந்தைகள் துப்புவாங்க. அது டமால் இடிக்கும். அது அடிக்கிற 1 second குணமாயிருங்க. எல்லாமே அவ்வளவு பவர்ஃபுல்லா நடக்குது. அதனால நைட்டு தூக்கம் வராதவங்க, நிம்மதியா தூக்கம் இல்லாதவங்க சீக்கிரமா நல்லா டீப் ஸ்லீப் வேணும்னா உச்ச தலையில் மசாஜ் பண்ணுங்க, நல்லா தூங்குவீங்க. அக்கு கொஞ்சம் பார்த்துருக்காங்க இல்லைங்களா, அவங்க இங்க போனீங்கன்னா உங்க நாடி பார்த்துட்டு எந்த பாயிண்ட குடுக்கறதுன்னு தெரியாம தப்பு தப்பா படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா யோசிப்பாங்க. கடைசியா உச்சந்தலை ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? தூங்கிருக்கே நோய் குணமாயிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் படிச்ச வீட்ல உனக்கு ஒரு பாயிண்ட் தெரியலன்னா இந்த பாயிண்ட போட்டு விட்டு எந்த அது கொஞ்சம் டாக்டர் போய் இந்த பாயிண்ட் போட்டாங்கன்னா டேய் உனக்கு ஒண்ணு தெரியாத கண்டுபிடிச்சு. அடுத்தது சுண்டு விரலையும் கட்ட விரலையும் எடுத்துட்டு மத்த 3 விரல்ல தாடை இல்லைங்களா, தாடை பக்கத்துல 7 பக்கம் கேப் இருக்கும், அந்த தடவி கொடுத்தா தூக்கம். இந்த இடத்துல இந்த 3 விரலால மசாஜ் பண்ணும், தலை கொடுத்து தூங்குவோம். இப்ப தலைவாதிங்க கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் பாருங்க, புக்கு வந்து நடந்துகிட்டே படிக்கும், உட்கார்ந்துட்டே படிக்கும், அப்பெல்லாம் தூங்காது. எந்த குழந்தை குப்பரப்படுத்தி இப்படி கையை வச்சு படிக்கிறோம் அப்படின்னு தூங்கி பாத்துக்கீங்களா?
இந்த மாதிரி குப்புறப்படுத்தி கை வச்சா அரை மணி நேரத்துக்கு மேல படிக்க முடியாது, தூக்கம் வந்துடும். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல மூளைக்குள்ள செரட்டோனின், டோபாமின் போன்ற தூக்கத்துக்கான சுரப்பிகள் சுரக்கிற நரம்புகள் முக்கியமான பாயிண்ட் இங்க இருக்குது. வருமத்துல அதை டச் பண்ணா தூக்கம் வந்துருங்க. சில நேரத்துல இந்த பஸ்ல போகும்போது டேபிள்ல பார்த்து கை தலை வச்சு படுத்து பாருங்க, இங்க சப்போர்ட் பண்ண தூங்கிடும். அவ்வளவுதாங்க. இந்த இடத்துக்கு மசாஜ் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாலும் தூக்கம் வந்துடும். அதனால என்ன பண்ணுங்க, யாருக்காவது தூக்கம் வராம போட்டு போட்டு படுத்துருந்தீங்கன்னா குப்புறம் படுத்துக்கங்க. இந்த மாதிரி கை வச்சுக்கங்க, கா ரெண்டு மடிச்சுக்கங்க. இந்த சினிமா படத்துல நடிகை எல்லாம் படுத்து காலி அந்த மாதிரி காலி படத்துக்கு ஜாலியா இருக்குங்க. தூங்கும் போது அது எப்படி தருமாறு தாழ்ந்து தெரியும். அடுத்தது டீ காபி சாப்பிடவே கூடாது. டீ காபி சாப்பிட்டா தூக்கம் வராது. டீல டேனின் ஒரு பொருள் இருக்கு, காஃபில காஃபின் ஒரு பொருள் இருக்கு. இது என்ன பண்ண தெரியுமா, டீ சாப்பிட்டா காபி சாப்பிட்டா அந்த பொருள் மூளைக்குள்ள தூக்கத்துக்கு தேவையான சுரப்பிகளை சுரக்கு இல்லைங்களா, அந்த சுரப்பி போய் ஆஃப் பண்ணிடும். ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கா, டீ காபி குடிக்காம இருக்கும் பொழுது அப்படி தூக்கி வர மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 6 மணிக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, 7 மணிக்கு ஒருத்தனை பார்த்து ஒரு 50 வெள்ளி வாங்கணும், என்ன பண்ணலாம், ஒரு 50 வெள்ளிக்காக சரி டீ சாப்பிடலாம், காபி சாப்பிடணும் சாப்பிடலாம். ஒரு டீ ஒரு காபி சாப்பிட்டோன்னே ஒரு கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கை பொறுத்து 5 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூக்கம் வராங்க. டீ தூள் இருக்கிற காபி தூள் இருக்கிற பொருள் நேரா உள்ள போய் தூக்கத்துக்கான சுரப்பிய 7 hours 6 hours கட் பண்ணிவிடும். ஒருவேளை அந்த சுரப்பி சுரந்து இருந்ததுன்னா அந்த நீரை எல்லாம் எடுத்து மூத்திரம் அமைச்சு விட்டு அந்த சுரப்பி ஆஃப் பண்ணி வச்சிடும். 6 மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா டீ குடிச்சோமா, ஒரு 6 மணி நேரத்துக்கு தூக்கத்தை குழம்பு பண்ணிட்டுமா, 7 மணிக்கு 50 வெள்ளி வாங்கிடும், 8 மணிக்கு என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம், 8:30 படுப்போம், தூக்கம் வரலையா தூக்கம் வரலையா. நான் எப்படி தூக்கம் வரும், தூக்கத்தை குழம்பு பண்றதுக்கு இவ்வளவு டீ குடிச்சிங்கல்ல, இவ்வளவு காஃபி குடிச்சிங்கல்ல, அப்புறம் படுத்து எப்படி தூக்கம் வரும், வராது. நமக்கு புரியல டீ காஃபி சாப்பிட்டா தூக்கம் வராதுன்னு புரியாம படுத்து தொடர்ந்து பாடுட்டு இருப்போம். டீ காஃபி சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி சாப்பிடறதா இருந்தா பகல்ல சாப்பிடுங்க, ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க, ஏன்னா தூங்கணும் அதுக்காக. அதுலயும் இந்த டீ தூள் காஃபி தூள் எல்லாம் இருக்கீங்களா, அதுல பாருங்க எழுதிருப்பாங்க சூப்பர் டஸ்ட் டீ எழுதிருப்பாங்க, சூப்பர் பிரீமியம் டஸ்ட் டீன்னு. அதெல்லாம் சாப்பிடறதுக்கு அவன் பாருங்க எவ்வளவு திமிர் இருந்தா டஸ்ட் டீ டஸ்ட் வந்துட்டு இருக்கான். சில கம்பெனி எல்லாம் போய் பாருங்க, இந்தியாவில் மணிமுத்தாறு குன்னூர் இந்த மாதிரி இடத்துல போய் பாருங்க, பெரிய பெரிய மலை இருக்குங்க டீ எஸ்டேட்டு, மொத்தமும் அத்தனை வெளிநாட்டுக்கு சொந்தம், அந்த நாட்டு சொந்தம் இல்லை, வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தன் மொத்த மலை வாங்கிடுவான். எல்லா டீ தூள் கம்பெனியும் எல்லா வெளிநாட்டு கம்பெனிங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க மொத்த மலையும். அது அந்த அந்த மலைக்குள்ள போற பஸ்ல இருந்து ரோட்ல இருந்து அந்த காம்பவுண்ட்ல இருந்து எல்லா வெளிநாட்டு ஒரு கம்பெனி சொந்தம். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இயற்கை விவசாயிங்க, ஒரு உரம் போறது இல்லை, சாரி ஒரு உரம் ஒரு கெமிக்கல் போறது இல்லை, 100% இயற்கை உரம் எரு அவ்வளவுதான். எங்க இருந்தோ கொண்டு வந்து பக்கா டீங்க, அழகான அருமையான சுத்தமான டீ தயாரிச்சு அத்தனை பேக் பண்ணி எல்லாத்தையும் வேலை செய்யறது யாரு, அந்த நாட்டுக்காரங்க, லேபர்ஸ் பிச்சைக்கார காசு போட்டுவிட்டு எழுபத்துல போட்டுட்டு அவங்க வேலை செஞ்சு கிடைக்கிற டீய வெளியேற்ற அமைச்சாங்க பேக் பண்ணி. அந்த டீ தூள் கம்பெனியில வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த குப்பை இருக்கு இல்லைங்களா டஸ்ட், வேண்டான்னு தூக்கி கீழே வீசுற குப்பைய எடுத்து பேக் பண்ணி நாட்டுக்குள்ள சூப்பர் டஸ்ட் டீ பிரீமியம் டஸ்ட் டீ வித்துட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிர் இருக்கும் உண்மைங்க, கேட்டு பாருங்க. அந்த டீ எதுவுமே டீ தூளே கிடையாது, அதுல வேற கலப்படம் இந்த லோக்கல் வியாபாரிகள் அதை கலப்படம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டீ கடையில் டீ கடையில் டீ ஆத்திட்டு மிச்சிருக்கிற குப்பை தீ போட்டு வச்சிருப்பாங்கல்ல, கேட்டு பாருங்க அவன் டப்பாவை போட்டு வச்சிருப்பான், குப்பையை போட மாட்டான், இந்த டப்பா வாங்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்கு, அவன் வாங்கிட்டு போய் அதை கழுவி அதை கடன் வந்து அதை டீ டப்பா போட்டு வச்சிருக்காங்க. எப்படியா உடம்பு கொடுத்து தெரியுங்களா, டீ தூள் சாப்பிடக்கூடாதுங்க, காஃபி சாப்பிடக்கூடாதுங்க. டீ தூள் காஃபி தூள் சாப்பிடறதா இருந்தா இந்த கடையில் எவ்வளவு விட்டுருங்க, சுக்கு டீ, மல்லி டீ, இஞ்சி டீ, கொத்தமல்லி டீ, இந்த மாதிரி மூலிகை டீயா சாப்பிடுங்க, நிறைய கிடைக்குதுங்க.
நிறைய கடைகள் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. சாதா டீ சாதா காபி சாப்பிடாதீங்க, மூலிகை டீ மூலிகை காபி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இந்த டீ தெரியுமா, கிரீன் டீ ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே கிரீன் டீ கடையில வாங்காதீங்க, அது கெட்டது. கிரீன் டீ எடுத்து எதை வச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்ற கிரீன் டீ என்னன்னா, இலை இருக்கு இல்லைங்களா, இலை டீ இலை, அதை தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும், அவ்வளவுதான் கிரீன் டீ. சக்கரை போடக்கூடாது, பால் ஊத்தக்கூடாது, ஒண்ணுமே இல்லை. வெறும் டீ தூளை போட்டு இலைய போட்டு கொதிக்க வச்ச தண்ணிய கொஞ்சமா குடிச்சா டீ உடம்புக்கு நல்லது. சைனீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா, சைனீஸ் சாப்பிட்டு முடிச்ச உடனே குட்டி டம்ளர்ல கொஞ்சமா குடிப்பாங்க. நாம சாப்பிடும் போது பெரிய டம்ளர்ல நிறைய குடிப்போம். இதான் அது மருந்தா சாப்பிடுறாங்க, நம்ம விஷமா சாப்பிட்டு இருக்கோம். சைனீஸ் டீ போய் கடையில் கேட்டு பாருங்க, கொடுப்பாங்க. அதுல உப்பு இருக்காது, சர்க்கரை இருக்காது, ஒண்ணும் இருக்காது, பாலும் இருக்காது. நான் தெரியாம அப்படிதான் போயிட்டு முதல் முதல் மலேசியா வந்த போது ஒரு வருஷம் பார்த்து வந்து பார்த்தேன். சைனீஸ் சைனீஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், கொண்டு கொடுத்தாங்க, திட்டினே என்ன சர்க்கரை இருக்காது, சைனீஸ் சர்க்கரை இருக்காது பாருங்க. பாருங்க அது மருந்துங்க. அந்த காலத்துல மருத்துவர்கள் யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, டீத்துல தண்ணீரை போட்டு கொதிக்க வச்சு ஒரு பணம் கொடுப்பாங்க, குடிச்ச நோயில குணமாயிரும். ஏன் கசப்பு துவர்ப்பு நிறைய இருக்கு, அவ்வளவுதான். ஏன் நமக்கு டீ காபி குடிக்க தெரியுமா, அதுல கசப்பு துவர்ப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. நாம சாப்பாட்டுல இனிப்பு துவர்ப்பு கசப்பு சேர்த்துக்கிறது இல்லையா, அதனால அந்த டீயை பார்த்தா ஆசை வரும். ஏன், அதுலதான் கசப்பு துவர்ப்பு இனிப்பு மூணு சுவை இருக்கு. சாப்பிட்டு முடிச்சோம், யாருக்காவது ஒரு டீ சாப்பிடலாம் நேரடியமா தோணுது, உணவுல கசப்பு துவர்ப்பு இனிப்பு சேர்த்திக்கிறதுனால அந்த சுவைக்காக அடிமையிட்டோம். நான் சொல்ற மாதிரி கீரை பாவக்காய் இந்த மஞ்சாமரம் தேன் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் டீ சாப்பிடுறது பிடிக்காது, அந்த டேஸ்ட் அடிங்க. டீ சாப்பிடுங்க வேண்டாம்னு சொன்னீங்க, கிரீன் டீ நல்லா குழந்தையா பார்த்து சாப்பிடுங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க, மூலிகை டீ சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். கடைசியா ஒண்ணுங்க, தூங்குறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்லுறேங்க. நைட்டு யாரும் படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்துட்டு தூங்குங்க, அவ்வளவுதான். எந்த ஆசிரமத்திலேயாவது யாராவது தியானம் பண்றதுக்கு படுத்து தியானம் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் உட்கார்ந்து தியானம் பண்ணணும்? உலகத்துல 1000 ஆசிரமம் இருக்கு, 1000 ஆசிரமத்திலையும் உட்கார்ந்து தியானம் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. 500 ஆசிரமத்துல படுத்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் தெரியுமா, படுத்தா உடம்புதான் ரிலாக்ஸ் ஆகும், புத்தி மனசும் ரிலாக்ஸ் ஆகாது. உட்கார்ந்தா மட்டும்தான் புத்தி மனசும் ரிலாக்ஸ் ஆகும், அடிக்க வைக்க முடியும். அதனாலதான் உட்கார்ந்து உட்கார்ந்து தியானம் பண்றோம். அதனால நம்ம புதுசா ஒரு வித்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இனிமேல் நைட்டு படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்து தூங்க முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கீங்க. நைட்டு படுத்து போறீங்கல்ல, எல்லா வேலையும் முடிச்ச உடனே கடைசியா படிச்சு போறீங்கல்ல, சிலதெல்லாம் வார்த்தை புரிஞ்சுக்கணும், டைம் சொல்ல முடியாது. எல்லா வேலையும் முடிச்ச உடனே கடைசியா படுக்க போகும்போது உட்கார்ந்து தூங்கணும். எவ்வளவு நேரத்துக்கு, புத்தி மனசும் அடுக்கி வைக்கிற வரைக்கும் உட்கார்ந்து தூங்குங்க. அடுக்கி வச்சு முடிச்சுட்டா படுத்துக்குங்க, வேற முடிச்சது. படுத்தா 4 மணி நேரம் ஆகும், புத்தி மனசு அடுக்கி வைக்கிறதுக்கு. உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா 1/2 மணி நேரத்துல அடுக்கி வச்சிடும், டைம் மிச்சமாக 1/2 மணி நேரம். அதுக்கு ஐடியா சொல்றாங்க, எப்படி படுக்கணும்னா, இந்த மாதிரி போய் செவத்துல சாஞ்சு பார்க்கணும். இப்படி மொத்தமா மொத்தமா உட்கார கூடாது, சும்மா உட்கார, இப்படி தியானம் பண்ண கூடாது. தியானம் தூக்கம் தூக்கும் போது எப்படி தியானம் பண்ணணும்னா, செவத்துல போய் சாஞ்சுக்கணும். செவத்துல சாஞ்சிட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா, செவரு குளிர்ச்சியா இருக்கும், உங்க உடம்புல இருக்கிற குளிர்ச்சிய செவரு குடிக்கிறோம், தூக்கம் வராது. நம்ம உடம்பு உஷ்ணம் வேணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், வெறும் செவத்துல சாயக்கூடாது, ஏதாவது தலைநாணி பெட்ஷீட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு உட்காரு. ஏன்னா சாதாரண செவரு குளிர்ச்சியா இருக்கும், உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை எல்லாம் புடுங்கி எடுத்துரும், தூக்கம் வராது. சாஞ்சாச்சா, இப்போ முதுகு சாஞ்சிடணும், முதுகு சப்போர்ட் கொடுத்தாச்சு, தலைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், தலை தங்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, தலைக்கு சப்போர்ட் கொடுக்கும். பாருங்க கொடுத்தாச்சுங்களா, முதுகு சப்போர்ட்டு தலை சப்போர்ட்டு. அடுத்தது கால் இப்படி சமணம் போட்டு உட்காந்துக்கலாம், இல்ல கால் நீட்டிக்கலாம், இல்ல கால் இப்படி வச்சுக்கலாம்,
கால் எப்படி வச்சுக்கலாம், என் கால் பிரச்சனை இல்லை, எப்படி வச்சுக்கலாம், முதுகு சாஞ்சு இருக்கணும், தலைக்கும் சப்போர்ட் இருக்கணும். பாருங்க இப்படி வச்சுட்டு சேர்த்துக்கு எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படியே படுத்துருங்க. இதுதான் தூங்கு பொசிஷன், நீ நினைச்சுக்கணும் இப்படிதான் தூங்க போறேன். ஒரு வேளை நைட் இந்த மாதிரி உட்கார்ந்து தூங்கும் பொழுது முதல் நாள் மூணு மணி நேரமா உட்காந்துருக்கீங்க அப்படி தன்னவே தூக்கம் வரைக்கும் இருக்கும் முதல் நாள் மூணு மணி நேரம் பரவாயில்லைங்க அடுத்த ரெண்டு மணிக்கு கம்மியாகவே வரும். அதுக்கப்புறம் உட்கார்ந்தீங்கன்னா எப்ப உட்காந்தாலும் 10 நிமிஷம் படுத்து தூங்கிடுவீங்க. செக் பண்ணி பாருங்க, சாதாரணமா படுத்து பாருங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் வரைக்கும் இந்த மாதிரி சாஞ்சு படுத்து பாருங்க, சீக்கிரமா தூங்கிடுவீங்க. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கீங்க. தனியா எல்லாம் தியானம் எல்லாம் பண்ண வேண்டாம், தூக்கமே ஒரு தியானம் தான். உட்கார்ந்து தூக்கி பாருங்க, இல்லைன்னா சைடுல வச்சுக்க பாருங்க, இந்த மாதிரி கார்னர் வச்சுக்கோங்க, கார்னர் விட்டு பாருங்க. இப்படி இது செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இதை மாட்டி தூங்கி பாருங்க, நல்ல தூக்கம் வரும், அரை நல்ல டைம், புத்தி மட்டும் அடிக்க வச்சிடும். அடுத்த நாள் ஆபீஸ் போய் பாருங்க, மனசு தெளிவா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி இனிமேல் உட்கார்ந்து தூங்கி பழகுங்க. ஞானிகள் எல்லாம், பெரிய பெரிய சாமியார் ரிஷிகள் எல்லாம் காட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் தியானம் பண்றாங்க, படுத்தா தியானம் பண்றாங்க. உட்கார்ந்து பாருங்க, எல்லாமே சரியா இருக்கேன். மன ரீதியான எல்லா பிரச்சனைக்கும் உட்கார்ந்து தூங்கினா தீர்வு. யாருக்கெல்லாம் கோபம், டென்ஷன், பயம், இந்த பிரச்சனை இருக்குதோ, சைக்காட்டிக் டிசீஸ் இருக்கோ, மனசு பயப்படுதோ, உட்கார்ந்து தூங்குங்க, எல்லா பயமும் தீர்ந்து விடுங்க. மனசு தெளிவாயும், புத்தி தெளிவாயும். இனிமேல் மனசுல பிரச்சனை இருக்கோ இல்லையோ, உடம்பு நோய் இருக்கோ இல்லையோ, இனிமேல் உட்கார்ந்தாலும் தூங்கணும். டெய்லி உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்து தூங்கி பாருங்க. இனிமேல் உங்க வாழ்க்கை கேட்குறீங்க, தனியா தியானம் பண்ண வேண்டாம், அவ்வளவு பவர் கிடைக்கும். சோபாலே படுத்து படுக்கலாம், ஆனா சில கண்டிஷன் இருக்குங்க. சோபால படுத்து தூங்கக்கூடாது, உட்கார்ந்து தூங்கலாம், அப்புறம் படுத்து தூங்குறதுக்கு சோபா பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது இந்த ஃபோம் பெட்ல படுத்து தூங்கக்கூடாது, நோய் வரும். ஏன்னா இந்த ஃபோம் பெட் இல்லைங்களா, அது வந்து ஹீட், பகலுக்குள்ள வேலை செய்யறோம் இல்லையா, நமக்கு உடம்பு குளிர்ச்சி வேணும். பருத்தி பஞ்சு, காட்டன் பெட், இலவம் பஞ்சு, சில்க் காட்டன், இது நல்லது. ஃபோம் கெட்டது. கோரல் பாய் நல்லது, நைலான் பாய் கெட்டது, பிளாஸ்டிக் பாய் கெட்டது. அதெல்லாம் உடம்பு உஷ்ணத்தை அதிகம் பண்ணி நோய் பெருசுக்கணும், டென்ஷன் பண்ணி இருக்கும். அடுத்தது வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது, வடக்க தலை வச்சு படுத்தா நோய், பிரச்சனை, தலைவலி, டென்ஷன் எல்லாமே வரும். ஏன், ஏற்கனவே சொன்னேன், தொப்புளுக்கு மேல வடக்கு, தெற்கு, சவுத், இது நம்ம உடம்புடைய மேக்னிசம்.
இவ்வளவு பெரிய பூமி நார்த் போல் சவுத் போல் இருக்கீங்களா? நாம நார்த் டைரக்ஷன் தலை வச்சு படுத்தா என்ன ஆகும்? நம்ம உடம்புடைய நார்த்தும் பூமியோட நார்த்தும் ஒண்ணு சேருமா? ரிப்பிள் ஆகும். ரெண்டு குட்டி காதம் எடுத்துங்க, சேர்க்கிறீங்க, ஆடுதா? ஏன் ஆடுது? நார்த்தும் நார்த்தும் ஒண்ணு சேராது. அப்போ ஒரு பெரிய காந்தம் குட்டி காந்தம் வைங்க, பெரிய காந்தம் ஆடாது, குட்டி காந்தம் ஆடுமா? ஏன்? இது மாஸ், இது வெயிட் அதிகமா இருக்கு, ஆடாது. குட்டி தான் ஆடும். இவ்வளவு பெரிய பூமியோட நார்த்துல போய் நாம தலைச்சு படுத்தா நாம எவ்வளவு குட்டி காந்தம்? இந்த பூமி நம்மளை போட்டு நைட்ல ஆட்டு ஆட்டு ஆட்டிடும். ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்காது, பிராணம் ஒழுங்கா ஓடாது, நிம்மதியில தூக்கம் வராது. என்ன ஆகும்? தலைவலி, பிரைன் டியூமர், இந்த தலை சம்பந்தப்பட்ட எல்லாம் வரும். வடக்க தலை வச்சு படுக்க கூடாது. இது எல்லாரும் சொல்றாங்க, ஏன்னு தெரியல. அதனால படுத்துட்டு இருந்தோம், இனிமேல் படுக்கக்கூடாது. தெற்க தலை வச்சு படுத்தா நல்லது. ஏன் தெற்க தலை வச்சு படுத்தா? நம்மளுடைய நார்த்தும் பூமியோட சவுத்தும் ஒண்ணு சேருமா? அட்ராக்ட் ஆகும், அடிச்சு போட்ட மாதிரி தூக்கும். கேரளால மலையாளி சொல்லு பழமொழி வச்சிருக்காங்க, கேட்டு பாருங்க. புது மாப்பிள்ள தெற்கு தலை வச்சு படுக்கணும், கேட்டு பாருங்க. ஒவ்வொரு எதுக்கு? புது மாப்பிளைக்கு தூக்கம் கம்மியா இருக்கும், நிம்மதியா தூங்கணும் சொல்லி தெற்கு வச்சு படிச்சு இருக்காங்க. நாம என்னைக்குமே புது மாப்பிள்ள தான், டெய்லி எல்லாம் தெற்கு வச்சு படுத்து தூங்கி வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, நிம்மதியா தூங்குவோம். கிழக்க தலை வச்சு படுக்கலாம், ஆனா ஈஸ்ட் நைட்டு 12 மணியிலிருந்து காலையில மத்தியானம் 12 மணி வரைக்கும் கிழக்க தலை வச்சு படுத்துட்டா நல்லது. மதியம் 12 நைட்டு 12 மணி வரைக்கும் மேற்கு தலை வச்சு படுத்தா நல்லது. ஏன் தெரியுங்களா? சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தலை வச்சு படுத்தா உடம்புக்கு நல்லது. நைட்டு 10 மணிக்கு எங்க இருக்கும்? வெஸ்ட் வரும். நீங்க படுத்துட்டீங்க நைட்டு 12 மணிக்கு, அது ஈஸ்ட்டுக்கு வந்துருமா? அப்ப நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சிருந்துச்சு, திரும்பி எடுப்பீங்களா? அதுக்கு பொதுவா தெற்கு தலை வச்சு படுத்து போயிட்டா முடிஞ்சது. நார்த்து படுக்கவே கூடாது, சவுத் பெஸ்ட் சூப்பர், ஈஸ்ட் பரவாயில்லைங்க படுத்துக்கலாம், வெஸ்ட் யோசிக்கணும். சோ இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து சவுத் தான், அதுக்கப்புறம் ஈஸ்ட், அதுக்கப்புறம் பெஸ்ட். நார்த் நோ நார்த் முடிச்சு போச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தூங்கும் பொழுது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெரிய இடமா இருக்கும். நாம என்ன பண்றோம்? ஒரு பெட்டு 6x4 பெட்டு, ரெண்டு பேர் படுத்துறோமா? ஒரு குழந்தை நடுவு இருக்கும். நல்லா கேளுங்க, இதுவே போதும் எல்லா நோயும் வரும். அப்படியே அட்டாக்ஸ் வந்து படுத்துருப்போம். நம்ம மைண்டு தெரியும், இந்த பக்கம் படுத்தா குழந்தை இருக்கு, இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் படுத்தா பெட்டுக்கு கீழே விழுந்து போகக்கூடாது, அப்படியே படுத்துருப்போம். உடம்புக்கு எப்படி ஃபிளெக்சிபிள் வரும்? ஒரு ட்ரெயின்ல போறீங்க, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட், கீழே ஒரு பெர்த்து, நடுவு ஒரு பெர்த்து, மேல ஒரு பெர்த் இருக்கா? கீழ் பெர்த்துல கம்பி இருக்காது, பாத்துக்கீங்களா? மேல் பெர்த்துல கம்பி இருக்கு, ஓகே. கீழ் பெர்த்துல கம்பி இருக்காது. அங்க ஒரு நாள் படுங்க, நைட் டிராவல் பண்றீங்க, ஒரு 5 கிலோமீட்டர் என்னது படுத்துருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு அட்டை இருக்கும், இந்த பக்கம் ஓபனா இருக்கும். நல்லா கேளுங்க, என்னைக்காவது யாராவது கீழே வந்துருக்கீங்களா? நைட் படுக்கிறோம்ல, அந்த அட்டை வீச்சிட்டே இருக்கும், டமால் டமால், இந்த வரவே மாட்டோம். ஏன் வரமாட்டோம்? நாம தூங்கும் பொழுது கூட நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு சொல்லிட்டு இருக்கும், இந்த பக்கம் பள்ளம் இருக்கு, அந்த பக்கம் கட்டை இருக்கு சொல்லிட்டு இருக்கு. நைட் படுக்கும் போது பாக்கிறோம்ல, இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் கட்டைன்னு படுத்துறோம். நைட்டு ஃபுல்லா நம்ம உடம்புக்குள்ள ஒரு மெமரி என்ன பண்ணுது, நம்ம இந்த பக்கம் விழுகும் போதெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம், ஏய் விழுதாரு, கீழே வந்து மாட்டா வருது சொல்லிட்டு இருக்கு. அப்ப நைட்டு ஃபுல்லா ஒரு வேலை செய்தா? யாரெல்லாம் நைட்டு படுக்கும் பொழுது ஒரு குட்டி பெட்ல
இந்த பக்கம் குழந்தை அந்த பக்கம் புருஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்களோ என்ன தெரியுமா, மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இந்த பக்கம் குழந்தை இருக்கு, அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு, அப்படியே படுக்க திரும்பி படுக்க மாட்டீங்க. என்னது, உடம்பு வலி வருது, மூட்டு வலிக்குது, கழுத்து வலிக்குது, எல்லா வழியும் ஏன் வருது, நைட்டு நிம்மதியா தூங்கல. இதே ஒண்ணு பண்றேங்க, இன்னைக்கு நைட்டு ஒருத்தர இந்த ஹால்ல படுத்து தூங்க சொல்றேன், நடுவுல நடுவுல படுத்து யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க வாங்க நைட்டு இந்த ஹால் நடுவுல படுத்துருக்கேன். உடம்புக்கு தெரியும் எப்படி எல்லாம் படுக்கும்போது நைட்டு பெரிய பெட்ல உங்க ஹால் பெட்ரூமா மாத்திரீங்க நைட்டுங்க ஒரு அஞ்சு பெட்டு ஆறு பெட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதாவது நிறுத்தி வச்சுக்கோங்க நைட்டு உங்க ஹால் ஃபுல்லா பெட்டு போட்டுருங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா தாராளமா படுங்க நைட்டு எப்படி எல்லாம் உங்க உடம்பு எப்படி எல்லாம் படுத்து தோணுதோ அப்படி எல்லாம் திரும்பி திரும்பி படுத்து பாருங்க எந்த மூட்டு வலி எந்த குழந்தை இருக்காதுங்க நைட்டு நைட்டு எல்லாம் முடிஞ்சிடும் தனியா நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் 4 மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நைட்டு படுத்தா போதும் எல்லாம் சரியா போயிடும் நாம் அட்டன்ஷன் படுத்துறேன் சில பேர் இருக்காங்க சின்ன சவரும் சோபாவில் படுத்து பாருங்க என்ன ஆகும் ஸ்பிரிங் இருக்கும் இப்படி தூக்கும் அப்படி தூக்கும் இப்படி தூக்கும் முட்டுதெல்லாம் வலிக்கும் சோபாவில் படுத்து கூடாது அது வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு பக்கம் ஸ்பிரிங் இருக்கும் ஒரு பக்கம் தலை இருக்கும் ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாது நைட்டு படுக்கிற இடம் நல
நிம்மதியான தூக்கு வருங்க. கையை காலை ஆட்டுங்க, லைட் எப்படி எல்லாம் ஆட்டணும் ஆட்டணும், அதெல்லாம் வரணும். தூக்கத்தை பொறுத்தீங்க இவ்வளவுதாங்க. சாப்பிட்ட உடனே எத்தனை மணி நேரம் கழிச்சு தூங்கணும்? சாப்பிட்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தூங்கிடலாம். பொதுவாக சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூங்கணும்னு. தப்பு தப்பா சாப்பிட்டா ரெண்டு மணி நேரம் ஆகும். நம்ம ஒழுங்கா சாப்பிட்டோம்னா அரை நேரத்துல ஜீரணம் ஆயிடும். ஜீரணம் மட்டும் தூங்கணும். இந்த உட்கார்ந்து தூங்க சொல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு படி விட்டுருக்கீங்க. உட்கார்ந்தா சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும், படுத்தா லேட்டாகும். உட்கார்ந்து தூங்கும் போது உட்கார முடியலா, ஜீர்ண வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். ஜீர்ண வேலை முதல்ல முடியும், அதுக்கப்புறம் புத்தி மனசு அடிக்க வைக்கும், அதுக்கப்புறம் தான் தூங்கும். படுத்த என்னாவது ஜீர்ணம் கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்கப்புறம் புத்தி மனசு அடிக்க வைக்குது, அதுக்கப்புறம் தூங்கும் ரொம்ப லேட் ஆயிடுது. சில பேர் படுத்தும் தூங்கிடுவாங்க. சமுதாயத்தில் சொல்லுவாங்க கள்ளக்கமணம் இல்லாத மனசு. உண்மை உண்மை அப்படி இல்லை. அவங்க யாரையும் ஏமாத்தல, இவங்களை யாரும் ஏமாத்தல, மனசுல புத்தியில எல்லாம் பெரிய குழப்பம் எல்லாம் இல்ல, மனசுல ஒரு கஷ்டம் எல்லாம் இல்ல. என்ன அது புத்தி மனசு ஒழுங்கா இருந்தா படுத்தும் தூக்கம் வருங்க. அதுதான் கள்ளக்கமணம் இல்லாத மனசுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் உண்மைதாங்க. படுத்தவனு தூக்கம் வந்துட்டா இந்த மாதிரி உட்கார வேண்டாமா, படுத்தும் தூக்கம் தூங்கிருங்க. அப்ப அவங்களுக்கு புத்திக்கு மனசு அடிக்க வேலை இல்லைன்னு இருக்கும், தூங்கிடலாம். படுத்து தூக்கம் வரல, அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தூக்கம் வரலையா, இது சுக்காதுங்க. மாடி படுங்க, தூக்கம் வரல சுக்காதுங்க. படுத்தா தூங்கிடுங்க, மிச்சம் உட்கார்ந்தா இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தூங்கணும்னா தூக்கம் தெளிவா இருக்கும். இன்னொன்னு, நைட்டு பண்ணு விலகிட்டு தூங்கணும்னா நல்லா தூக்கம் வரும். விலகி பாருங்க, நைட்டு பல்லு நல்லா விளக்குனீங்கன்னா இந்த வாய் சுத்தமாகுமா? தூக்கி பார்த்து சீக்கிரம் தூக்கம் வருதுங்க. நைட்டு பல்லு விளக்கிட்டு படுத்தோம்னா ரெண்டு பெனிஃபிட், தூக்கமும் சீக்கிரமா வரும். அவங்க புரிய ரெண்டு பெனிஃபிட். நைட்டு நல்லெண்ணெய வாயை ஊத்தி கொப்பளிச்சுட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். வாய் சுத்தமாக தான் தூக்கம் வருங்க. இன்னொன்னு, நைட்டு யாருக்கு படுத்து தூக்கம் வரலையோ டக்குன்னு செக் பண்ணி பாருங்க, ரெண்டு பல்லையும் அமர்த்திட்டு இருப்பீங்க, கடிச்சிட்டு இருப்பீங்க. ரெண்டு பல்லையும் கடிச்சா தூக்கம் வராது. பல்லு ரெண்டு அப்படி லேசா கேப் பண்ணா தூக்கம் வந்துடும். யாருக்காவது தூக்கம் வராம ரொம்ப நேரம் படுத்துருக்கீங்களா, டக்குன்னு அந்த பல்ல பாருங்க, லேசா அமர்த்திட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, ஏதாவது விஷயத்தை யோசிச்சுட்டு அமர்த்திட்டு இருப்பீங்க. அந்த பல்ல ரிலீஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ணிக்கிறீங்க.
இதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட் டெக்னிக்ஸ். நைட்டு தூக்கம் வராதவங்க என்ன பண்ணணும்னா, கடைசி ஒரு அரை மணி நேரத்துல வாஸ்டா யோசிக்கணுங்க, பெரிய பெரிய விஷயங்களை யோசிக்கணும், பிரபஞ்சம், நட்சத்திரம், கடவுள், இதை பத்தி வந்து சீக்கிரம் தூக்கம் வரும். நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, எண்ணம் இருக்கீங்களா, எண்ணம் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும். குட்டியை யோசிச்சா தூக்கம் வராது, பெருசா யோசிச்சு. அந்த காலத்துல மொட்டை மாடியில் படுத்தாங்க, ரூஃப் எல்லாம் இல்ல, நட்சத்திரத்தை பாப்பாங்க, ஐயோ இந்த உலகம் இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம நினைக்கும் பொழுது அந்த பிரம்மாண்டத்தை பத்தி நினைக்கும் பொழுது தூக்கம் வந்துடும். அதனால நைட் தூங்கறதுக்கு முன்னால நாம என்ன பண்ணலாம், ஆன்மீக புஸ்தகங்களை கடைசி ஒரு அரை மணி நேரம் படிக்கலாம், அதுக்கு வச்சுக்கலாம். ஆன்மீகம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தூக்கம் வந்த மாதிரி இருக்கும், அதை படிச்சா கண்டிப்பா தூக்கம் வந்துடும். பகவத்கீதா தான் வச்சுக்கோங்க, குரான், இது ஒண்ணு ஆன்மீக சம்பந்தமா. அதாவது கடைசி அரை மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னால கடைசி அரை மணி நேரம் எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அதுதான் நாம மாறிடுவோம். யாரெல்லாம் கால எந்திரிக்கும் பொழுது நைட்டு கடைசியா எதை யோசிச்சுட்டு எந்திரிச்சீங்களோ அது மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒழுங்கா தூங்கணும் அர்த்தம். சில பேர் பாருங்க, எந்திரிச்சுன்னே போது புது புது விஷயங்களை கத்துக்கிட்டா நல்லா தூக்க வரும். இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக். புதுசா ஒரு ஊருக்கு போங்க, புதுசா ஒரு பிக்னிக் போங்க, அந்த இடத்த பாக்குறீங்க இல்லையா, புது விஷயங்களை கத்துக்கிறீங்க இல்லையா, அன்னைக்கு நல்லா தூங்குவீங்க. தினமும் எதையாவது புதுசா கத்துக்கணும், ஞான யோகம். நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ன பண்றது தெரியாம நிறைய படிச்சுட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் தூக்கத்தை ஒழுங்குபடுத்திட்டோம்னா, தூக்கமும் மனிதனுக்கு மருந்துகள் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம தூக்கத்தின் மூலமாக நமது உடம்பில் ஆதாய சக்தியை ஒழுங்குபடுத்திட்டோம்னா, அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஆரோக்கியம் மட்டும்தான் வரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. உழைப்பு, நெருப்பு. உடம்புல நெருப்பு சக்தியை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்க்க போறோம். சாப்பாடு, தண்ணி, மூச்சுக்காத்து, தூக்கம், நாலு விஷயத்தை பார்த்துட்டோம். இன்னும் ரெண்டு விஷயம் பாக்கி இருக்குது, உழைக்கிறது, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது. நமது உடம்புல ரத்த ஓட்டம் ஓட்டம் இல்லைங்களா, இதை பம்ப் பண்றதுக்கு ஹார்ட் இருக்கு, இருதயம் இருக்கு. இது என்ன பண்ணும், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும், தூங்கினாலும் தூங்காட்டியும், நினைச்சாலும் நினைக்காட்டியும் அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ எல்லா இடத்துலையும் நிணநீர் ஒரு ஓட்டம் இருக்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல லிம்பாட்டிக் லிக்விட், லிம்பாட்டிக் சிஸ்டம். இதை பத்தி யாருமே எங்கேயும் பேசிருக்கவே மாட்டாங்க, பல பேருக்கு என்னன்னு தெரியாது. ரத்த ஓட்டம் ஓடுது இல்லைங்களா, அதே மாதிரி நிணநீர்னு ஒயிட் கலர்ல ஒரு லிக்யூடு உடம்புல ஓடிட்டு இருக்கு. ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு, நிணநீரை பம்ப் பண்றதுக்கு உடம்புல மிஷினே கிடையாது. அது எப்படி தெரியுங்களா ஓடும், உடம்ப அசைச்சிட்டு இருந்தா ஓடிட்டே இருக்கும், நின்னா நின்றும். ஒரு வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப இல்ல, முதல்ல இருந்துச்சு. அந்த வாட்ச்ல பேட்டரி இருக்காது, சோலார் இருக்காது, கையில கட்டினா ஓடும், கழட்டி வச்சா ஓடாது. சில பேர் பார்த்துருப்பீங்க, டேபிள்ல வச்சு அசையாம இருந்துச்சுன்னா அந்த வாட்ச் ஓடாது, நின்றுடும்.
கையில இருந்து கட்டினா அப்பொழுது ஓட ஆரம்பிக்கும், ஓடிட்டே இருக்கும். பேட்டரி கிடையாது, சோலார் கிடையாது, எப்படி ஓடுது? அந்த வாட்சுக்கு லேசா அதிர்வு இருந்துச்சுன்னா அசைஞ்சிச்சுன்னா ஓடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற லிம்போட்டிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் வாட்ச் மாதிரி. அப்ப உடம்புல யாருக்கு அசைவு இருக்கோ அது ஓடிக்கிட்டே இருக்கும், அசைவு இல்லாம நின்று போனா நின்று போயிடும். குழந்தைகள்லாம் ஏன் அழகா அமைதியா நிம்மதியா இருக்குன்னா உடம்பு அசைச்சுட்டே இருக்குது, ஃப்ரீயா இருக்குது. கொஞ்சம் வயசாக வயசாக ஏதே நம்ம நோய் வருது, வயசாக வயசாக என்ன பண்ணுறோம், இப்போ சாமம் பார்த்துக்கிறோம், உடம்புக்கு வேலையே கொடுக்குறது இல்லை. அப்போ என்னாவது இந்த லிம்போட்டிக் சிஸ்டம் வேலை செய்ய மாட்டேங்குது. ரத்தம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் உணவு கொண்டு போகுது, நினைநீர் எல்லா செல்களுக்கும் மருந்து கொண்டு போகுது, முக்கியமான மருந்துகள் அதான் கொண்டு போகும். ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸை அதிகமாக எடுத்துகிட்டு போகும். எங்காவது நோய் வந்துருச்சுன்னா லிம்போட்டிக் சிஸ்டம் ஓடி போய் தான் அந்த நோயை குணப்படுத்தும், முக்கியமான பங்கு இருக்கு. ஏன் யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க சொல்றாங்க தெரியுங்களா? வாக்கிங் போறீங்க இல்லைங்களா, வாக்கிங் போயிட்டு வந்தா ஏன் நோய் குணமாகுது? உடம்புக்கு வேலை கொடுத்த உடனே நம்ம உடம்புல லிம்போட்டிக் சிஸ்டம் வேலை செஞ்சு நோய் குணப்படுத்துது. யோகா செய்யறது, எக்ஸசைஸ் பண்றது எதுக்கு? உடம்புல அந்த அசைவு இருந்தாதான் நெருப்பு சக்தி அதிகமாகி அதை ஓட வைக்கும். அதனால நாமளா தினமும் வேலை உணவு கொடுத்துடணும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அந்த வேலையை செய்யணும். அந்த காலத்துல யோகாவில் பாருங்க, அந்த காலத்துல உடம்புக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. பாத்ரூம் போயிட்டு வரைக்கும் 1 கிலோமீட்டர் நடந்துட்டு போவாங்க, தண்ணி எடுத்துட்டு 4 கிலோமீட்டர் போவாங்க. வீடு பெருசா இருக்கும், வீட்டுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போறது 1 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்து உடம்பு நிறைய வேலை கொடுத்த காலத்திலேயே யோகா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாம இப்ப உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. இத்தனோண்டு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஆபீஸ்ல இருக்கோம், காலியில போறோம், அதை ஒன்றும் பண்றது இல்லை. அப்ப நம்ம ஒண்ணு நம்ம உடம்புக்கு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும், உடம்பு அசைச்சிட்டே இருக்கணும் இல்லையா. அரை மணி நேரம் டெய்லி ஒதுக்கி இந்த கிரியா யோகம் சொன்ன பாத்தீங்களா, உடம்புக்காக அரை மணி நேரம் ஒதுக்கணும். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறேன், சில பேருக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு எல்லாம் ஆயிருக்கு உட்கார்ந்துருக்கீங்க. நான் கேட்கிறேன், இங்க வர்றதுக்கு முன்னால வாழ்க்கையில என்னைக்காவது யோகா செஞ்சிருக்கீங்களா? சில பேர் இருக்காங்க இல்ல இல்ல, சில பேர் இருக்காங்க 40 வயசு 60 வயசு ஆகும், யோகா தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்க. நான் கேக்குறேன், 60 வயசு ஆச்சு, டிவி பேப்பர் இன்டர்நெட் எங்கேயுமே நீங்க யோகாங்கிற வார்த்தையை பார்க்கவே இல்லையா? ஏன் ஒரு தடவை என்னன்னு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை வந்ததே இல்லையா? ஆனா கேட்டா மட்டும் பெருமையா பேசுவாங்க, அந்த டாக்டர் தெரியும், இந்த டாக்டர் தெரியும், அந்த ஆஸ்பத்திரி தெரியும், இந்த ஆஸ்பத்திரி தெரியும், மினிஸ்டர் தெரியும், எல்லாம் தெரியும், யோகா தெரியாது. யோசிச்சு பாருங்க, 40 வயசு 50 வயசு ஆகுது, 50 வருஷமா ஒரே ஒரு யோகா கூட தெரியாது, ஒரே ஒரு சூரிய நமஸ்காரம் தெரியாது. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதிசயமா பண்ணிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு மதிக்கிறதே இல்லைங்க. யோகா இருக்கு ஊர் ஊருக்கு, தெருக்கு தெருக்கு யோகா சென்டர் இருக்குல்ல, டிவி பேப்பர்ல யோகா யோகா கத்துறாங்கல்ல, ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, போ என்னன்னு பாத்துக்க வேண்டியதானே. உடம்புல இவ்வளவு நோய் வந்ததுக்கு அப்புறம் கூட யோகா பண்ண மாட்டீங்கன்னா உங்க நோய் குணமாகாது. எங்கிட்ட யாராவது வந்து எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குங்க, அந்த மாதிரி நோய் இருக்கு பேசுனீங்கன்னா ஒரே கேள்வி கேட்பேன், டெய்லி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யோகா வாக்கிங் மூச்சு பயிற்சி தியானத்துக்கு டைம் ஒதுக்குவீங்களா? ஒதுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நோயை நீங்களே வச்சுக்கீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களாமா? நான் கஷ்டப்பட்டு உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியானம் பண்றது சொல்லிக் கொடுக்கணுமா? நானு கண்டிப்பா தினமும் பாருங்க, 10 ஜாயிண்ட் தான் இருக்கு, எவ்வளவு நேரம் 10 நிமிஷம் ஆகுமா? 10 ஜாயிண்ட் தான் இருக்கு, 10 ஜாயிண்ட் திருப்பிட்டா போதுங்க, லிம்போட்டிக் ஒழுங்கா வேலை செய்யும். அதனால உழைப்பை பொறுத்த வரைக்கும் உடம்புல அசைவு இருந்தாதான் உடம்புல எல்லா நோயும் குணமாகும். குளிர் பிரதேசம் போய் பாத்துக்கீங்களா, சுவிட்சர்லாந்து லண்டன் எல்லாம் தினமும் 2 மணி நேரம் கண்டிப்பா பயிற்சி பண்ணுவாங்க, ட்ரெட்மில்ல ஓடுவாங்க, வாக்கிங் போவாங்க, ஜாகிங் பாருங்க. உடற்பயிற்சி செய்யாம யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன் தெரியுமா? அங்க உடற்பயிற்சி செய்யாம இருந்தா செத்து போயிடுவாங்க. சவுதி அரேபியா, துபாய், யுஏஇ போன்ற நாடுகள்ல ஓவர் ஹீட்டா இருக்குமா, அங்க உடம்புக்கு அதிக வேலை கொடுத்தா செத்து போயிடுவாங்க, அங்க அமைதியா தான் இருக்கும். சில மீடியமா இருக்கிற நாடுகள்ல டெய்லி 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். இப்ப நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கினா போதுங்க. குளிர் பிரதேசத்துக்கு போனா டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்கணும். ஹீட் பிரதேசத்துக்கு போனா 1/2 மணி நேரம் கால் மணி நேரம் ஒதுக்கினா போதும்.
சோ எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். யோகா எதுக்கு பண்றோம், எக்ஸசைஸ் எதுக்கு பண்றோம்னா உடம்ப உஷ்ணம் பண்றதுக்காக. எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு சூடாகும், ஆசனங்கள் பண்ணா உடம்பு சூடாகும், சவாசனம் பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும், யோக நித்ரா பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும், மூச்சு பயிற்சி பண்ணா உடம்பு சூடாகும், தியானம் பண்ணா உடம்பு குளிர்ச்சியாகும். பாருங்க, தியானமும் சவாசனம் மட்டும்தான் உடம்பு குளிர்ச்சி பண்ணும், மற்றதெல்லாம் உடம்பு சூடு பண்ணும். அப்ப என்ன பண்ணணும், குளிர் பிரதேசத்துக்கு போனா இந்த எக்ஸசைஸ் செய்யறது, ஆசனங்கள் செய்யறது, மூச்சு பயிற்சி செய்யறது அதிகமா இருக்கணும். சவாசனம் தியானத்தை கொஞ்ச நேரம் பண்ணிக்கணும், அங்க போய் படுத்துட்டு 30 நிமிஷம் அப்படியே அமைதியா படுத்துட்டு ரிலாக்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஓவர் ரிலாக்ஸ் ஆகும். அங்க ரிலாக்ஸ் தேவை, உடம்பு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அங்க சவாசனம் 5 நிமிஷம் பண்ணா போதும். ஹீட் பிரதேசத்துக்கு போயிட்டீங்க, அங்க போய் உட்காந்து கஷ்டப்பட்டு ஆசனம் எக்ஸசைஸ் ஓடிக்கலாம் கூடாது, அங்க தியானம் தான் முக்கியம், சம ஆசனம் தான் முக்கியம். தெரியுமா, அவ்வளவு வீட்டை தாங்கணும்னா உடம்பு குளிர்ச்சியா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இனிமேல் இந்த பயிற்சி எல்லாம் கத்துக்கிட்டு இல்லைங்களா, எக்ஸசைஸ், ஆசனம், சவாசனம், மூச்சு பயிற்சி, தியானம், 5 விஷயம் இருக்கா. இந்த 5ல சவாசனமும் தியானமும் குளிர்ச்சி. இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு குளிர்காலத்துல தியானத்தையும் சவாசனத்தையும் கம்மியா பண்ணுங்க. வெயில் காலத்துல தியானம் சவாசனம் அதிகமா பண்ணுங்க, எக்ஸசைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. பாப் சாங் எல்லாம் பாத்துருக்கீங்களா, ஒரு பாப் சாங்கை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எந்த நாளுக்கு பாடினாலுமே. இந்த குளிர் பிரதேசம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாப் சாங் எல்லாம் பாருங்க, ஆடி ஏறுப்பாங்க, உடம்பு நிக்கவே நிக்காது பாத்துக்கீங்களா. இது குளிர் பிரதேசம் சேர்ந்த பாப் சாங். அதனால பாருங்க, கார்ல தனியா போகும்போது இயர்போன் போட்டுட்டு ஆடிக்கு போயிட்டே இருப்பாங்க, உடம்பு சும்மா இருக்காது, எதையாவது ஆடிக்கே இருக்கணும். இதே ஹீட் பிரதேசத்துல பாருங்க, பாப் சாங் எல்லாம் பாத்துக்கீங்களா, உருது அரபிக் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரு ஸ்டுடியோக்குள்ள ரோட்ல போயில ஆட மாட்டாங்க, சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, உடம்பு அசையா அசையாது, 5 நிமிஷம் பாட்டு இருக்கும், அபிபி அபிபி கை போட்டு போயிட்டு இருக்கும், தலை திரும்பி இருக்கும், அது மாதிரி கனமா இருக்கும், பாட்டு முடிச்சு போயிடும். ஏன்னா அந்த உடம்பு ஆட்டினா நோய், இங்க உடம்பு ஆட்டாம இருந்தா நோய். சூடு கண்ட்ரில உடம்பு அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது. இந்த குளிர் கண்ட்ரிலுக்கு வர பாத்தீங்கன்னா எப்படி நான் பேசுவாங்க, நான் வந்துட்டு இருந்தேன்னா திடீர் கார் வந்துருச்சு, சத்தியமா சொல்றேங்க, அந்த கார் என்ன தெரியாதுங்க, நீங்க அது பக்கம் போனீங்கன்னா கை ஆட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சன் இருக்கும், எப்ப உடம்பு ஆடிக்கிட்டே இருப்பாங்க, கை ஆட்டி பேசும்போது ஏன் தெரியுமா, இவங்க எல்லாம் குளிர் கண்டு வந்தாங்க, அந்த உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தாதான் உஷ்ணம் கிடைக்கும், இல்லைன்னா குளிர் தாங்க முடியாது. ஹீட் பிரஸ் என்ன பண்ணுவாங்க, நான் வந்துட்டு இருந்தேன்னா ஒரு கார் வந்துச்சா சத்தியமான ஒண்ணுமே தெரியும், வாய் மட்டும் தான் அசையும், உடம்புல எதுவுமே அசை இருக்காது, அப்பதான் உயிரோடு இருக்க முடியும். நமக்கு உடம்புல உஷ்ணம் கம்மிங்க, சூடு இல்லைங்க. அதனால என்ன பண்ணுங்க, இனிமே ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன், நீங்க வாக்கிங் போக வேண்டாம், யோகாலாம் பண்ண வேண்டாம், சிம்பிள் டெக்னிக் பேசும்போது என்ன பண்ணுங்க, நீங்க இனிமேல் உங்க பாடி லாங்குவேஜ் பாத்துங்க. ஆக்சுவலா என்ன பண்ணுது தெரியுமா, சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி அஸ்தி பேசுவாங்க பாத்தீங்களா, ஆரோக்கியமா இருப்பாங்க, அதுக்காக எப்ப பார்த்தா லூஸ் மாதிரி எதாவது ஆடிட்டே இருக்காங்க, லூஸ் பேர் எடுத்துருவாங்க. தேவைப்படும் போது நான் பாத்தீங்கன்னா பேசும்போது ஒன்றரை ஆடிட்டுனா, ஏன் பேசும்பொழுது உடம்புக்கு உஷ்ணம் கம்மியாகும். அப்ப உடம்பு அப்படி ஆட்டிட்டு இருந்தோம்னா நமக்கு உஷ்ணம் கடைசிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க. சோ உடம்புக்கு அசைவு கொடுக்கணும், அசைவு கொடுத்தா உடம்பு உஷ்ணம் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பெரிய உட்காந்துக்கோம், முதலாளி தண்ணி எடுத்துவா, தண்ணி கூட எடுக்க மாட்டோம், தண்ணி எடுத்துவா பிடிச்சி இந்த தண்ணி குடி, தண்ணி கூட ஆளுக்கு பிடிக்கிறது என்ன தூக்கு கருவி உடம்பு நீங்க வேலை கொடுக்கறது. யோசிச்சு பாருங்க, லண்டன் ஜெர்மன் போன்ற நாடுகள்ல வீட்டு வேலைக்கு ஆள் போயிருக்காங்களா, அங்கெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன் தெரியுமா, அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செய்வாங்க, நீங்க நினைக்காதீங்க பெருமையா, வேலை செஞ்சாதான் உயிரோடு இருக்க முடியும். அப்ப எல்லா வேலையும் செய்யறாங்க, நம்ம சும்மா இருக்க மாட்டேங்க, ஏதாவது வேலை செஞ்சே இருப்பாங்க, படுத்தலாம் முடியாது, படுத்த நோய் வந்துடும், குளிச்சு அதிகமாயிடும். இதே ஹீட் கண்ட்ரில பாருங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, எல்லாரும் போறது பாருங்க, எங்க போறாங்க, ஹீட் கண்ட்ரிக்கு தான் வேலைக்கு போவாங்க, வீட்டுல எல்லா வேலையும் தாழ்ந்து வச்சுக்கணும், சும்மாவே பார்த்துருப்பாங்க, அந்த உடம்புக்கு வேலை கொடுத்தா நோய், இங்க உடம்புக்கு வேலை கொடுக்காட்டி நோய். அதனால உடம்புல லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு, உடம்புக்கு எந்த ஜாயிண்டும் எந்த சதையும் ஒரு நாள் வேலை செய்யாம இருக்கவே கூடாதுங்க. யாருக்கு கழுத்து வலின்னு சொல்றீங்களோ கழுத்துக்கு வேலை கொடுக்கல, முதுகு வலின்னு சொன்னா முதுகுக்கு வேலை கொடுக்கல, இடுப்பு வலின்னா இடுப்பு குனிஞ்சு நின்றுல, கீழே உட்கார முடியலன்னா காலுக்கு வேலை கொடுக்கல. சோ நோய்கள் உடம்புக்கு வேலை கொடுக்கல.
நாம நிறைய பயிற்சிகள் கத்துருக்கிறோம். இனிமேல் உழைப்பு பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணிருங்க, எக்ஸசைஸ் ஆசனம் பண்ணிருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இல்ல ஒரு நாள் வாக்கிங் போங்க, ஒரு நாள் ஜாக்கிங் போங்க, ஒரு நாள் தியானம் பண்ணுங்க, எதையாவது மாத்தி 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 பண்ணுங்க, ஒன்னே பண்ணிருக்காதீங்க, போர் அடிக்கும். உழைப்பை பொறுத்த வரைக்கும் உடம்புல அசைவு இருந்தா அது நமக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், அந்த உஷ்ணம் ரத்தத்தில் கலக்கும், அந்த ரத்தம் இருக்கிற சூடு நம்ம காப்பாத்துங்க. சூடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசி டெம்பரேச்சர் வந்து குளிர்ச்சி வச்சு கூடாது, வச்சனாலும் உடம்பு உஷ்ணம் கம்மியாகும், இதனாலே உஷ்ணம் கம்மியாகும். வாக்கிங் போகும்போது சில ரூல்ஸ் இருக்கு, மெயின்டைன் பண்ணணும். நானும் வாக்கிங் போறேன் சொல்லி நாலு பேர் சேர்ந்துட்டு, ஆமாங்க ஒபாமா ஒப்ப பேசுங்க, ஒண்ணுமே சொன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு. வாக்கிங் போகும்போது என்ன ஒபாமா பத்தி உங்களுக்கு பேச்சு, உட்காந்து கதை பேசிட்டு போக வேண்டியது. இப்போ எண்ணம் வேற செயல் வேற மாறிச்சா, அப்ப இந்த அக ஒளி தியானம் ஒத்து வரல. இல்ல சில பேர் இயர்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டே போவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. வாக்கிங் போது எத்தனை போனோம், இயர்போன் கேட்கக்கூடாது, பக்கத்துல யாரும் கூடாது, கூட யாரும் கூட்டு கூட்டு போனா ஆட்டி நம்மளை பார்க்க கூடாது. நீங்க இந்த நம்ம கை நம்ம காலு அப்படின்ட்டு எண்ணம் உடம்புல இருக்கணும், நான் கால் வச்சு நடந்துட்டு இருக்கிறேன், இதுதான் வாக்கிங். வேலை செய்யறதுக்கும் பயிற்சி பண்றதுக்கு என்ன வித்தியாசம், துவைக்கிறது கூட பயிற்சி தான். ஏன் துவைச்சா அவங்களுக்கு சக்தி கிடைக்க மாட்டேங்குது, ஆனா சும்மா கை இப்படி மேல துவைக்க ஏன் சக்தி கிடைக்குது? துவைக்கும் போது கவனம் துவைக்கிறதுல இல்ல, ஏதோ நினைச்சிட்டு துவச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம், அங்க பார்த்துட்டு துவச்சிட்டு இருப்போம், போனச்சு எங்க போனாலும் இல்லையே ரெண்டு மூணு நாள் காலமே இங்க பார்த்துட்டு இருப்போம், அப்படி டிவி பார்த்து துவச்சிட்டு இருப்போம், சமைச்சிட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும், எண்ணம் வேற செயல் வேற பிரியுதா? இதுக்கு பேர் பயிற்சி இல்ல. பயிற்சின்னு என்னன்னா எண்ணம் செயல் உடம்பு மனசு புத்தி மூணு ஒண்ணு சேர்ந்தா பயிற்சிங்க. வாக்கிங் போகும்போது எண்ணம் சிதறக்கூடாது, வாக்கிங் போறத மட்டும்தான் யோசிக்கணும். அப்படி போயிட்டு வாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்க. அதனால உழைப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா பேச விரும்பல, அது பொதுவாக உங்களுக்கு நிறைய கிரியா யோகா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், அதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கு. டெய்லி அரை மணி நேரம் யோகா பண்ணிருங்க, வாக்கிங் போயிருங்க, எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல உஷ்ணம் மெயின்டைன் ஆயிடும். உள்ள கழிவே போகாம இருக்கிற டெக்னிக் இருக்கு, அதை அப்புறம் பாத்துக்கலாம்.
முதல்ல உள்ள போன கழிவு எப்படி வெளியப்பட்டு வருது, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம், அஞ்சு நாள்ல இனிமா அப்படி ஒரு கப்பு, இதுக்கு பேரு இனிமா கப்புங்க. இது என்ன பண்ணணும்னா பாருங்க, இது ஒரு டப்பு ஒண்ணு இல்லை, டப்பா ஒரு குழாய் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இதுல பாத்ரூம்ல போயிட்டு உங்க தலை ஹைட்டு எங்காவது ஹேங்கர் ஆணி இருந்ததுன்னா மாட்டிடுங்க, மாட்டி வச்சுங்களா தொங்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த பின்னால மனஸ் மலம் போற வழியில சொல்றதுக்கான ஒரு நாவ். இதுல நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் உபயோகிக்கிறீங்க, ஏதோ எண்ணெய் இருக்கு, ஏதோ எண்ணெய் தடவிங்க, கொஞ்சம் லூப்ரிகேஷன் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கீங்க. இதுல ஃபுல்லா தண்ணி ஊத்திடுங்க, தண்ணி ஊத்திட்டு என்ன பண்ணுங்கன்னா பாருங்க, ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தண்ணி வெளியே வருமா, நீ நடுவில் காத்து கீழ் இருந்ததுன்னா முட்டை இருந்தால் வெளியே வந்துடும் பாருங்க, இப்படி பிடிச்சிங்கன்னா தண்ணி வெளியே வரும், ஓகே கொஞ்சம் கம்மியா இருக்கும், பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நீங்க பாத்ரூம்ல என்ன பண்ணணும், கொஞ்சம் பொசிஷன் சரி பண்ணி பின்னால் லேசா வச்சு உள்ள அமுத்திடணும். என்ன ஆகும், இந்த கிராவிடேஷன் போர்ஸுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். எங்க போகும், குடல் வழியே உள்ள போகும், வாய கொப்பளிக்கிற மாதிரி குடல் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளவு சுலபமா சுத்தம் பண்றதுக்கு வேற ஐட்டமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க, ஒரு சில பேருக்கு ஒரு நிமிஷம் வந்து பரவாயில்ல, முதல்ல ட்ரை பண்ணுங்க. ரெண்டு நிமிஷம் என்னாகும், கிளீன் ஆயிருமா, வர மாதிரி இருக்கும் பொழுது உடனே அதை தூய்வு எடுத்துட்டு மலம் உட்கார்ந்துருங்க, அந்த தண்ணியோட சேர்ந்து மலம் வெளியே வரும். ஆனா அதுக்கு முன்னால முதல் முதல்ல எடுத்துட்டு நம்ம தூக்கி ஓடிட வேண்டாம், முதல் முதல்ல சாதாரணமாவே வரும், முதல்ல சாதாரணமா போயிருங்க, அது ஃபர்ஸ்ட். இது செகண்ட் தான் இந்த கிளீன் பண்ணணும். இத ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை பண்ணலாங்க, காலை ஒரு முறை பண்றீங்களா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டைம் இருந்தா பண்ணிக்கங்க, இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு தடவை பண்ணா போதும். இப்படி டெய்லி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க அஞ்சு நாள் பண்றீங்க, நாலு நாள் பண்ண போறீங்க, ஒரு நாளைக்கு இல்ல நாலு நாள் பண்ண போறீங்க, நீங்களே பண்ணுங்க. இப்படி டெய்லி கிளீன் பண்றது என்ன தெரியுங்களா, ஹெரணியா வராது, அப்பண்டிக்ஸ் வலிக்காது, குடல்ல கழிவுகள் இருக்காது, இருந்த இத்தனை வருஷ கழிவு வெளியே வரும். ஆனா தினமும் வாழ்க்கை ஃபுல்லா பண்ண வேண்டாம், எல்லா இயற்கை வயிற்று என்ன பண்ணுவாங்க, டெய்லி கண்டிப்பா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், இது ஒரு நல்ல பழக்கம், இதை பண்ணுனா கழிவுகள் வெளியே போகுது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, சாப்பிட்ட சாப்பாடு மலமா கூட வராத அளவுக்கு அப்படி என்ன உடம்பு வச்சுக்கிருந்தாங்க, உடம்புன்னா சாப்பிடுறோம் மலம் ஆட்டோமேட்டிக்கா போகணும்ல, இதுக்கு இந்த மாதிரி இஷ்டம் பண்ணலாம் தேவையில்லை. ஆனா எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா, ஆரம்பத்துல ரொம்ப வருஷம் கழிவோட இருப்போமா, முதல் மாசம் டெய்லி பண்ணுங்க, அடுத்த மாசம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க, அடுத்த மாசத்துல இருந்து என்ன பண்ணுங்கன்னா இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா வாரம் ஒரு முறை பண்ண போறீங்க. ரொம்ப பண்ண வேண்டாம், பண்ணாம இருக்க வேண்டாம். இது சைட் எஃபெக்ட் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளீன் பண்றாங்களா. இதை மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா குடல்ல கழிவு இருக்காதா, உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா? இன்னொரு விஷயம், இந்த பச்சை தண்ணி உள்ள போகுது இல்லைங்களா, இதுல இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிடுறேன். நமது உடம்பு இருபத்தி நாலு மணி நேரமும் 37 டிகிரி இருக்கும். பச்சை தண்ணி உள்ள போனதுன்னா தெரியுமா, தண்ணி வெளியே வருவது சூடாகும். ஏன், உடம்பு இருக்கிற உடம்புக்குள்ள தண்ணி உள்ள போச்சுன்னா இந்த உடம்பு என்ன பண்ணும், தண்ணி உடம்புல இருக்கு, குடிச்சாச்சு. தண்ணி உள்ள போயிருச்சு, இப்ப நான் உடம்ப மாறிச்சா, தண்ணி உடம்புல இருக்கு, குடிச்சாச்சு. அப்ப உள்ள போன இந்த தப்பா தண்ணி சாதாரண டெம்பரேச்சர் 10 டெம்பரேச்சர் 10 15 டிகிரில போகும், உள்ள போன உடம்புல ஒண்ணும் உடம்பு முழுக்க உஷ்ணத்தை எல்லாம் செலவு பண்ணி தண்ணியை சூடு பண்ணுமா, வெளியே போயிருமா, உடம்பு குளிர்ச்சியாயிரும். ஒரு டல்லா ஒரு மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும், தூக்கம் இல்ல, மயக்கம். இனிமே யாராவது கொடுக்கும் போ
சில பேர் ஓடுதுங்களா, இனிமே குடிச்சிட்டு வந்து டயர்டா இருந்து படுத்துருவாங்க, படுத்து இன்னும் ரொம்ப புளிக்கிறமா ஜன்னி வந்துடும், காய்ச்சல் வந்துடும், பயமா இருக்கும். இனிமா கொடுத்தா அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு அசிச்சு பாருங்க, லேசா வாக்கிங் போயிட்டு வாங்க, சரியா போயிடும் டயர்ட்னஸ். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு, சாரி பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் இனிமா கொடுக்கக்கூடாது, நைட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு இனிமா கொடுத்துட்டு படுத்துட்டீங்கன்னா ஒரு சில நேரத்தில் உயிர் போனாலும் போயிடும், பெரிய டேஞ்சர். ஏன் தெரியுங்களா, உடம்புன்ற உஷ்ணத்தை எடுத்துட்டு போயிடும். நான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்றேங்க, இந்த டிஃபிகல்ட்டியே இது வரைக்கும் எந்த இனிமா கப்பு கொடுக்குறவங்களும் சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் பௌர்ணமி அன்னைக்கு இனிமா கொடுத்துட்டு இளநீ சாப்பிட்டு பகல படுத்து இறந்து போயிருக்காங்க. ஏன் இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பௌர்ணமியும் குளிச்சு, இனிமாவும் குளிச்சு, இளநியும் குளிச்சு, பகல தோளம் குளிச்சு, இத்தனை குளிச்சு ஒண்ணு சேர்ந்தா அப்போ உயிர் வாழ முடியாது. ஒரு 5 சூடு ஒண்ணு சேர்ந்தா உயிர் போயிடும், 5 குளிர்ச்சி ஒண்ணு சேர்ந்தா உயிர் போயிடும். குளிர்ச்சி அதிகமான நோய், கம்மியான நோய். சோ நீங்க குளிச்சுக்க வேண்டியது இனிமா கொடுக்கறது உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணிடணும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க உடம்பு சூடு பண்ற வேலை பண்ணணும். அன்னைக்கு டயர்டெல்லாம் பயப்படாதீங்க. இது ஒரு கழுவி நீக்கிற ஒரு ப்ராசஸ். கழுது கண்ண கழுவுறது, கண்ணை கழுவினா மட்டும் போதுங்க, கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் நமக்கு பிரமாதமா வேலை செய்யும். அதுக்கு ஒரு சின்ன டப்பா கொடுத்துருக்கோம், இதுல பிளைன் வாட்டர் சாதாரண தண்ணியை ஊத்தி அந்த கண்ணு கரெக்டா கண்ணு மேட்ச் ஆகும். கண்ணுல வச்சு கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்கணும். இதை டெய்லி நீங்க 4 முறை 5 முறை ஒவ்வொரு தடவை ஒரு ரூமுக்கு போகும்போது பண்ணலாம். இது ஒரு பழக்கத்துக்காக, வீட்டுக்கு போய் டெய்லியில 5 முறையில பண்ண வேண்டாம், ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்கோம், ஒரு பழக்கத்துக்கு வந்து வச்சுக்கோ. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன வரணும், டெய்லி 1 முறை பண்ணா போதும். இந்த தப்பா எல்லாரும் எடுத்துட்டு போங்க, ஆனா கண்டிப்பா எங்க வச்சீங்க தெரியாது, மறந்து போயிடுவீங்க, ஒத்துக்கிறேன். அது ஒரு ஐடியா சொல்றேன், டப்பா தேவையில்லைங்க. குடிக்கும் போது பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குமா, பச்சை தண்ணி ஷவரை குளிக்காதீங்க, பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு உங்க தலைய பக்கெட்ல விட்டுருங்க, உள்ள விட்டு கண்ணை முடிச்சு முடிச்சு பாருங்க, வேலை முடிஞ்சுதா, எதுக்கு டப்பா, கண்ணை கழுவும் அவ்வளவுதான். கண்ணை கழுவும் சக்தி. ரெண்டு, மூணாவது நல்ல எண்ணெய் கொடுப்பாங்க காலையில, இது கொடுக்கறதுக்குள்ள சொல்லிடுறாங்க, காலையில சேசியா பேக்கெட்ல கொடுத்துறாங்க, அந்த பேக்கெட்ல கொடுத்துறோம். நீங்க வீட்லயே ரூம்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேக்கெட்டை உடைச்சு வாயில் ஊத்திடுங்க, ஊத்தி 5 நிமிஷம் நல்லா கொப்பளிக்கணும். நல்லெண்ணியை வாயில் ஊத்தி கொப்பளிச்சு துப்பி பாருங்க, ஒரு சிலத்துக்கு மஞ்சள் ஆகணும், பச்சை ஆகணும், கருப்பு ஆகணும், என்ன கலர்ல வருதோ அவ்வளவு நோய் இருக்கணும். மஞ்சளா வந்தா பித்த மணிமாரி நடத்தும், பச்சையா வந்தா மண்ணீரல் வயிறு சம்பந்தப்பட்ட நடத்தும், கருப்பா வந்தா கிட்னி, இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு நோய் இருக்குங்க. நல்லெண்ணியை வாயில் ஊத்தி காலையில 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷங்க ட்ரை பண்ணுங்க, 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம் கொப்பளிச்சு முழுங்கிட கூடாது. கொப்பளிச்ச உடனே எகிறு பல்லு வயிற்று இருக்கிற குடல் இருக்கிற எல்லா குப்பையும் வந்துருங்க, துப்பி பாருங்க, அதை கண்ணு பளிச்சுன்னு தெரியும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ஜீரம் நல்லா நடக்கும், சுவை நல்லா ரசிப்போம், நாக்கு ஒழுங்கா வேலை செய்யும், எல்லா பிரச்சனையும் சாதுவாங்க. இதை நான் சொல்றது எல்லாமே சைட் எஃபெக்ட் இல்லாத கழுவி நீக்கிற ப்ராசஸ். இதை டெய்லி பண்ணலாங்க, வாழ்க்கை ஃபுல்லா பண்ணலாம், சைட் எஃபெக்டே கிடையாது, எரிஞ்சு அதிகமாயிட்டதா போகும், கம்மி ஆகாது. அடுத்தது மூக்குல சைனஸ், வீசிங், நெஞ்சு சளி, ஆஸ்மா, நிமோனியா, அதை சொல்ல பார்த்தீங்களா, மூக்கு, லங்ஸ், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இது மூணுக்கும் ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இதுக்கு பேரு மூக்கு கோளைன்னு பேருங்க. ஒவ்வொன்றிலையும் பேப்பர் இருக்கும், அதை நீங்க படிச்சு பாருங்க, ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு ரூம் ஃப்ரீயா படிங்க. இப்போ நாளைக்கு காலையில இருந்து அந்த 5 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ள அதுக்கு கரெக்டா 6:30 வரக்கூடாது, 6:30 யோகா ஆரம்பிச்சிடும். 6:30 உங்களுக்கு சமையல் ரூம்லயோ இல்ல முன்னாலேயோ என்ன பண்ணுவோம்னா, ஒரு இது கண்டெய்னர்ல தண்ணி வச்சிருப்போம், லேசா சூடு பண்ண தண்ணியில கல்லு போட்டு கலந்து வச்சிருப்போம், கல்லுப்பு சூடு பண்ண தண்ணி, லேசா சூடா இருக்கும், அந்த தண்ணியை வாங்கி இதை ஊத்திடணும். ஊத்தி ஆச்சுங்களா, சுடு தண்ணி உப்போட இருக்கு. இத இங்க பாருங்க, இது சின்ன ஓட்டை இருக்கும், இதை இந்த மூக்குல இந்த தண்ணி அமுச்சு விட்டு அந்த மூக்கொழிய எடுத்துக்கணும், வெளியே வரணும். அப்புறம் இந்த மூக்குல வச்சு அந்த மூக்குல வெளியே வரணும். எல்லாரும் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும், ஐயோ என்னங்க பித்த காட சொல்றீங்க, ஒண்ணு இல்ல, எல்லாருமே செய்யலாம், எல்லாரும் செய்யலாங்க, சிம்பிள் டெக்னிக்ங்க. மூக்கு வழியா காத்து உள்ள போயிட்டு இருக்கா, நீ கூட வச்சிருந்தாலும் உரை ஏறிடும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல மூக்கு வழியா போற காத்த கட் பண்ணணும்,
வாய் வழியா இருக்கணும். பாருங்க, இப்படி பண்ணா மூக்கு ஃப்ரீ ஆயிருமா? இப்ப வச்சா குறையெல்லாம் ஏறாது, உள்ள போன தண்ணி அங்க வெளியே வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா கேட்டுக்கங்க. முதல்ல வாய் வழியா மூச்சு விட்டு ஆரம்பிக்கல. இதை மறந்துடக்கூடாது. இந்த மூக்குல வச்சுட்டு வாயில காத்து வருத மறந்து மூக்கு வழியா ஏறிச்சுனா போது குப்புனு ஏறி போறாரு. வாய் வழியா காத்து போயிட்டு வந்துட்டு அதை மட்டும் ஸ்ட்ராங்கா குடிச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணும் பாருங்க, அகலமா கால் வச்சு எங்காவது செட்டி பக்கத்துல போறமா போய் தண்ணி கீழே போயிட்டு அகலமா கால் வச்சுட்டு படுக்கிற மாதிரி பறந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பொசிஷன்ல தலை கொஞ்சம் சாஞ்சு இருக்கணும். பாருங்க, இது தண்ணி ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. அதை கொண்டு போய் இந்த மூக்குல வச்சா போதும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது வழியா உள்ள போற தண்ணி இது வழியா வெளியே விழுது, அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ணாம இருந்தா விழுவோம், ஏதாவது பண்ணா விழுகாது. சும்மா விட்டு பாருங்க, இதுல தண்ணி தண்ணி வரும், ஆசைமா இருக்கும். நம்ம மூக்குல வித்தையெல்லாம் காட்டுறேன், அவ்வளவுதான். வச்சுட்டே இருக்க மொத்தத்துக்கு தீர்ந்து போயிருமா? இங்க முக்கியம், அடைச்சா போது கூப்பிடு ஏறும். வாயில மட்டும் காத்து போயிட்டு வந்துச்சு, அதை மட்டும் முக்கியம். இதை கை எடுக்கிறீங்க அதை விட்டுருங்க. அந்த வாயில காத்து போறத மட்டும் கவனிச்சுட்டே போறீங்க, ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. உள்ள போன தண்ணி வெளியே வருமா? ஏன் உள்ள போன தண்ணி அந்த உப்பு தண்ணி சுடு தண்ணி உள்ள போதா? உள்ள போயிட்டு வெளியே வரும் பொழுது இந்த இடத்துல ட்ராக் கிளீன் பண்ணிருங்க. மொத்த தண்ணி வெளியே வந்தோடனே சிந்தனும், நல்லா சிந்தனும். மூக்க உள்ள அடிச்சு கூடாது, வெளியே வரணும். செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அடுத்து இந்த பக்கம் இப்படி சாஞ்சு விட்டு வெளியே வந்துருமா? அவ்வளவுதாங்க. இதை செஞ்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. நெஞ்சில் இருக்கிற அத்தனை சளியும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட, லங்ஸ் சம்பந்தப்பட்ட, சளி சம்பந்தப்பட்ட யாருக்கு எந்த பிரச்சனை செய்யுங்க, இதை ஒன்னு செஞ்சு பாருங்க. அன்னைக்கு எல்லா சளியும் வெளியே வந்துடும். இதை இந்த நாலு நாளும் டெய்லி ஒரு முறை பண்ணுங்க. காலையில வீட்டுக்கு போய் டெய்லி பண்ணுங்க ஒரு மாசம். அடுத்த மாசம் ஒரு நாள் ஒரு நாள் பண்ணுங்க. அடுத்த மாசம் வாரத்துல ரெண்டு நாள், அதுக்கப்புறம் வாரத்துல ஒரே ஒரு முறை பண்ணிருங்க, அவ்வளவுதாங்க. இந்த மூக்கு சம்பந்தப்பட்டு எல்லாம் கிளியர். வாய் சம்பந்தப்பட்டதுக்கு நல்ல நோதி கொடுத்துறோம், கண்ணு சம்பந்தப்பட்டது கண்ணை கழுவுறோம், குடல் சம்பந்தப்பட்டது இனிமே கொடுத்துறோம். இப்படி கழிவுகளை வெளியே எத்தனை வேலையை பாக்குறோம். அது கூட வாழை இலை குடியல் இருக்குங்க, அது இங்க கிடையாது. அதை நீங்க வீட்டுல போய் கூட பண்ணலாம். நான் டெக்னிக் சொல்லி கொடுத்துறேன். வாழை இலை குடியல் மூலமா கழிவு வெளியேற்றலாம். வாழை இலை இருக்கு இல்லைங்களா, அதை நிறைய வாங்கிட்டு வந்து மொட்டை மாடிக்கு போய் இதை ஸ்கிரீன் கட்டிக்கங்க. வேற யாரும் பார்க்காம இருக்கிறக்காக லேடிஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்கிரீன்ல கட்டிட்டு மொட்டை மாடியில போயிட்டு வெறும் தலையில மொட்டை மாடி தலை இருக்கு இல்லைங்களா, அதுல வாழை இலையை அடுக்கி வைங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் கம்மி பண்ணிட்டு எவ்வளவு மினிமம் ட்ரெஸ் இருக்க முடியுமோ இருந்து அது மேல படுத்துக்குங்க. இன்னொருத்தரை கூப்பிட்டு உங்க உடம்புக்கு மேல வாழையிலே வைக்க சொல்லுங்க. கீழையும் வாழையலை மேலையும் வாழையிலேயாச்சா? முதல்லயே என்ன பண்ணும், நாலு கயிறு கீழே சின்னதா கயிறு வந்து கீழே வச்சிருக்கணும். எதுக்கு? கயிறு எடுத்து ரெண்டு அடி கட்டி விட்டுருங்க. போஸ்ட் மார்ட்டம் பண்ற மாதிரி கட்டி விட்டுருங்க. முகம் மட்டும் தான் தெரியணும். உடம்புல மறைச்சாச்சா? சூரிய வெளிச்சத்திலிருந்து வர அந்த ரேஸ், இந்த பச்சையும் சொல்லுவாருங்களா ஸ்டார்ச், இந்த வாழையிலே உள்ள போந்து உடம்புக்குள்ள போச்சுதான் தெரியுங்களா? நம்ப மாட்டீங்க. அத பயிற்சி பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சுதான் நீங்க போகணும். இல்லைன்னா மயக்கம் பண்ணி வந்துருவீங்க. ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்தீங்கன்னா ரெண்டு இல்ல வெளியே வர தண்ணி பார்த்தா ஏழு லிட்டர் வரும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், உங்க உடம்புல இவ்வளவு தண்ணி இருந்துச்சான்னு. அந்த காரியத்தை பண்ண என்ன தெரியுங்களா, இதைத்தான் இயற்கை வைத்தியங்கிற பேர்ல பண்றாங்க. என்ன பண்றாங்க, வாழை கட்டி படுத்த உடனே உடம்புல தண்ணியெல்லாம் வெளியே போகுது இல்லையா, வேறு வழியா வேர்வை சுரப்பி அத்தனை ஆக்டிவேட் ஆயிரும், இருக்கிற எல்லா கழியும் வெளியே போயிடும், உடம்பு சுத்தமாயிருங்க. ஆனா ரொம்ப நேரம் உள்ள படுத்துற கூடாது. சில பேருக்கு ரொம்ப நேரம் உள்ள படுத்துறது மயக்க வரக்கு வாய்ப்பு இருக்குது, உயிர் கூட டேஞ்சர் இருக்குது. படுக்கணும், உங்க கவனத்தில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப அதாவது மிகிலும் குறையிலும் நோய் செய்யும். நல்ல விஷயத்தை ரொம்ப நேரம் பண்ணாலும் கஷ்டம் தான், அளவா செய்யணும். ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷமா உங்க உடம்பு தண்ணியில நிறைய வெளியே வந்துருச்சா போதும். இந்த ரொம்ப அந்த பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் படுத்து ரொம்ப கடி வெளியே போகணும்னு படுத்துறது மொத்தமா போயிட்டீங்கன்னா ரொம்ப
கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பொழுதுட்டு தள்ளி வெளியே வந்துருச்சா, யாராவது தொட்டு கரெக்டா வந்துட சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வேலை முடிஞ்சதுங்க. இப்படி மாசத்துல ஒரு முறை நாமளே நம்ம வீட்டுல வாடகை குளிர் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அவ்வளவு சார்ஜ் வாங்குறாங்க அங்கங்க. இதுல நான் அப்படி இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க, எல்லாரும் ஏன் பேரை சொல்லி ஏமாத்தி வாங்கிடுங்க. இந்தியாவில நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, அனாட்டாமிக் தெரபி ஹீரர் பாஸ்கரன் பேர்ல வாழை குளிர் பத்தி நான் எதை பேசணும் உள்ள ஆரம்பிச்சிருங்க எல்லாரும். அதுக்கு 3000 5000 10000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க எனக்கு கொடுக்கணும் தான் ஆசைங்க, ஆனா இங்க இருக்கிற அட்மாஸ்பியர்ல அதை பண்ண முடியல. இந்தியாவில கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒண்ணு, இது நீங்களே பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்தது மண் குளியல். மண் குளியல்னா என்ன? புத்து மண் சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து பாம்பு புத்து இல்லைங்க, கரையா புத்து. கரையா புத்துக்குள்ள பாம்பு போய் கரையா தோட்டிட்டு அதை போய் பாத்துக்கணும். அந்த பாம்பு புத்து அந்த மண் இல்லைங்க, அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டு குழச்சா பேஸ்ட் மாதிரி வருமா? என்ன வழக்கம் போல ரெண்டு தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். உடம்புல துணி இல்லாம ஒரு சட்டி மட்டும் பண்ணணும். பண்ணோம் அந்த மண் எடுத்து உடம்பு எல்லாம் அப்பணுங்க. ஒரு ஒரு இச்சுக்கு பொறிச்சு ரெண்டு இச்சுக்கு உடம்பு ஃபுல்லா பண்ணதுல என்ன தெரியுங்களா, இந்த மண்ணு பேஸ்ட் மாதிரி இருக்கா? வெயில பண்ணும் அது ஹார்ட் ஆகுமா? அதுல தண்ணியில வெளி போகுமா? சூரிய வெளிச்சம் மண்ணு இருக்க தண்ணியை உறிஞ்ச உடனே மண் எடுத்து பண்ணும் உடம்புக்கு தண்ணியில உரிய ஆரம்பிச்சு மொத்த தண்ணி உறிஞ்சிருங்க. பட் மறுபடியும் சொல்றேங்க, இது வெரி வெரி டேஞ்சர். யாராவது கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க உடம்பு ஃபுல்லா தலையிட்டு நின்னீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ரொம்ப நேரம் நிகழ்ந்தீங்கன்னா மொத்த நீ உறிஞ்சிடும், உயிருக்கு ஆபத்து. நெல் சொல்றது வார்த்தைய நல்ல மாதிரி பண்ணாலும் தெளிவா பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பிற்காலத்துல அது ரெக்கார்ட் ஆகுது இல்லைங்களா. யாராலும் தப்பு பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் ஒருத்தர் நோய் குணமாயிட்டு வந்து சந்தோஷமா சொல்றாங்க கிட்ட, சார் உங்களை நம்பி நான் நோய் குணப்பட்டு சொல்லணும் சந்தோஷமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி யாராவது நோய் குணமாகாம ஆபத்து வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நல்லதுக்கு நான் தான் பொறுப்புனா கெட்டதுக்கு நாம தான் பொறுப்பு எடுக்கணும். அதனாலதான் ஏன் அந்த வார்த்தையில சொல்றேன்னா அனர்த்தத்தையும் அது பண்ணக்கூடாது. பல பேர் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணியே பெரிய நோய் அதிகமாயிருக்கு. சுமார் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான், கழிவுல வெளியே வந்துடும். குளிச்சு பாருங்க, உடம்பு பிரமாதமா இருக்குங்க. மண் குளியல் இது என்ன பண்ணலாம், ஒண்ணு புற்று மண் இல்லைன்னா இந்த குளம் இருக்கு, குளம் குளத்துல எல்லாம் தண்ணி பாத்தீங்கன்னா அந்த களிமண் தேங்கி நிற்கும் பாத்தீங்களா, கையில எடுத்து அப்படியே களிமண் வரும் அழுக்கு இல்லாம, அது நல்லதுங்க. அந்த களிமண் எடுத்துக்கலாம் இல்ல புற்று மண், அதை உடம்பெல்லாம் தேய்ச்சு ஒரு 1/2 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தோம்னா இப்படியும் கழிவுகளை வெளியேற்றலாம். இப்படி உடம்புக்கு கழிவை வெளியேற்றுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குங்க. அடுத்தது கடைசியா பேதி சாப்பிடுறதுங்க. யாருமே பேதி சாப்பிடுறதே இல்லை. பேதி சாப்பிடணும், 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது பேதி சாப்பிட்டா என்னது, உடம்புல இருக்கிற எல்லா கழிவு வெளியே போய் ஃப்ரெஷ் ஆகுதுல்ல. இது யாரும் செய்யறதே இல்லை. இது எப்படி சாப்பிடலாம், நைட்டு சாப்பிட்டு முடிச்சு இல்ல காலையில ரெடி காலையில் எழுந்திரிச்சு விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எண்ணெய ஒரு 2 ஸ்பூன் வாயில குடிச்சுட்டா போதுங்க, நல்லா போகும். ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா போகும்போது என்ன பண்ணணும்னு, அந்த மாதிரி நம்ம அந்த பணங்கள் பட்டி உப்பு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வரணும் இல்லையா. நாட்டு மருந்து கடையில கடுக்காய் பொடின்னு கிடைக்கும், வாங்கி வச்சுக்கணும். 10 ரூபாய்க்கு வாங்கணும்னா 1 வருஷம் வச்சுக்கலாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு 1 hour கழிச்சு பாருங்க, சாப்பிட்டு வந்தா கடுக்கா போய் சாப்பிடக்கூடாது. நல்லா கும்புன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடுக்கா போய் சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பாட்ட ஜீரணம் பண்ணுன்னு சொல்லிட்டு மலமா போட்டு அனுப்பிச்சுட்டா ரெண்டு குழம்பு போயிருமா? ஜீரணம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நைட் சாப்பாடு 7 மணிக்கு சாப்பிடுறீங்களா, 2 hours வெயிட் பண்ணணும், ஜீரணம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் கடுக்கா பொடிய ஒரு டம்ளர்ல தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்க, காலையில் நல்லா ஃப்ரீயா போகுங்க. சைட் எஃபெக்ட் இல்லாத வேதி நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம். ஒண்ணு விளக்கெண்ணெய் இல்ல கடுக்கா பொடி இருக்கும் போது எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும், ஆனா ஒரு கண்டிஷன், கடுக்கா பொடி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பச்சை தண்ணியை குடிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா, பேதி மாத்திரை சாப்பிட்டாலோ கடுக்கா பொடி சாப்பிட்டாலோ ஆமணுக்கு என்ன சாப்பிட்டாலோ அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சாத்தான் வேலை செய்யும். பச்சை தண்ணி குடிச்சா அது உள்ள பிளாக் ஆயிடும். நீங்க விளக்கெண்ணெய் ஊத்திட்டு வாயில பசங்க என்னாகும், விளக்கெண்ணிக்கு வீரியம் இல்லாமனாகும், அது உள்ள ஸ்டாக் ஆகி நோய் விட்டு பண்ணிடும். அப்ப பேதி மாத்திரை கடுக்கா பொடி ஆமணுக்கு என்ன சாப்பிட்டா அதுக்கப்புறம்
நைட் 8 மணிக்கு பேசி பார்த்தா சாப்பிட்டீங்க இல்ல கடுத்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா நைட் தூங்குறது 11 மணி ஆகுதா? இந்த 3 மணி நேரத்துல தண்ணி குடிச்சா அந்த தண்ணி சுடு தண்ணியா தான் இருக்கணும். சூட குடிச்சிருந்தாவும் நல்லா போகுமா? காலை நல்லா போயிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே சொல்ல பார்த்தீங்களா போற வரைக்கும் போயிட்டே இருங்க. எப்ப மூத்திரம் நிறைய போகுதோ ஸ்டாப் பண்ணுங்க சொன்னா. பிளைன் காபி, காபி குடிச்சா நல்லா வரும். பிளைன் டீ குடிச்சா நிக்கும். இது முக்கியமான விஷயம், மாத்தி குடிச்சாலும் காபி குடிச்சா வரும், டீ குடிச்சா நிக்கும். நிக்கணுமா? ஒரு பிளைன் காஃபி டீ, ஒரு சதர டீ, சக்கரை போடாம பால் போடாம பிளைன் டீ ஒரே டம்ளர் குடிச்சு பாருங்க, கப்பு நின்று போயிடும். இல்ல தயிர் சாப்பாடு சாப்பிட்டா நிக்கும். ரசம் எல்லாம் குடிக்காதீங்க, நல்லா வரும். ரசம் எல்லாம் குடிக்கூடாது. தயிர் சாப்பாடு இல்லன்னா பால் சாப்பிடலாம், இல்லன்னா பரட்டி சாப்பிட்டா நின்று போயிடும். வேதி ஆகணும்னா காபி சாப்பிடலாங்க. இந்த வேதி மாத்திரை சாப்பிட்டோமா, கடுக்கப்படி சாப்பிட்டோமா, காலை என்ன பண்ணணும், வர காபி ஒரு ஒரு சொம்பு வச்சுக்கணும், அரை டம்ளர் குடிக்கணும். போவீங்க ஒரு சொம்பு தண்ணி அரை டம்ளர் குடிச்சு பாருங்க, காபி குடிச்சா போயிட்டே இருக்குங்க. டீ சாப்பிட்டா ஸ்டாப் ஆயிரும், அவ்வளவுதான். இது குடிச்சுக்கிட்டா போதும், இது பயப்படலாம், போட வேண்டாம். எப்ப வேணுமோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த மாதிரி உடம்பு சுத்தம் பண்றதுக்கு சில வேலைகள் இருக்குங்க. ஆனா இயற்கையை வைத்து என்ன மாதிரி பண்றோம், இயற்கையை வைத்துங்கிற பேர்ல வருஷத்துக்கு ஒரு முறை பண்றோம். நீங்க படுத்துக்கலாம், கேரளா இந்தியா வந்து படுத்துக்கலாம், படுத்துட்டு பண்றோம். மொத்தத்தை சுத்தம் பண்ணிடுறாங்களா? சுத்தம் பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்து கெடுதல் அடைய ஆரம்பிச்சிடும். வருஷத்துக்கு ஒரு போடணும். ஏன் வருஷத்துக்கு ஒரு போனா என்னதான் இருக்குது? நான் சொல்றேன் இயற்கை வைத்தியம் போகணும், வேண்டாம்னு சொல்ல. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறாங்களா? அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இனிமேல் போகாம முயற்சி பண்ணணும். கழிவு சேர்ந்ததான் வெளியே போகணும், கழிவு உள்ள உடனே வெளியே போகணும். சோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றதுக்கு முன்னால கழிவுகளை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு முறையாவது பேதி சாப்பிட்டு இந்த டெக்னிக் ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். 40 வருஷம் குப்பையோட ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். குப்பை வெளியேற்றிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமா குணமாகும். அதனால கழிவு நீக்கிறது அவங்கவுங்க பொறுப்பு. நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் எல்லாமே சொல்லிதான் கொடுப்பேன், செஞ்சு கொடுக்க முடியாது. பல பேர் சொல்றீங்க, நீங்க மத்திய டீ சாப்பிட்டுருப்பீங்க, மூலிகை டீ எல்லாரும் கேட்டுருப்பீங்க, இந்த டீ எங்க கிடைக்கும், எவ்வளவு ரேட்டு, 1 கிலோ அப்படின்னு யோசிச்சீங்களா? விற்கலாம் மாட்டோம், சொல்லி கொடுப்போம், நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுருங்க. இப்படி என்ன பண்றோம், ஒரு பொருள் கிடைச்ச உடனே இது எங்க கிடைக்கு, எவ்வளவு கிலோன்னு யோசிச்சு ஒருத்தரை நீங்க என்ன பண்றீங்க, வியாபாரி அதற்கு முயற்சி பண்றீங்க. நான் பண்ணுவேன், அந்த டிவி வியாபாரம் ஆரம்பிப்பேன், அப்புறம் சப்ளை பண்ணிட்டே இருப்பேன். பிசினஸ் பட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கோம், டிமாண்ட் அதிகமாயிடும், சரியா குவாலிட்டி கொடுக்க முடியாது. அப்புறம் பண்ணுவேன், நான் கலக்க ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் கெட்ட பொருளா வந்துடும். இப்படி நல்ல பொருள்களை நாம கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை நம்ம யூஸ் பண்ணலாமா? நம்ம எப்ப என்ன பண்றோம், மத்தவங்க பொறுப்பு கொடுத்துடுறோம். அப்படியா, செஞ்சு கொடுங்க. எள் எண்ணெய் தயாரிக்கிறது எப்படி சொல்லி கொடுத்தா, நீங்களே செஞ்சு கொடுத்துறீங்க, நல்லா சொல்றீங்களே. இப்படி எல்லாமே நானே செஞ்சு கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கறாங்கல்ல, நான் சொல்லி மட்டும்தான் கொடுப்பேன், யாருக்கும் வாங்கி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரெஃபர் கொடுப்பேன், யாராவது ரெஃபர் பண்ணி வாங்கிக்கீங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒன்ஸ் ரெஃபர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே பழக்கம் ஆயிருக்கு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது என்ன எப்படி செய்யறது தெரியவே மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம என்ன பண்றோம், அதற்கு ஒப்படைச்சிடறோம். அதனால அப்படி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நாம் கத்துக்கிட்டு சொந்தமா செய்வோங்க. பல பேர்த்துக்கு நான் யாரு, நான் எந்த குருநாதர் இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்ல ஷார்ட்டா சொல்லிடுங்க. நான் பிறக்கும் போதே ஒரு ஞான யோகி, நிறைய விஷயங்களை படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். அப்படி சின்ன வயசுலேருந்து நிறைய படித்து படித்து ஓவராக படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தலை வலிச்சு வயிற்று வலிச்சு ஒழுங்காக ஜீரணமாகாமல் ஒழுங்காக சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் கோபம் டென்ஷன் பயம் எல்லாம் வந்து என்ன செய்யறது தெரியாமல் ஒரு மென்டலாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி சுற்றிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் யோகாவுக்கு போனேன். முதல் முதல்ல நான் யோகாவுக்கு போனது கோயம்புத்தூரில் கணேஷ் பாபுன்னு ஒரு ஐயா, அவர் தான் எனக்கு முத முத யோகா டீச்சர். அவர்கிட்ட போய் யோகா கற்றுக்கிட்டு ஒழுங்காக பண்ணோம்னு தான் நான் தெளிவானேன். அப்புறம் நான் என்னன்னே நினச்சிக்கிட்டேன், உலகத்தில் யோகா ஒன்று தான் உத்தமம், அதை மட்டும் உலகத்தில் எல்லாரும் செஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாத்தையும் அடுத்தது நினைப்போம்.
ஐயோ பாப்பேன் உலகத்துல எத்தனை பேர் நோயோட தெரியுறாங்க, பிரச்சனையோட இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் யோகா பண்ணா நல்லா இருக்குமே சொல்லி நிறைய யோகா எல்லாம் நான் கத்துக்கிட்டு அப்புறம் நான் யோகா வந்து எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன், டீச்சரா இல்ல எனக்கு தான் பயன்படுத்திக்கிட்டேன். அப்போ ஞான யோகி, இப்ப கிரியா யோகி, நிறைய கம்பெனியில வேலை செஞ்சேன். நான் படிச்சது பிஇ சிவில்ங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில், டிப்ளமா சிவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஇ சிவில் முடிச்சேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு நோய்ங்க, சின்ன வயசுல இருந்து உடம்பு பத்தி மட்டும் தான் கவலை, வேற எதை பத்தி எனக்கு தெரியாது. பொதுவா ஒரு மனுஷன்னா என்ன ஆசைப்படுவாங்க, பெருசான உடனே இந்த மாதிரி கம்பெனியில வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஏதாவது ஆசை இருக்குங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு ஆசை, நான் ஆரோக்கியமா இருக்கணும், அவ்வளோ தவிர எனக்கு ஆசையே கிடையாது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஆசை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து தோலெல்லாம் புண்ணா இருக்குங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது தோல்ல புண்ணு இருக்கும், வெயிலுக்கு போனா எனக்கு தோல்ல புண்ணு அதிகமாயிடும். ரோஸ் கலர்ல ஒரு அலோபதி மருந்து இருக்கு, கலா ட்ரைன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து தான் நான் ரொம்ப வருஷம் பயன்படுத்திருக்கேன். அதை தடவாம நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், வீட்டுல இருந்து டப்பா டப்பாவும் இருக்குது. இப்படி சின்ன வயசுல இருந்து தோல்வி அதிகம், மலச்சிக்கல், எதையுமே சாப்பிட முடியாது. நான் ஏன் எப்ப பார்த்தாலும் வாட்டர் போட்டா வச்சு எல்லாம் பொங்கல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கட்டிட்டு இருக்கிறேன்னா, சின்ன வயசுல இருந்து சாப்பிட விடாம பண்ணிட்டாங்கன்னா எதை பார்த்தாலும் பயம், பொருள்களை சாப்பிட்டா கேஸ் வந்துடும், இது பயப்பட்டு எதுவுமே சாப்பிடல. வயிற்று வலி வந்தால் தாங்க முடியாது, தற்கொலை வலி தான் தோணுங்க, அப்படி வலிக்கும். தலைவலி வந்ததுன்னா நான் நிறைய பேர் தற்கொலை ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா தலை அப்படி வலிக்கும். வீட்டில் எங்கள் அம்மா கொண்டு சொல்லுறேன், அம்மா தலை வலிக்குன்னு படுத்துருப்பேன், எங்கள் அம்மா சொன்ன பார்த்தீங்களா பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு, தலை வலிக்கும் போது பேசலாம் அவ்வளோ கோவம் வருங்க, வீட்டு விட்டு ஓடிலாம் தோணும், எங்கேயாவது மொட்டை மாடி கீழே விழுந்தலாம் தோணும், அப்படி வலிக்கும். எங்கள் அம்மா பார்த்து தலைவலின்னு தெரியாதுன்னா அவங்களுக்கு வந்ததில்லை, எனக்கு வந்தால் தலைவலி, தலைவலி வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு வந்த தலைவலி அன்பேரபிள், தாங்கவே முடியல. எங்க அம்மா என்ன ஒரு தைல கொடுப்பாங்க, அவங்க அதான் தெரியும் பேசாம வர்றா வைப்பாங்க, தாங்க பத்துல சம்திங் இது எனக்கு ஏதாவது தேவைப்படுது, ஆனா என்னன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து நான் இந்த முத்தாரம் கல்கண்டு இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கேன், அதான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல எனக்கு பொது அறிவுனா ரொம்ப பிடிக்கும், அந்த புக்கெல்லாம் நிறைய வாங்கி படிப்பேன், வீடு ஃபுல்லாக அடிக்க வச்சிருப்பேன். அதுல மருத்துவ சம்பந்தமான கட்டிங் எல்லாம் வந்ததுன்னா எடுத்து கட் பண்ணி ஒட்ட வச்சு அதை ஃபாலோ பண்ணுவேன். தலைவலினா இதை பண்ணுங்க எழுதிப்பாங்களா, அப்படியே பண்ணுங்க, சின்சியரா பண்ணுங்க. ஆனா தலைவலி கூட ஆகாது, ஆறு மாசம் பண்ணுவேன், எழுதுனா எப்படி எழுதும் எனக்கு தெரியாது, என்னால சொல்ல முடியாது, பண்ண தலைவலி கூட ஆகாது, ஏன்னா எனக்கு கூட ஆகல. இப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுல இருந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் படிச்சு நான் புக்கு சின்ன வயசுலயே கரெக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணா தலைவலி குணமாகும் எழுதிருப்பாங்க. நான் செஞ்சு பார்த்து குணமாகலையா, ஒரு பென்சில் அடிச்சு இந்த மாதிரி பண்ணனா தலைவலி குணமாகாதுன்னு மாத்தி வைப்பேன், இல்ல ஒரு சில ஒருவேளை சில பேருக்கு மட்டும் குணமாகும், இப்படிதான் எழுதணும். எங்க ரூஸ் மாதிரி எழுதுறாங்க, இதுல என்ன பெரிய ஞானி, எனக்கு யாரும் மதிக்க மாட்டேன், மதிக்க மாட்டேன்னா ஏன் தப்பு தப்பா எழுதுறாங்க, கவர்மெண்ட் ஏதாவது பர்மிஷன் கொடுத்து கீழே வச்சுட்டாங்க, சின்ன வயசு அதெல்லாம் தெரியாது. இவங்க யாரு ஏன் தப்பா எழுதுறாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா, நான் பண்ணி பார்த்தல, ஏன் ஃபாலோ பண்ணி குணமாகல, நம்பி பண்ண கீழே யோசிப்பேன். இப்படி மருத்துவ சம்பந்தமா நிறைய படிச்சு படிச்சு, எந்த பாட்டு கேட்டாலும், எங்க மீட்டிங் நடந்தாலும், மருத்துவ சம்பந்தமா யாரு என்ன பேசினாலும் உட்காந்து ஆளு கேட்டிருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை, எனக்கு ஏன் நோய் குணமாகணும், உயிர் போகுது. இப்படி சின்ன வயசுல இருந்து எனக்கு வராத நோயே இல்லைங்க. ஒரு தடவை கோமாவில் இருந்திருக்கேன், ரோட்ல ஒருத்தர் திடீர்னு பின்னால் தாயை அடிச்சிட்டான், அப்ப கோமாவில் போய் ரெண்டு மூணு நாள் படுத்திருந்தேன். மன ரீதியா பாதிக்கப்பட்டு நானே தனியா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனேன், இங்க நான் சும்மா வாங்கி கூட்டு போனேன், ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உள்ள போனா பயந்துட்டான், என்ன யாரை பார்க்கணும், பெசாமான் உள்ள போயிட்டு டாக்டர் உட்காந்தேன், சொல்லுங்க அப்படின்னாங்க, சார் நான் மென்டல் சார் அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொரு நோயாங்க, ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு நோய், எல்லாமே ஒரே நாள் வரல, ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு நோய், உடம்பால மனசால புத்தியால இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு. அப்புறம் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல முடிச்சு, அதுக்கப்புறம் பல கம்பெனி வேலை செஞ்சேன், ரோடு கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர், எல்என்டி அப்படிங்கிற பெரிய கம்பெனியில நான் ஒரு மகாராஷ்டிரால ஒர்க் பண்றேன், ஒரு மூணு மாசம் இந்த மாதிரி பல கம்பெனியில வேலை செஞ்சேன். இப்படி ஒவ்வொரு கம்பெனியில வேலை செஞ்சு, வேலை எப்படி இருக்கும், காலைல 7 மணி நைட் 12 மணி வரைக்கும் இருக்கும், பிஸியா இருக்கிற சிவில் இன்ஜினியர் போட்டு பிழிஞ்சு எடுப்பாங்க. இப்படி வேலை கடற்கடை நிறைய வேலையை ரெஸ்ட் இல்லாம செஞ்சு, உடம்பு ஒத்துழைக்காம
ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு காசு இருக்காதுங்க. அப்ப என்ன ஆகும், கத்துக்கிறது கம்மியா இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பணம் கிடைச்சா நம்ம உடம்பு சீக்கிரமா குணப்படுத்திடலாம். பணம் இல்லாதப்போ குட்டி குட்டி பாட்டி வைத்தியமா பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒண்ணும் ஆகல. இந்த பி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில போய் வேலை செஞ்சவன மாசம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 2,00,000 சம்பளம் அதிகமாயிட்டே போதுங்க. சம்பளம் அதிகமாக அதிகமாக சத்தியமா சொல்றேங்க, வாகனப்படத்தை வீட்டுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லைங்க. இதை கொஞ்சம் கொடுப்பேன், முக்காவாசி பணத்தை நான் எனக்கு மட்டும் தான் செலவு பண்ணி. எனக்குன்னா அதுக்காக சினிமா போறதுக்கு மத்ததுக்கெல்லாம் இல்லை. என் நோய் குணப்படுத்துறதுக்காக எல்லா ஆசிரமத்துக்கும் போவேன். மூச்சு பயிற்சி, தியானம், மக்கு பஞ்சர், நீரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணிகளின் டச்சிகளின், யாரெல்லாம் வைத்தியம் எங்களை கிளாஸ் நடத்துறாங்களோ எல்லா கிளாஸுக்கும் போவேன். ஒரே கிளாஸ் வேற ஆள் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா இவர் ஒரு வேற கிளாஸ் சொல்லிடுவாங்க. இருக்கு நிறைய புத்தகங்கள், நிறைய டாக்டர் டிஸ்கஷன் சொல்லிட்டு என்னோட முழு நேரமே என் உடம்ப காப்பாத்திக்கிறாங்க. நான் வாக்கு லட்சியம் கடவுள், கடவுளே என்னை மட்டும் ஆரோக்கியமா வச்சிரு, உனக்கு என்ன செய்ய கூட வேண்டும். இப்படி உடம்பால பாதிக்கப்பட்டு எனக்கு பல நோய் வந்து நிறைய மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு காலேஜ் முடிச்சு காலேஜ் வேலைக்கு போனவுடனே சம்பளம் அதிகமா வந்துச்சு. அப்புறம் என்ன வந்துட்டேன், சின்ன வயசுல வெறி பணம் அதிகமா இல்லாதனாலதான் குணப்படுத்த முடியாது. பணம் வர வர வந்துட்டேன், நிறைய மருந்து மாத்திரை வாங்க ஆரம்பிச்சிட்டேன், நிறைய டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு இவ்வளவு மாத்திரை சாப்பிட்ட ஊசியில டெய்லி ஒரு ஊசியெல்லாம் போட்டுருக்கேங்க. மகாராஷ்டிரால வேலை செய்யும் போது எல்என்டில டெய்லி ஒரு ஊசி போட்டதான் வேலை செய்ய முடியும். யாருக்கும் தெரியாது, வேற வேற டாக்டர் ஊசி போடுவேன். காய்ச்சல், காய்ச்சல் வந்து என்ன பண்றது தெரியாது இருக்கு. இப்படி ரொம்ப பாதிச்சு அந்த மகாராஷ்டிரம் இருக்கும் போது எல்என்டில இருக்கும் போதுதான் மொத்தமா மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு டெய்லி ஊசி போட்டுட்டு காலை 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்யற காலம் இல்லை, தனியா போய் மாட்டிட்டேன், கூட யாரும் இல்லை, சமையல் பேசுற காலம் இல்லை. நானே சமையல் பண்ணி சாப்பிட்டு ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து திரும்பி படுத்து தூங்கி எந்திரிச்சு குளிர்ல எனக்கு மொத்தம் முடிச்சுட்டேன். அப்ப என்னாச்சு யோசிச்சு பார்த்தேன், இனிமேல் இருந்தோம்னா நம்ம உடம்பு மொத்தமா முடிச்சு செத்து போயிருந்துட்டு சொல்லாம கொல்லாம கம்பெனி விட்டு ஓடி வந்தாங்க. வெட்டிக்கு ஓடி வந்துட்டேன். ஓடி வரும்போது மகாராஷ்டிரா டு பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு. பெங்களூர்ல ஒரு 4 hours டிஃபரன்ஸ் ட்ரெயினுக்கு. பெங்களூர் ட்ரெயின்ல வந்து இறங்கி எனக்கு மகாராஷ்டிரால ஏறணும் கூட தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அன்கான்சியஸ் ஆகிட்டேன், எனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியாது. பெங்களூர்ல வந்து இறங்கிருக்கிறேன் ட்ரெயின்ல, இன்னும் 3 hours 4 hours இருக்கு இந்த கேப்ல, அடுத்த ட்ரெயின் பிடிச்சு போகணும். எனக்கு தெரியல, தெரியலன்னா அந்த அளவுக்கு எனக்கு கான்சியஸ் இல்லை. திடீர்னு முடிச்சு பார்த்தா பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரல, எனக்கு முழுசைக்கும் ஞாபகம் வரல. பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து யோசிக்கிறேன், ட்ரெயின்ல தானே போகணும், நம்பி பஸ் ஸ்டாண்ட்ல நினைக்கவும் மறுபடியும் மறந்துடுது. நான் எங்க இருக்க என்ன பண்றது தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ரோட்ல உட்காந்துருக்கேன், அது மெட்டல் ஆயிட்டு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் மெட்டல் ஆயிட்டு நினைக்கிறேன். ரோட்ல உட்காந்துருக்கேன், பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன், ட்ரெயின் திடீர்னு முடிச்சு பார்த்தா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் மறந்துடுது, என்னவோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை நாள் தெரியாது, 2 நாளா 3 நாளா 1 வாரமா அதெல்லாம் இப்பவும் தெரியாது, என்னதுன்னே தெரியாது. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட பேக் எல்லாம் வந்து டீ கடையில் டீ சாப்பிடும்போது அந்த ஒரு பெட்டி கடை மாதிரி டீ கடை, அது கீழே கேப் இருக்கு இல்லைங்களா, அப்போ கான்சியஸ் என்ன பண்ணிட்டு அதை காலில் வச்சு உள்ள தள்ளிட்டேன். நம்ம வாய் மயக்க போறோம் தெரிஞ்சுட்டு உள்ள தள்ளிட்டு போயிட்டேன். அப்புறம் தேடி எடுத்தேன் அந்த பேக்கை, தேடி எடுத்துட்டு அப்போ கடலில் வெயிட்டு, கடலே கடலே எப்படியாவது நான் வந்து கோயம்புத்தூர் போயிடணும், கோயம்புத்தூர் போயிடணும், இங்கே சுற்றிட்டு இருக்கிறாலும் எனக்கு என்னாச்சு தெரியல. கோயம்புத்தூரில் போய் எனக்கு என்னன்னா கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துடணும். என்ன கோயம்புத்தூர் கூட இறக்கி விட்டாங்கன்னா ஒருவேளை கோயம்புத்தூர் நம்ம தெரிஞ்சவங்க யாராவது வந்து கூட்டி போய் வீட்டுல விடுவாங்க. அப்ப கூட வீட்டுக்கு போற நம்பிக்கை இல்ல. ஒருவேளை கோயம்புத்தூர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் மயக்க மாட்டு வந்தாங்க, பைத்தியமா சுத்திட்டு இருந்தாங்க, நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவது காப்பாத்துவாங்க, இப்படிதான் யோசிச்சுட்டு வர நான் வீட்டுக்கு போய் நம்பிக்கை இல்லைங்க. அப்புறம் பஸ்ல ஏறி உட்காந்து கஷ்டப்பட்டு பஸ் ஏறி உட்காந்து போர்வையில அப்படின்னா ஞாபகம் இருக்கு, இருக்கிற போர்வையில குளிர்ந்து போர்வையில போட்டு உட்காந்துருக்கேன் பஸ்ல, கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூர் போனோம்னு. அப்புறம் வண்டி கிளம்பி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல கான்சியஸ் வந்துருச்சு எனக்கு. அலை பாய படம் போட்டிருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன், நல்லா தெரிஞ்சிருச்சு, கான்சியஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிஸ் ஆகல, கத்த இருக்க டீப்பா போனேங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து 1 இயர் ரெஸ்ட் எடுத்தேன். யோசிச்சேன் என்னது, இப்போ சின்ன வயசுல வந்து எவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம், பிஇ படிச்சிருக்கோம், இந்த புத்திசாலின்னு சொல்றாங்க, நிறைய புக்கு படிச்சிருக்கோம், நிறைய கோர்ஸ் போயிருக்கோம், யோகா தெரியும், மூச்சு பயிற்சி தெரியும், தியானம் தெரியும், எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் எனக்கு நோய் வருது, எல்லாமே தெரியும். அப்புறம் நம்ம பைத்தியம் சுத்திட்டு இருக்கிறோம். அப்பதான் முடியும்னா இனிமேல் எந்த டாக்டருக்கும் போக மாட்டேன். யாரு எனக்கு நான் தான் எல்லாமே, என்ன நான் மட்டும் தான் கால் பாதுகாத்துக்க முடியும். மொத்த விட பண்ணி ஒப்படைச்சிருந்தா நம்மளை முடிச்சுருவாங்கிட்டு 1 இயர் பேசாமல் படுத்திருப்பேன். எங்க அம்மா நான் போறோம் சினிமாவுக்கு போவேன், ஊர் சுத்துவேன், ஃப்ரெண்டுக்கு வந்தாங்க கூட போவேன், இப்படிதான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். யோசிச்சுட்டே இருந்த மைண்ட் மட்டும் டியூன் பண்ண, என்ன ஏது என்ன எப்படி ஏது டியூன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் மாத்தினேன். என்னன்னா இனி யாரையும் நம்பக்கூடாது,
நாமளா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பு காப்பாத்திக்கணும்னு முதல்ல அந்த கான்செப்ட் வந்தேன். அதுக்கப்புறம் பல குருநாதர்கள் பல புஸ்தகங்கள் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சு கடைசியா கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல ரங்கராஜன் ஒருத்தருங்க, அவர் தான் எனக்கு நேரடியான குருநாதர். முதல் முதல்ல நான் லைஃப் ட்விஸ்ட் பண்ணி விட்டது அவர் தான். அவர் போய் பார்த்தேன். அப்ப வந்து நான் ஒரு ஐசிசி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கம்பெனி ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டு இசிவில் வேலை பிடிக்கல, ஏதாவது வேலை செய்யணும், சும்மா சம்பாதிக்கணும், சும்மா ஊர் சுத்தாங்க, சும்மா ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஐசிசி பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட வேலை செய்ய ஒர்க் பண்ணாரு, ஒன்ன மாதிரியே ஒருத்தர் லூசு பையன் இருக்கிறாரு, அவர் பேர் ரங்கராஜ், வாரம் கூட்டிட்டு போனாங்க. நான் தான் உழவிட்டு இருக்கேன், ஒன்ன மாதிரி அவர் வாரம் கூட்டிட்டு போனாங்க. அவர் கூட்டி போய் உட்கார வச்சா 2 மணி நேரம் தொடர்ந்து பேசுவாருங்க. நான் யாரு என் பேர் அதெல்லாம் கேட்கல, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சாங்க. இதே ஒரு விஷயத்த 2 hours பேசணும் எப்படி இருக்கும், வேற வேற விதமான யாருங்க இப்படி பேசி அப்படி பேசி இப்படி பேசி ஒரே விஷயம் தான், சாப்பிடுவோம் தண்ணி குடிக்காத ஒரு வாரம் சொன்னா போதும் இல்ல. 2 hours ஒரே விஷயத்த மொக்க போட்டாரு எனக்கா, ஐயோ இவர்கிட்ட வந்து மாட்டிட்டுமே, ஒரு தடவை சொன்னா போதும் இல்லட்டு திருச்சி ஓடி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது தண்ணி குடிக்காம இருந்து பாத்தாங்க. சொன்ன பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம் ஆறு நாள் ஒரு நாள் அது ஒண்ணுதான் வேலை பண்ண. அவரு டாக்டர் லட்சுமதி ராய் மெஹரான்னு சொன்ன பாத்தீங்கன்னா அவருக்கு போய் கத்துட்டு வர்றாரு, அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, இந்த ஒரே டெக்னிக் ஃபாலோ பண்ணோடனே என் வாழ்க்கையில என் உடம்புல வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டுச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு மாசம் ஃபாலோ பண்ணி பார்த்தா இத்தனை வருஷமா இல்லாத அந்த ஆரோக்கியம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருக்கும்போது கிடைச்சது. அப்பதான் அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு, இவர்கிட்ட என்னமோ விஷயம் இருக்கு, எத்தனையோ டாக்டர் பார்த்தோம், இவங்க எல்லாம் சொல்லி என்னமோ மருந்து மாத்திரை கொடுத்தாங்க குணமாகல, இவர் என்ன என்னமோ சொன்னாரு செஞ்சோ குணமாயிடுச்சு அப்படின்ட்டு என்ன அறியாம அவர் நோக்கி நான் போக ஆரம்பிச்சேன். அப்ப அடிக்கடி அவர் போய் பார்க்க ஆரம்பிச்சேன், அவர்கிட்ட டிப்ஸ் எல்லாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னாச்சு, ஒரு ஆசை வந்துருச்சு அவர் கூட நிறைய விஷயம் கத்துக்கணும்னு சொல்லி, அவர் கூடவே இருப்பேன் எப்பவுமே. இதுக்காகவே என்னோட வீட்டை அங்க மாத்திட்டு போயிட்டு, அவர் வீட்டு பக்கத்துல மாத்திட்டு போயிட்டு ஒரு யோகா சென்டர் ஆரம்பிச்சேன். அவர் பக்கத்துல கூட இருக்கணுங்கிறதா யோகா சென்டர் ஆரம்பிச்சு அவர் வந்து கிளாஸ் நடத்த சொல்லி நானும் கிளாஸ் எடுத்து, ஒண்ணு இல்லைங்க அவர் கூட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கணுங்கிறக்காக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவர் கூடவே இருந்தேன். அவரு அவர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு, அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர்னா மணிக்கு 4 பேர் வருவாங்க. அவர் யாரையும் மதிக்க மாட்டார்னா வேணா வாங்க பேசாம உட்காந்துக்குவாரு. அவர் விளம்பரம் பண்றது நோட்டீஸ் இருக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாரு. வேணா யாராவது வந்து கேட்டாங்கன்னா இஷ்டம் இருந்தா எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன் பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள் சொல்லி கொடுப்பாரு. அவர் கூட இருந்து அவர் ஒவ்வொரு பேசிக்கிட்டு என்ன பேசுறாரு எது பேசுறாருன்னு எல்லாம் வாட்ச் பண்ணி இப்ப நம்ம 5 நாள் கொடுத்த பாத்தீங்களா, அதுல நீங்க அவர்கிட்ட கத்துக்கணும்னா ஒரு 5-10 வருஷம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நாள் கொஞ்சமா யார்ட்டாவது பேசிட்டு இருப்பாரு, யாராவது கேள்வி கேட்பாங்க, அதை நம்ம வந்து கேட்டிருப்பேன் என்ன பேசுறது என்ன ஒன்னு கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி, அதுக்கப்புறம் நானும் அந்த கேப்ல பல குருநாதர் பல புஸ்தங்கள் எல்லாம் படிச்சு அவர் நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விட்டாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு, திடீர்னு கூப்பிடுவாரு, பாஸ்கர் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ, இவர் பேர் இது, இவர் நீ போய் பாக்குற, இவருக்கு நல்ல விஷயம் தெரியும், போய் கத்துக்கோமாரு. நான் ஏன் இருக்கும் கேட்க மாட்டேன், அவர் நம்பர் கொடுத்து நேரம் போய் கத்துக்குவேன். இப்படி அவர் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாரு, அங்க போ அனுப்பிச்சுடுவாரு. திடீர்னு போன் வருவாரு, ஞாயிற்றுக்கிழமை நீ வரணும் அப்படிமாரு, எங்க வரணும் அப்படி பால்காடு வாப்பாரு, போனாங்க வேற யாரும் பேசிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி பல பேருக்கு அனுப்பிச்சுட்டாரு. அவர் தான் எனக்கு நிறைய குருக்களை அனுபவப்படுத்தி வச்சாரு. இப்படி பல பேர்த்துட்டு போனாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க, யோகா தான் ஒருத்தர், மூச்சு பயிற்சி, தியானம், வாஸ்து, என்னென்னலாம் ஃபீல்டு இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு குருக்களா இருக்கும். இப்படி பல பேர்த்துக்கிட்ட போய் பல விஷயங்கள் கத்துக்கிட்டு இவருடையும் கத்துக்கிட்டு என்னுடைய சொந்த அனுபவம் புஸ்தகங்கள் படிச்சுட்டு கடைசி என்னாச்சுன்னா, வேதாத்ரி மகரிஷி ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஆரியாரில், அவருடைய புஸ்தகங்களை படிச்சேன். அதுல உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்லால் ஆகப்பட்டது, இந்த சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, மெம்பரேன் இதெல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஜீன்ஸ் எல்லாம், அது நான் எந்த சயின்ஸ் புக்லயும் படிக்கலீங்க, வேதாத்ரி மகரிஷியோட புக்ல தான் அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஒரு செல்ல பத்தி நான் படிச்சு நாங்க அவ்வளவு ஒரு 15 பேஜ்ல உடம்பு பத்தி கிளியரா இருந்துச்சுங்க. இறை துகள், மின் துகள், என்ன நடக்குது, காந்தம் என்ன, எனக்கு தெரிஞ்சு அவர் மாதிரி இதுவரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லைங்க. அந்த புக்கை படிச்சோன்ன இதுவரைக்கும் படிச்ச படிப்பு அனுபவம் ரங்கராஜி சொல்லிக் கொடுத்தது, பல குருநாள் சொல்லிக் கொடுத்ததும், என்னுடைய நோய் அனுபவம், அந்த மகரிஷையாவுடைய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஓகே நம்ம உடம்புல எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு செல்ல குணப்படுத்தமா எல்லா செல்லையும் குணப்படுத்தலாங்கிற சப்ஜெக்ட் அன்னைக்கு தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த எங்கள் யோசிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி உலகத்துல எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பொறுக்கி 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 எடுத்து அதை நான் ஃபாலோ பண்ணி, என் நான் ஒரு எலி மாறிங்க, ஃபேன் போட்டு ஒரு நாள் ஒரு ஒரு 6 மாசம் படுத்து தூங்கி பார்ப்பேன், என்ன நடக்குது, ஃபேன் போடாம தூங்கி பார்ப்பேன்,
ஃபோம் பெட்ல படுத்து பார்ப்பேன், ஃபோம் பெட் இல்லாமல் படுத்து பார்ப்பேன், இப்படி எல்லா டைப்பும் நான் செஞ்சு பார்ப்பேன். முதல்ல ஒரு பொருளை சாப்பிட்டு பார்ப்பேன், சுவையை சாப்பிட்டு பார்ப்பேன், புளிப்பு அதிகமாக சாப்பிட்டு பார்ப்பேன், என்ன நடக்குது, காரம் அதிகமாக சாப்பிட்டு பார்ப்பேன், கம்மியாக சாப்பிட்டு, இப்படி என்ன ஒரு எளியாக நினச்சிக்கிட்டு நான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணிப்பேன். இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவ்வளோ தெளிவாக எவ்வளோ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொன்றா நான் அப்சர்வ் பண்ணி யாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கலாம் கிடையாதுங்க. நான் ஆரோக்கியமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்றதுக்காக நான் கற்றுக்கிட்டேன். இப்படி கத்துக்கிட்டு கத்துக்கிட்டாச்சுன்னா நல்ல நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நிறைய பணம் இருந்துச்சு, பேங்க்ல நல்ல பணம் இருந்துச்சு, 50 லட்சம் என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால 50 லாக்ஸ் சும்மா கிடக்குதுங்க. என்ன யோகாலாம் பண்றேன், ஞானம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறேன், ஃப்ரீயா இருக்க, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, சம்பாதிச்சாச்சு. என்ன ஐடியா பண்ண, சரி வேலை வெட்டி ரிசீவ் பண்ணிடலாம். ஆச்சரியப்பட்டாங்க, இந்த இந்த சம்பளத்துல இருந்து வேலை விட்டு போறையா இருந்தாங்க. எனக்கு நிம்மதி ரிசீவ் பண்ணிட்டு சரி 50 வருஷத்துக்கு என்ன பண்ண, இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு புதுசாக கத்துக்கிறதுல ஆசை, நிறைய பணம் செலவு பண்ணி எங்கெல்லாம் யாரெல்லாம் கோர்ஸ் பண்றாங்களோ எல்லா கோர்ஸ் போக ஆரம்பிச்சேன். போய் போயிருந்தாச்சுன்னா உடனே காசு வந்துச்சு, பணம் எங்காவது சும்மா வந்துச்சுன்னா நான் அந்த கோர்ஸ்க்கு போயிட்டே இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், முடிஞ்சு போச்சு, எல்லா பணமும் ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு பணம் இல்லாம மைனஸ்ல கடல்ல நிறைய போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கரும யோகத்துக்கு புரிஞ்சுது, எது கணக்கு பார்க்க கூடாது, சூட்சத்துல ஒர்க் பண்ணணுங்கிற இந்த விளக்கம் எல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதை ஃபாலோ பண்ணி பொருள் புரிஞ்சிச்சு. அப்புறம் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் யோசிச்சேன், நாமே இந்த வேலை பண்ணிட்டு இருக்கணும், உலகத்துல எத்தனையோ பேர் ஒண்ணுமே புரியாம சுத்திட்டு இருக்காங்களே, நம்மளை பார்த்தா எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, எனக்கு யாராவது கத்துக் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கன பாத்தீங்களா, அதே மாதிரி தான் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. சரி இந்த வேலையை விட்டுட்டு நம்ம முழு நேரமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், ஏன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க, யார்கிட்ட சொல்ல யாரும் நம்பவே இல்லை, யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னை வந்து சின்ன பையனாவே பார்த்துட்டு ட்ரௌசர் போட்டு மூ பழகிட்டு பார்த்து பார்த்து திடீர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, திடீர்னு வேலை வட்டிலாம் சும்மா இருப்பேன், திடீர் வேலைக்கு போவேன், எவ்வளவு பண்ண இல்லைங்களா, அதை பார்த்து பார்த்து இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் இருக்கு, யாரும் நம்பல. அதுக்கப்புறம் தான் ஓப்பனா பப்ளிக்ல வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நோட்டீஸ் எல்லாம் சப்ளை பண்ணி வேலை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா ஒவ்வொரு ஊருக்கு போவேன், திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி ஊருக்குள்ளாம் போய் ஒவ்வொரு நாளும் ஒரு மண்டை வாடகை எடுப்பேன், இருக்கிற படத்துல மண்டை வாடகை எடுத்து மைக் செட்ல அரேஞ்ச் பண்ணி ரோடோட நான் தனியாக ரோடோட ஒவ்வொரு வீடாக போய் நோட்டீஸ் கொடுப்பேன், இந்த நோட்டீஸ் அச்சு பண்ணி கொடுப்பேன், எல்லாரும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சாங்க. சில சில நாள் பார்த்தீங்கன்னா சில மண்டபங்களில் 500 பேர் உட்கார மண்டபத்தில் யாருமே வராமல் தெரியும் வந்துருப்பேன். பல நாள் ஊரில் தண்டூர் அடிப்பாங்க, பிரசிடண்ட் பேசிட்டு தண்டூர் அடிப்பாங்க, அந்த அடிச்சு சொல்லுவாங்க, ஆட்டோலையெல்லாம் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் மனம் கொடுப்பேன், எல்லாம் கேட்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா மருந்து மாத்திரை இல்லை, ஒவ்வொருத்தர் வந்து பேசுவானாமா, பேச நம்ம நோய் குணமாகுமாமான்னு ஆரம்பத்தில் யாருக்கும் புரியாது, அந்த காலத்தில் யாருமே வரல. அப்படி முதல்ல யாரும் வராம நிறைய ப்ரோக்ராம் வந்து யாரும் வராம திரும்பி போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஹெல்ப்புக்கு வருவாங்க, அவங்க திரும்பி போயிடுவாங்க, ஏன்னா ஆள் யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் கொஞ்சமா முதல் ஒரு 2.5 வருஷங்க, இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சு நான் ஆரம்பிச்சு, முதல் 2.5 வருஷம் யாருமே வரல, கூட ஓடி போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் அது எப்படி கண்டிப்பா வருவாங்க உண்மை இருக்குன்ட்டு ஒவ்வொரு ஊரா போய் மறுபடியும் ஆரம்பிச்சு பேசி கோயில் திருவிழா அங்க இங்க பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா வந்து அதை கேட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஃபாலோ பண்ணி அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரா பரவி அப்புறம் வெப்சைட் ஆரம்பிச்சு யூடியூப்ல போட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது, நல்ல ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு நல்லா டெவலப் ஆகி இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கு போயாச்சுங்க, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், மோகினியா, கொழும்பு, நடக்காத இடமே கிடையாது, துபாய், சார்ஜா, அபுதாபி அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்தது ஏப்ரல் மேல வந்து ஜெர்மன், கத்தார், யூஎஸ் நாட்டில எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் டேட்ஸ், நீங்க இப்போ வந்து குளிர்காலமா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஏப்ரல் மேல வர சொல்லியிருக்காங்க. இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்ல, சொல்றோம், வாய் திறந்து பேசுறோம், புரியுது, அவங்க ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. இது அப்படி போயிட்டு இருந்தங்க. அடுத்த ஸ்டேஜ் இது போயிட்டு இருந்தோம்னா ஆரம்பத்துல நான் ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கிறேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ரொம்ப பக்காவா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் டெவலப் ஆக டெவலப் ஆகதான் சில வியாபாரிகள்னால எனக்கு சில சிக்கல்கள் வந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த டாக்டராலையும் எனக்கு சிக்கல் வரல, எந்த ஒரு மருந்து மாத்திரை கம்மியான சிக்கல் வரல, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற சில வியாபாரிகளால கடந்த ஒரு 2-3 வருஷமா ஏகப்பட்ட சிக்கல். ஒரு மாஃபியா கேங், அவங்க என்ன பண்ணாங்க, மாஃபியா கேங்னா பாக்குறது அப்படிமா இருக்க மாட்டாங்க, டீசெண்டா கோட்டுக்கெல்லாம் போட்டு கை கட்டிட்டு கார் வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு வந்தா இருந்தாங்க.
வந்துட்டு சார் நீங்க சூப்பர் நடந்துறீங்க சார், உங்களை வந்து இன்டர்நேஷனல் கொண்டு போறோம், மலேசியா சிங்கப்பூர் கனடா மூணு நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்றேன், சூப்பரா இருக்கு சார் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது, எனக்கு யாரை பார்த்தாலும் நம்புவேன், ஏன்னா நல்ல காரியம் பண்றோம் இல்லை பிடிச்சிங்க வச்சுட்டு பண்ணிருந்தேன். எனக்கு இந்த வியாபாரிகள் வந்து தெரியாது, இப்ப தான் தெரியும், வியாபாரிகள் இல்லை பொலிட்டீஷியன் இல்லை சாமியார்லாம் இல்லை, இப்படி பல விஷயங்கள் எனக்கு கடந்த மூணு வருஷமா நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாஃபியா கேங் வந்துட்டு அப்படியே டீசெண்டா வந்துட்டு எல்லாம் பாத்துக்கலாம் குடிச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்க தான் சார் அப்படி அப்படின்னு சொல்லி செல்வில் ஏற்பாடெல்லாம் பண்ணி மலேசியாவுக்கு நான் முதல் முதல் வர்றதுக்கு முன்னால எல்லாம் ஓகே ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அக்ரிமெண்ட் கைது போட்டுட்டாங்க, ஒரே ஒரு கையெழுத்து. எதுக்குன்னா இனிமேல் மலேசியா சிங்கப்பூர் கனடா போன்ற நாடுகள்ல நாங்க மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம், நீ சொன்னா வரணும், பேசுற இடத்துல பேசணும், நாங்களே ஃபீஸ் வச்சுக்குவோம், நாங்களே டொனேஷன்ஸ் வாங்கிக்குவோம், சோ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, ஒரு அக்ரிமெண்ட் வேணும்னு சில பேர் மறுத்துனாங்க. அது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்து எல்லாம் பேசி அந்த அக்ரிமெண்ட்ல வேண்டாம்னு சொல்லி பாஸ்போர்ட்ல திருப்பி வச்சு, இது ஒரு பக்கம் நடந்துச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள். அதுக்கப்புறம் சில அரசியல் கட்சிகள் தலைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்துட்டு நீ சொன்ன நீ பேசலைன்னா எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு சொன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, நீ நல்லா சப்ஜெக்டா பேசிட்டு இருக்கிற, எல்லா கட்சியும் எல்லா மதமும் சேர்ந்தவங்க ஓட்டு போடுவாங்க, அதனால நீ கட்சிக்கு வந்துரு, இனிமேல் வந்து நீ எங்க கட்சியில்தான் இருக்கணும், நாங்க கூப்பிடறதுல நீ பேசணும், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எல்லாம் பிடிச்சிக்கிறோம், கோடிக்கணக்கான பணம் கொடுக்குறோம், நீ வந்து வந்துரு அப்படின்னாங்க. நான் சொன்னா எனக்கு உங்க கட்சியில ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன் பேசுறேன், பட் இன்னொரு கட்சி ஏற்பாடு பண்ணா நான் பேசுறேன். இப்ப ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க, என்ன வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நான் பேசணும்னா எதிர்கட்சியும் ஒருத்திருப்பான் இல்லையா, அவன் பண்ணுவான் அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா பேசிதான் ஆகணும். வாலண்டரியா வேறு வழி இல்லாம இந்த அனாட்டாமி தெரிவிக்கிறது தப்புங்கிறத பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அந்த சிக்கல் வந்து நான் வேண்டாண்டேன், நான் யாரு கூப்பிட்டாலும் போவேன், எங்க வேணாலும் போவேன், நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் வர முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, வந்தா எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், நீ வேற எங்கேயும் போகக்கூடாது, இப்படி ஒரு பக்கம் ஒரு சில பேரு கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சில வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, நம்ம கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்றது கூப்பிடுறது, எங்க ஊருக்கு வாங்க நீங்க சூப்பரா பேசுறீங்கன்னு போய் உட்கார்ந்தோம்னா இந்த மாதிரி வீடியோ கேமரா வச்சு ஷூட்டிங் எடுக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லா பேசுவோம்னா பேசி முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, ஒரு சப்ளிமெண்ட் ஃபுல் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் அவங்க ஏதாவது கம்பெனி வச்சிருப்பாங்க, அது மூலியமா ஏற்பாடு பண்ணுவாங்க. எனக்கு அப்போ தெரியாது பின்னால் அந்த பேனர்லாம் இருக்கும், அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனியோட பேரு மாத்திரை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நான் பாட்டுக்கு வந்து பேசிட்டு வந்துடுவேன், அப்படியே ஷூட்டிங் எடுத்து யூடியூப்ல போட்டு ஹில்லர் பாஸ்பரே இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அவரு பரமேஸ்வரன் தான் வந்து பேசுவாரு, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் சூப்பருங்க, அதனால அவர் வந்து பேசியிருக்காருங்க இப்படின்னு அது ஒரு கேங்க ஒரு பக்கம் போயிடுச்சு. எங்காவது திறப்பு வாக்கு போடுவாங்க, போய் கட் பண்ணா போதும், பார்த்தா உள்ள பார்த்தா ஏதோ ஒரு கம்பெனி மருந்து மாத்திரை கம்பெனியா இருக்கு, ஏதாவது இருக்கும், ஏதாவது வச்சிருப்பாங்க, எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியது, ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது, கூட இருந்து போட்டோ எடுக்க வேண்டியது, கூப்பிட்டு பேச வேண்டியது, பேசிட்டா உலக மக்களுக்கு யூடியூப்ல வெப்சைட்ல டிவிடி போட்டு எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு அவரே சொல்லியிருக்காரு, அவர் வந்து அவரே இந்த மாதிரி தான் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தலைவலி வந்து இப்படிதான் சாப்பிடுவாரு, அவர் ஐட்டம் சாப்பிட்டு தான் இருக்காரு, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல, இப்படி நான் பேசுறதுல சில விஷயத்தை மட்டும் கட் பண்ணிடுவாங்க, அவங்க சப்ஜெக்ட் திட்டுற மாதிரி சில சப்ஜெக்ட் மட்டும் கட் பண்ணிட்டு பக்காவே பிளான் பண்ணி இப்படி ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சென்னையில ஒரு குரூப்புங்க, சென்னையில ஒரு ஃபேமிலி, இவங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வரதை பார்த்துட்டு அப்ப நான் வேற யூத்தா இருக்கிற கல்யாண வேலை பண்ண எல்லா மீட்டிங்ல பேசுவேன், கல்யாணம் ஆச்சான் கேட்பாங்க, நான் சொல்லுவேன் இன்னும் என்ன எனக்கு வந்து எந்த பொண்ணை பார்த்து பல்பு தெரியல, நான் தேடிட்டு இருக்கிறேன், கூடி சீக்கிரம் பல்பு தெரியும், பல்பு இருக்கு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தமாசம் பேசிட்டு இருப்பேன். பார்த்தாங்க என்ன எல்லாத்தையும் வாட்ச் பண்ணாங்க, ஒரு டோட்டல் ஒரு சென்னையில இருக்கிற ஒரு ஃபேமிலி டோட்டல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாங்க என்ன எப்படி வந்து மாற்றுறதுங்க, எந்த இடத்துலயும் எனக்கு மைனஸ் பாயிண்டே கிடையாது, எங்கேயுமே ஒண்ணும் பண்ண முடியாது, பிசினஸ் டீல் பேசவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியா பார்த்தாங்க இவன் கல்யாணம் ஒண்ணுதான் ஆளு சொல்லிட்டு ஒரு சென்னையில இருக்கிற ஏபிஎன் செல்வராஜன் ஒரு ஆள், அவர் வந்து எனக்கு போன் பண்ணாரு, சார் அவங்க டிவிடி பார்க்க சூப்பரா இருக்குங்க, உங்களை வச்சு நாங்க இந்தியா சென்னையில ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் போனேன், ஒரு மூணு தடவை நாலு தடவை ப்ரோக்ராம் பண்ணாங்க, ப்ரோக்ராம் பண்ணும்போது அதே மாதிரி வீடியோ கேமரா வச்சு ஃபுல்லாக எடுத்தாங்க, அவங்க எந்த சப்ளிமெண்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையாது வச்சு எடுத்தாங்க, ஃபுல்லாக எடுத்தாங்க. எடுத்து முடிக்கிறக்கும் அவங்க போகிறதுக்கும் அவங்க பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த பொண்ணை பார்த்தோன்னா எனக்கு பல்பு எடுத்துச்சு, பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா லவ் பண்ணி லவ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இவங்க அப்பா வந்து ஷூட்டிங் எடுத்து ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறாரு, மாஃபியா கேங் ஒரு பக்கம், ஆசீர்வாதி ஒரு பக்கம், எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் மொத்தமாக போயிட்டுருக்கு. போக இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறது முடிவு பண்ணியாச்சு, போயிட்டு இருக்குது.
டோட்டல் ஃபேமிலி எல்லாம் போட்டு எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா அவங்க வீட்டில் ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் ஃபேமிலியில் யாருக்காகவே தெரியாது, அவங்க அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேர்த்தவரை அந்த ஃபேமிலியில் ஒரு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கண்ணில் காட்டவே இல்லை. கேட்டா இல்லைங்க நாங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பேசுறதுல இருந்தாங்க விட்டாச்சு, யாருமே கண்ணில் காட்டல. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அத்தனை பேர்த்துக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போய் காட்டி எல்லாம் கல்யாணம் எல்லாம் பேசி எல்லாம் முடிவாயிடுச்சு. அதில் சிலதெல்லாம் சொல்ல முடியலைங்க, அது பல சிக்கலாகிடுச்சு. கடைசியாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்பதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷர் இருக்கிறாங்க சொன்னாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனா டைவர்ஸ் ஆகலைங்கிறது கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. இப்ப என்னாச்சு, லவ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது, கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா கல்யாணம் பப்ளிக்கா பண்ண முடியல, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வெளியே சொல்ல முடியல, இன்னும் டைவர்ஸே ஆகல, என்ன பண்றதுல நல்லா லாக் ஆகி புரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள இருந்த அவங்க அப்பா நம்மட்டாரு இருக்கிற எல்லா வீடியோஸையும் அறுசுவை பொடி அப்படிங்கிற ஒரு மருந்து, சைனீஸ் மருந்து 50 மருந்து, ஏகப்பட்ட ப்ராடக்ட்டுங்க கடகடகடன்னு எல்லாம் இன்செர்ட் பண்ணி டிவிடி போட்டு காப்பி, நாம கொடுக்குற டிவிடி வந்து காப்பி போட முடியும், அவர் சப்ளை பண்ண வீடி காப்பியே போட முடியாது. அதுல இருக்கிற வெப்சைட் இமெயில் ஐடி போன் நம்பர் அத்தனையும் அவங்களோடது போட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாட்டையும் சப்ளை பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுப்போ பல நாடுகள்ல நான் தான் அந்த மருந்து மாதிரி சேல்ஸ் பண்றேன்னு நம்பி சாப்பிட்டு இருக்காங்க. இன்னும் தெரியாது, ஏன் தெரியுங்களா, அந்த குட்டி உலகம் ஆயிடுச்சு. அந்த டிவிடி பாக்கிறவங்களுக்கு அதே வெப்சைட் அதே நம்பர் அதே போன் நம்பர் தான் வரும், என்னுடைய போன் நம்பர் வெப்சைட் அவங்க தெரியாது. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது இதே பிரச்சனை தான். ஏற்கனவே ரெண்டு குரூப்பா இருக்கு, அனாட்டாமிக் இருக்கு, ரெண்டு குரூப்பா இருக்கு. ஒன்னு என்னோட கண்ட்ரோல் இருக்கும் வெப்சைட் பார்த்தவங்க இருப்பாங்க, இன்னொன்னு டோட்டலா அந்த வெப்சைட் பார்த்தவங்களா இருப்பாங்க. அந்த வெப்சைட் பார்க்கறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க நினைச்சுக்கிறாங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. அதுல மருந்து மாத்திரை சப்ளை பண்ணி டோட்டலா இன்டர்நேஷனல் லெவல்ல கோடிக்கணக்கான வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவர் அப்படி பண்றாரு, ஒரு பக்கம் இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு. என்ன பண்றது இல்ல, பொண்ணு என்ன பண்ணாங்க, சரி நம்ம வந்து திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ வரைக்கும் பண்ணிக்கலாம், நாங்க கூடி சீக்கிரம் 1 மந்த்ல டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறோம், அதுக்கப்புறம் பொண்டிகா சொல்லலாம் சொல்லி, சரி வேற வழி இல்லாம போய் கல்யாணத்தை பண்ணி, கல்யாணத்தை பண்ணி டைவர்ஸ் வாங்கல. 3-4 மாசம் 5 மாசம் அங்க கூட அந்த பொண்ணு இருந்துச்சுங்க. 5 மாசத்துல என்னுடைய வெப்சைட் இமெயில் ஐடி பேஸ்புக் பேங்க் கிரெடிட் கார்டு எல்லாம் நம்பி நான் கொடுத்துட்டேன். டோட்டலா மொத்தத்தையும் உருவிட்டு வயிற்றுல 5 மாசத்துக்கு குழந்தை இருக்கு. குழந்தை கொண்டு ஆஸ்பத்திரியில் அர்பாசம் பண்ணிட்டு உலகத்துல சுகப்பிரசவம் எப்படி நடக்கணும்னு பேசிட்டு இருக்கிற என்ன கூட்டிட்டு போய் ஏன் குழந்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அபாசம் பண்ணது பெரிய மினிஸ்டரோட கொண்டாடி, இப்படி பல மினிஸ்டர்கள். அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு பெரிய குரூப்புங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. பாக்குறதுக்கு மாஃபியா கேங் தனி, அரசியல்வாதி தனி, இவங்க அப்பா தனி, பொண்ணு தனி மாதிரி தெரிஞ்சது. கடைசியில் பார்த்தா டோட்டல் ஒரு குழப்பமே பண்றாங்க. யாரெல்லாம் டெவலப் ஆகி வராங்களோ அவங்களை பிளாக்மெயில் பண்ணி சுத்தி வளைச்சு எப்படியாவது லாக் போட்டு அவங்க என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு அக்ரிமெண்ட்ங்க, கேட்கறது எல்லாருக்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு அக்ரிமெண்ட், கைகளுக்கு மட்டும் போட்டு எதுக்குன்னா இந்த கம்பெனி தவிர வேற எங்கேயும் நான் போய் எதையும் பேசக்கூடாது. அவங்களா கூட்டிட்டு போவாங்க, அவங்களா ப்ரோக்ராம் நடத்துவாங்க, கோடிக்கணக்கா ஃபீஸ் வாங்குவாங்க, என்ன பார்க்கணும்னா 5 லட்சம் கொடுக்கணும், கால் வளர்க்கணும்னா 5 லட்சம் கொடுக்கணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணி பொதுமக்கள்கிட்ட சுரண்டுவாங்க. டிவிடி புக்ஸ் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நான் எதை சொன்னாலும் புக் போட்டுருவாங்க, என்ன சொன்னாலும் டிவிடி போட்டுருவாங்க, டெய்லி டிவியில் பேசிட்டு இருப்பேன், என்னை யாரும் பார்க்க முடியாது, இன்டர்நேஷனல் நான் பெரிய ஆளாயிருவேன். ஆனா நான் ஒரு டம்மி பீஸ்ங்கிறது அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இப்படித்தான் நித்யானந்தர் தேவன் எல்லாத்தையும் தூக்கி போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்த்தா இந்த குருநாதர்கள் யாருமே சொந்தமா அவங்க யாரும் அந்த ஆசிரமம் நடத்துறதே கிடையாதுங்க. பெரிய பெரிய மாஃபியா கேங், அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, டேஸ் பசங்க, மாமா பசங்க, டேஸ் பெண்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை எப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்துல மடக்கி எங்கேயாவது பிளாக்மெயில் பண்ணி லாக் போட்டு நானும் என் மனைவியும் லவ் பண்றதுல இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து குடும்பத்துல அத்தனை ஷூட்டிங் வச்சிருக்காங்க, யூடியூப்ல போட்டு நடந்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் நஞ்சலாம் இல்லைங்க, எப்படி எப்படி எல்லாம் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி கேட்கறது ஒன்னே வந்துடாங்க, நான் அவர்களுக்கு அடிமையா போயிடணும், அவங்க என் பேரை சொல்லி என் போட்டோ போட்டு உலகம் எல்லாம் டிவிடி புக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி கோடிக்கணக்காக சம்பாரிச்சு என் பேர் சில டொனேஷன் வாங்கி அந்த பணத்தை வச்சு என்னையே முடிச்சுருவாங்களாமா. இப்படித்தான் நித்யானந்தர் அவரை கூட்டிட்டு போய், அவர் நல்லவர், அவருக்கு நிறைய சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும், அவரை கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படி சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ மட்டும் சரியே சொல்லு, எந்த நாட்டுல வேணாலும் கூட்டிட்டு போறோம், ரூமுக்கே எல்லாமே வரும் பேசுறது, எத்தனை கோடி வேணுமே வரும், எந்த நடிகை வேணுமோ எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், சேஃபாக கூட்டிட்டு போறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுங்க, கேட்கறது ஒண்ணுதான். இப்படி கடந்த ஒரு 2-3 வருஷமா எல்லாம் திரட்டி என்னையே யாரும் ஒண்ணும் பண்ண முடியல தெரியுங்களா, எனக்கு பணத்தாசியும் இல்லை, புகழாசியும் இல்லை, யார் எப்படி போட்டோம் எனக்கு என்ன, எனக்கு யாரை பத்தி கவலை இல்லை, என்னுடைய நோக்கம் சீக்கிரட் அவ்வளவுதான், உலக மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்காக வைப்பேன், அது மட்டும்தான் நடக்கும், அதை தவிர எதுவும் நினைச்சு கூட பார்த்தே கிடையாதுங்க.
பல சிக்கல் வரும், அதுக்காக சிக்கல் வராது வச்சுக்காதீங்க, எல்லாம் வரும், ஆனா உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க வேண்டும் ரோட்ல போயிட்டே இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நோ பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல, நான் பாட்டு பேசாம இருந்தேன். வெப்சைட் இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா anatomic.treat@gmail.com இப்படின்னு நிறைய இமெயிலுங்க என்னோட எல்லா புக்ஸ்லயும் கடந்த 6 வருஷமா நான் புக்ல போட்ட இமெயில் ஐடி எனக்கு இல்லைப்போம். பொதுமக்கள் அந்த இமெயிலுக்கு என்னோட வச்சு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, பொருள் வியாபாரம் பண்றாங்க. என்னுடைய பேஸ்புக், ரெண்டு பேஸ்புக் எங்க இல்ல, இப்ப ஆரம்பிச்ச இமெயில், இப்ப ஆரம்பிச்ச யூடியூப், இப்ப ஆரம்பிச்ச எல்லாமே இப்ப நான் புதுசா ரீசெண்ட் ஆரம்பிச்சது. பழைய யூடியூப் இருக்கிற மெசேஜ் எல்லாம் தூக்கிட்டாங்க, பழைய வெப்சைட் என் பேர்ல anatomic.treat.com வெப்சைட் நம்ம என்னோட வெப்சைட், அந்த வெப்சைட்ல எவனோ வந்து விளம்பரம் போட்டு வியாபாரம் பண்றான், யாராலும் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு முதல்ல 15-20 வெப்சைட் மொத்தம், அதுல 5 வெப்சைட் கொடுக்கப்பட்டது, அந்த 5 வெப்சைட்ல 15 வெப்சைட் இருக்கு. ஆனா anatomic.org தான் மெயின் வெப்சைட், மற்ற எந்த வெப்சைட் anatomic.treat@in பாத்தீங்கன்னா அங்கே தான் வரும், இன்ஃபோ ஆசியா இந்தியா அனடாமிக் தெரப்பி டாக்டர் என்ன பண்ணாலும் வரும். 25 வெப்சைட் வச்சிருந்தாங்க, அது 5 வெப்சைட்டை பிடுங்கி இன்டர்நெட் இமெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் பிடுங்கி வர அத்தனை பேருக்கு மெயில் அனுப்பிச்சுட்டு விளம்பரம் பண்ணி இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு வியாபாரம் வந்துட்டு இருக்கு. ஏன் தேதி மாற்றம்னா, அவங்க ஒரு நாளைக்கு 100 பேர்த்த கெடுக்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு 100-1000 பேர்த்த திருத்துறோம், நம்ம ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கலாமே தவிர இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பேசுறோம் பாத்தீங்களா, பேசி பேசி எல்லாரும் அவங்கவுங்க மெயில் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுத்து 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 ஒரு ஸ்டேஜ் எல்லாம் தருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்ற கேளுங்க, உலகத்துல நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க இல்லைங்களா, நிறைய ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா, ஏன் யாரும் மேல வர்றது இல்லைன்னா, ஏதோ ஒரு அரசியல்வாதி கிட்ட, மாஃபியா கார்கிட்ட, டேஸ் பெண்கள் கிட்ட, மாமா பசங்க கிட்ட போய் சரண்டரானா மட்டும்தான் அவங்க மேல கூட்டிட்டு போவாங்க. அவங்க அனுமதி இல்லாம ஒரு துருவு நல்லது. பல சாமியார்கள் 150 கல்வியில ஆசிரமம் வச்சிருக்காங்க, அது ஒரே ஒரு காரணம், அவங்க வைக்கலீங்க, அவங்க பேரை சொல்லி எவ்வளவு தின்றுக்கிறான், அவங்க ஒரு டம்மி பீஸ், ஆரம்பத்தில் கையெழுத்து போட்டு உள்ள போயிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நல்லா தெரியுமா, எப்ப மாட்டேன், நீங்க செய்யறதுக்கு ஒத்து வரல, நீங்க பணம் ஏமாத்துறீங்க, என்னை விடுங்க, என்ன போகவும் முடியாது. போன அடுத்த நாளைக்கு யூடியூப்ல போட்டு பின்னி எடுத்து டிவில எல்லாம் காமிச்சு முடிச்சிருவாங்க கதையை, பொய் கேஸ் போட்டு உள்ளதுக்கு மிதி. ஏன்னா சிலதெல்லாம் கேட்டா கேவலமா இருக்குங்க, நித்யானந்தர் படத்தை உலகமெல்லாம் போட்டு புஸ்தகம்லாம் சப்ளை பண்ணி உலக மக்களுக்கு டொனேஷன் கோடிக்கணக்கா வாங்கி அந்த பணத்தை வச்சு அவரே தூக்கி போட்டு வச்சாங்க, அவர் போட்டதும் வச்சு சமாளிச்சாங்க. இப்படி என்ன நடக்குதுன்னா, யாராலும் நல்ல காரியம் செய்ய வராங்களோ அவங்கள வச்சு பல வியாபாரிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்ல அனுபவங்க, அரசியல்னா என்ன, ஒரு வியாபாரம் என்ன, இப்பெல்லாம் இவரு ஒருத்தர் வந்து பக்கத்துல பேசினாவே இவர் என்ன நோக்கம் கண்டுபிடிக்க முடியும், அப்ப தெரியல, எனக்கு முதல்ல இதெல்லாம் தெரியாது. இப்ப ஒருத்தர் பேசுற வார்த்தை வச்சு இவர் நம்மளை யூஸ் பண்ணிக்க வராதா, பிசினஸ் பண்ண வராதா, ஒரு பெண் வந்தா எப்படி என்ன நோக்கத்துல வராங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், முதல்ல தெரியல. இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா இது இன்னும் நல்லபடியா போகும், இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் கொடுத்தா நல்ல காரியம் பண்ற யாரும் பயப்பட வேண்டியது, முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கங்க. கெட்ட காரியம் பண்ற அவங்களுக்கே இவ்வளவு தில் இருந்தா, நல்ல காரியம் பண்றது நம்ம கண்டிப்பா தில் அதிகமா தான் இருக்கணும். ஆனா நல்ல காரியம் பண்றது என்ன பண்றாங்க, நல்ல காரியம் பண்றது திமிர்ல பண்றாங்க, அதனால அடிபடி போயிடுறாங்க. நல்ல காரியம் நீங்க பண்றதுக்காக ரயில்வே ட்ராக் போய் படுத்துட்டு நல்ல காரியம் பண்றது சொல்லி பாருங்க, ட்ரெயின் வந்து தலைமையில எடுத்து போயிடும், அதாவது அதுக்கு இயல்புல இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். ஆடு மாடு கோழி பண்ணி நாய் இதெல்லாம் இருக்கீங்க, ஒரு இயல்பு இருக்கு இல்லையா, நான் ரொம்ப நல்லவேன்னு பாம்பு எடுத்து காலில் போட்டா பாம்பு நடிச்சிடும். ஸோ பாம்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்ல நேரம் தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பல பேர் நான் நல்ல காரியம் பண்றேங்கிற எண்ணத்திலேயே திமுறா இருந்து அடிபட்டு போயிடுறாங்க, நான் நல்ல காரியம் பண்றேங்க திமுறலாம் இருக்க மாட்டேன், நல்ல காரியம் பண்றோம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் எங்க லஞ்சம் கொடுக்கணுமோ லஞ்சம் கொடுக்கணும், எங்க எது சமாளிக்கணுமோ எல்லாத்தையும் அதை நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும், அப்பதான் சமூக சமாளிக்க முடியும். ஆனா இப்ப ரொம்ப நல்லா கத்துக்கிட்டங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பாலிடிக்ஸ் என்ன, மாஃபியா கேங்ல என்ன, எப்படி நடத்துவாங்க, என்ன ஒரு ஆம்பளைய இதுக்கு மேல கேவலப்படுத்த முடியாது, அசி அப்படி பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சுங்க, எவ்வளவு கெட்டவா இருக்கும் எல்லாத்த கெட்டவா தெரியாச்சு, என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஏன் வரைக்கும் வெளியே சொல்லலன்னா, நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எந்த விஷயம் புரியலையோ அதை பத்தி பேச மாட்டேன், எனக்கு புரியல ஏன் வாழ்றாங்க இவங்களை பார்த்து, நாம ஏன் பயப்படணும், இப்படி யோசிச்சு உட்காந்துருந்தேன், இப்ப எல்லாமே கத்துக்கிட்டேன், ஏன் தெரியுமா பேசுறேன்னா, அந்த ஸ்டேஜ் நான் வந்துட்டேன், இனிமேல் இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு.
ஒண்ணுமில்லாத என்னையே ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றானா, பணத்தாசை குடிச்ச ஒருத்தனை எப்படி பிளாக், எனக்கு தெரியும் எப்படி பிளாக்மெயில் பண்ணணும். அவன் பணத்தை கொடுங்கும் போது பயப்படுறான், வேற எதுக்கு பயப்பட மாட்டேங்கிறான், பிசினஸ் அடிச்சா பயப்படுறான், என்ன எங்க அடிச்சா பயப்பட மாட்டேன். அப்போ ஒருத்த பணத்தாசை குடிச்சு ஒருத்த பணம் சம்பாதி சம்பாதி சேர்த்துக்கலாம் இல்லைங்களா, அதை தூக்குன பயம் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், எவன் மிரட்டுறானோ அவனை நான் மிரட்டிட்டு இருக்கேன். சோ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க இருந்தாலும் எந்த சாமியாரா இருந்தாலும் எந்த ஆசிரமா இருந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது அவங்களுக்கு அந்த பணம் போறது கிடையாது. எனி டொனேஷன் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அவங்கள்ட்ட போறது கிடையாது, அது பெரிய பெரிய மாஃபியா காங் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அனுமதி இல்லாம ஒரு நாட்டில் இருக்கிற அரசியல்வாதியோட அனுமதி இல்லாம உலகத்துல எந்த விஷயம் நடக்கவே நடக்காங்க. இருந்தாலும் நாம என்ன தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம்னா, எனக்கு அரசியல்வாதிகளும் தேவையில்லை, மீடியாவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அவங்க இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் நம்ம ஃபீல் கொடுக்க முடியும். எது சொல்றேன்னா, இமெயில் ஐடி இருக்கீங்களா, இப்போ ஒரு பேப்பர் தருவோம், உங்க போன் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுங்க, வெப்சைட்டுக்கு போங்க, அங்க தமிழ் புக்கு ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும், அதை இமெயில முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு யாரெல்லாம் உலகத்தில் தெரியுமோ எல்லாத்துக்கும் தமிழ் இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜ்ல புக்ஸ் இருக்கோ டிவிடி இருக்கோ மெயில் மூலமா அனுப்புங்க. நாம இன்னைக்கு ஆரம்பிச்சா எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷத்துல இன்டர்நேஷனல் எல்லாத்துக்கும் லிஸ்ட் கொடுத்துடலாம். ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, மீடியா வரணும் அவசியம் இல்லை, நமக்கு தேவை மக்களுக்கு நல்ல விஷயம் போய் சேரணும். யாருடைய அனுமதி இல்லாம நாமளே பண்ணலாங்க, ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். மீடியா இருக்கு, டெக்னாலஜி இருக்குது, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மெயில் மூலமா மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டீங்கன்னா புக்கு படிங்கன்னு சொன்னீங்கன்னா படிச்சிருவாங்க, விஷயம் தெரிஞ்சு போயிருமா. வெப்சைட் அடிக்கடி வாட்ச் பண்ணுங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் புக் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் தேவைப்படுது, முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க. மலாய் புக்கு 10 நாள்ல வந்துடும், இது வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நிலைமைக்கு உடம்பு மனசு புத்தி பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், அடுத்து நான் இயற்கை விவசாயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அதை கத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறமா நான் இயற்கை விவசாயம் எப்படி பண்றதுங்கிறத பேச போறேன். அதுக்கு அடுத்தது கல்வி. ஒரு நாடுனா ஒரு குழந்தைனா 5 வருஷம் 10 வருஷம் படிச்சதுன்னா அது என்ன தெரியும் தெரியக்கூடாதுன்னு கல்வியில பாடத்திட்டங்கள்ல எப்படி சில மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதன் நோக்கம் இப்ப இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இன்னும் கர்மயோகம், கிரியாயோகம், பக்தியோகம், ஞானயோகம் அதுல எனக்கு வந்துருச்சுன்னு இல்லைங்க, அந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கணும், அது ஒரு திருப்தியெல்லாம் பண்ண முடியாது, ஞானம் எல்லாம் உடனே மொத்தமா எல்லாம் கிடைக்காது. அந்த ரூட்ல போறோம், இன்னைக்கு ஒரு நாளுக்கு 1/2 மணி நேரம் கடன் அடிச்சிருக்கலாம், அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி பக்தி யோகம், கிரியா யோகம், ஞான யோகம், கர்மயோகத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால நாம இந்த விஷயங்களை கத்துக்கிட்டதுக்காக ஐயா சொன்ன மாதிரி சீக்ரெட் இறைவனுக்கு நன்றி சொல்றோம். நன்றி சொல்லிட்டு இனிமேல் நம்ம வரப்போற சமுதாயத்துக்கும் நமது குடும்பத்துக்கும் நல்ல காரியத்தை எஜுகேட் பண்ணுவாங்க. பணம் சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, உங்க குழந்தைகளுக்கு இந்த ஆரோக்கியம் வாழ்றதை எப்படி, அமைதியா வாழ்றதை எப்படி, நிம்மதியா வாழ்றதை எப்படி கத்துக் கொடுத்துட்டு போய் பாருங்க, அவங்க வாழ்ந்துருவாங்க. அதை விட்டுட்டு என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சுக்கேன்னு சொல்லி சம்பாதிச்சு குழந்தைகளை வச்சு வச்சுட்டு எந்த குழந்தைக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த குழந்தை அத்தனையும் கெட்டு போகுதுங்க. என்ன சம்பாதிக்க தெரியல, உங்களுக்கு சம்பாதிக்க தெரியும், அந்த குழந்தை சம்பாதிக்க தெரியுமா, இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அது தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம், என் பொண்ணு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க கத்து கொடுக்கல, மீனை பிடிச்சு கொடுக்குறீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், மீனை பிடிச்சு கொட்டி வைக்கூடாது. அதனால இனிமேல் நாம நமது வாழ்க்கையில மத்தவங்களுக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக வைக்கணும்னு நான் எப்படி பேசணும், நீங்க ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் பாக்குறீங்களோ, சில பேர் கேட்க மாட்டாங்க, அப்படிதான் கேட்க மாட்டாங்க, உங்க குழந்தை சாப்பிடாம இருந்தா விட்டுட்டு போறீங்களா, இல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் கொடுக்குறீங்களா. உலகத்திற்கு எல்லாத்தையும் நம்ம குழந்தையா யோசிக்கும் பொழுது யாரையும் விட மாட்டோம், யாரும் கேட்காட்டையும் அவங்க கிட்ட அன்பா எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுங்கிறத நாம செய்யணும். பல பேர் சொல்றாங்க, நான் சொன்னேங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் அப்படி விட்டுட்டு போக கூடாது. நீங்க சொல்லி ஒருத்தர் கேட்கலன்னா உங்களுக்கு சொல்ல தெரியல அர்த்தம், அவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும் நம்ம யோசிக்கணும். யோசிச்சு இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் கொடுப்போம். மற்றும் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அவர்களை கஸ்டின்ங்க, கஸ்டின் பிரதர், இவர் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் நான் தனி ஆகுங்க, நான் ஒர்க் தான் நோட்டீஸ் கொடுப்பேன், சேர் அடிக்க வைப்பேன், மீட்டிங் முடிச்சு டிவிடி சேல்ஸ் எல்லாமே டோட்டலா ஆர்கனைசர் எல்லாமே நான் தான். முதல் முதல்ல இவர் தான் வந்தாரு, இவர் வந்ததுன்னா முதல்ல நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நோட்டீஸ் கொடுக்கறது ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு கேட்டு இவர் முதல்ல வந்தாரு. எவ்வளவு நோட்டீஸ் கொடுத்தாலும் எல்லா ஊர்லயும் கொடுத்துட்டு வந்து தீந்து போச்சுன்னு சொல்லுவாரு, அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் மண்டபம் பார்க்க ஆரம்பிச்சாரு, அவர் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சு இப்போ இன்டர்நேஷனல்ல எல்லா ஸ்டாஃபையும் எல்லாத்தையும் வெப்சைட்ல இருந்து எல்லாமே இவர் தான் சிங்கிளா சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஐயா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு.